வணக்கம் மக்களை, நம்ம இன்றைக்கி இனிமே நான் தான் கிங் படத்தோட கதை விளக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். படத்துக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை லைட்டாக கிளிக் பண்ணி விடுங்க, அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் கடகடன்னு வரும், நீங்கள் படப்படன்னு பார்க்க உங்களுக்கு வசதியாக இருக்கும். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஹீரோ வந்து ரொம்ப கடன் வாங்கி கஷ்டப்பட்டுட்ருக்காரு. சரி, ஹீரோனை கல்யாணம் பண்ணி அந்த கடனெல்லாம் அடைச்சிடலான்னு பார்த்தா ஹீரோனே ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அப்பவும் பார்த்து ஒரு பிரச்சனையில் அவரோட ஃப்ரெண்டு வந்து இவர்கிட்ட பணம் கேட்குறாரு. அந்த ஃப்ரெண்டும் ஒரு விபத்தில் இறந்துடுறாரு. அதுக்கு ஹீரோ காரணமாகிடுறாரு. எப்படி இந்த இக்கட்டான சூழ்நிலேருந்து ஹீரோ தப்பிச்சார் அப்படிங்கிறத காமெடியாகவும் சுவாரஸ்யமாகவும் த்ரில்லராகவும் சொல்லியிருக்க படம் தான் இங்கே நான் தான் கிங். வாங்க இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி என்னென்னு பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் மும்பையில் ஒரு இடத்துல பாம்பு பிளாஸ்ட் நடக்குது, அங்கே தொடர்புடைய தீவிரவாதிகள். அடுத்து தமிழ்நாட்டில் ஒரு ஏரியாவில் பாம்பு பிளாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. எக்ஸாக்டாக அவங்க சென்னையை டார்கெட் பண்ணுறாங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோ வந்து ஒரு 90s கிட், அவருக்கு எல்லாமே கிடைச்சாலும் பொண்ணு மட்டும் கிடைக்கல. அவரும் எல்லா புரோக்கர்கிட்டையும் அவரோட ஜாதகத்தை கொடுத்து வச்சுருக்கிறாரு, மேட்ரிக் பொண்ணுலாம் பதிஞ்சு வச்சுருக்கிறாரு. எங்கே போனாலும் சொந்த வீடு வேணும், கார் வேணும்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஹீரோவை கழிச்சு விட்டுறாங்க. ஹீரோவும் என்னடா சொந்த வீடு தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 25 லட்சம் அவர் ஃப்ரெண்டுகிட்ட கடன் வாங்கி ஒரு வீடை வாங்கிடுறாரு. அந்த வீடோடு போய் பொண்ணு கேட்டால், 25 லட்சம் கடன் உள்ள மாப்பிள்ளைக்கு எப்படி எங்கள் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அப்பவும் கழிச்சு விட்டுறாங்க. ஹீரோவும் இதெல்லாம் செட் ஆகாது, நம்ம ஏன்னா நம்ம வேலை பார்க்குற ஒரு இடம், பொண்ணு தர்றது வேறு ஒரு இடம், சரி நம்ம மேட்ரிமோனிலேயே வேலைக்கு சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டோட ரெக்கமெண்டில் ஃப்ரெண்டோட மேட்ரிமோனிலேயே வேலைக்கு சேர்ந்துடுறாரு. அங்கே ஒரு பொண்ணு அவங்க ஃபேமிலியோடு வந்து ரிஜிஸ்டர் பண்ண வராங்க. அவங்கக்கிட்ட உங்களுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு சொல்லி ஹீரோ கேட்க, அவங்களும் எனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை யூடியூப்பில் சேனல் வச்சுக்கணும், இன்ஸ்டாகிராமில் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரத்துக்கு 5 ரீல்ஸ் பண்ணணும், அதில் ஏதாவது ஒரு ரீல்ஸ் வைரல் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய கண்டிஷன் வைக்க, இப்படிப்பட்ட கண்டிஷனுக்கெல்லாம் பொருத்தமான ஒரு ஆள் இங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபோட்டோவை காட்டுறாரு. அவங்க காரி துப்பிட்டு அப்படியே அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டும் போயிடுறாரு. அவர் ஃப்ரெண்டு கூப்பிட்டு, ஏன்டா இங்கே வந்து இதேமாதிரி வேலை பார்க்குற, ஒழுங்காக வேலையை பாடுறான்னு சொல்லி ஹீரோ அட்வைஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. போலீஸில் ஒரு மீட்டிங் வச்சுருக்காங்க, அதாவது மும்பையில் பாம்பு பிளஸ்ட் பண்ண தீவிரவாதி குரூப் அடுத்து சென்னையை டார்கெட் பண்ணியிருக்காங்க, அவங்கள எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பேசினதெல்லாம் அங்கே உள்ள கமிஷனர் வந்து அந்த தீவிரவாதி குரூப்புக்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு. அவரும் அவங்களில் ஒருத்தராக இருக்கார். அந்த தீவிரவாதி குரூப்பில் ஒரு பெரியவர் இருக்காரு, அவரால் நடக்க முடியல, அவர் வீர்ச்சலில் தான் இருக்கார். அவர் கை பக்கத்தில் ஒரு பெல் மாட்டியிருக்காங்க, அந்த பெல் அவர் எப்போமாவது கிளிக் பண்ணால் அவருக்கு என்ன வேணும்னு சொல்லி ஓடி வந்து அந்த தீவிரவாத தலைவர் கேட்டு அதைப்படி செஞ்சு கொடுப்பாரு. ஹீரோ ஃப்ளாட்டில் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் ரெண்டு கேர்ள்ஸ் தங்கியிருக்காங்க. அவங்க வந்து பல்லான தொழில் செய்கிறாங்க. அதில் ஒரு பொண்ணு அவரோட கிளைண்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பொண்ணு அப்படியே ஹீரோ லுக் அடிக்க, ஹீரோ நான்லாம் ஃபேமிலி மேன்மா என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு பாருக்கு போயிடுறாரு. அங்கே சோகமாக உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு புரோக்கர் வந்து சத்திரபுரி ஜமீனுக்கு பல இடங்கள் சொத்து இருக்குது, அவருக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன், பொண்ணுக்கு இப்போ மாப்பிள்ளை பார்க்குறாங்க, அதுவும் வீட்டோட மாப்பிள்ளை பார்க்குறாங்க. அவங்க வந்து 3 கண்டிஷனை வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா பையனுக்கு வந்து சொந்த வீடு இருக்கணும், செகண்ட் கண்டிஷன் பையன் நல்ல வேலையில் இருக்கும், தேர்டு கண்டிஷன் பையனுக்கு எந்த சொந்தமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ, எனக்கு இந்த 3 இருக்குது, எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவருக்கு 25 லட்சம் கடன் இருக்கிறங்கிற உண்மையும் சொல்லிடுறாரு. ஹீரோவும் புரோக்கரும் பொண்ணு பார்க்க அடுத்த நாள் பொண்ணு பார்க்க தான் போகிறாங்க. ஆனால் அந்த ஊரே கட்டவுட் வச்சு வேறு லெவலில் கொண்டாடிட்டுருக்காங்க. இந்த வார்ம் வெல்கம்லாம் பார்த்து ஹீரோக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது, என்னடா ஒருத்தங்க வீட்டு கல்யாணத்தை இவ்வளோ அளவுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் பார்த்தா அரண்மனையும் வேறு லெவலில் இருக்குது. ஹீரோக்கும் செம குசி, அப்பா நம்ம கடனே அழைச்சிருவாங்க, நம்மளும் சந்தோஷமாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. மாப்பிள்ளைய ஜமீனும் அவரோட மச்சானும் வார்ம் வெல்கம் பண்ணுறாங்க. நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் தூரம் வச்சிருக்காங்க. ஹீரோ கேட்குற, ஸ்வீட்ஸ் எல்லாம் தூரமாக வச்சுருக்கீங்க, பொண்ணையும் தூரமாக வச்சுருக்கீங்களான்னு சொல்லி கேட்கவும் பொண்ணை கூப்பிட்டு வந்துடுறாங்க. பொண்ணுக்கிட்ட ஏதாவது பேசணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோ அப்படியே எந்திரிக்கிறாரு. அதுக்கு ஜமீன், எங்கள் பரம்பரையிலலாம் இதை மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணிடுறாரு. பொண்ணும் எதுவும் சொல்ல வராங்க, ஆனால் மாப்பிள்ளையும் பொண்ணும் பேசக்கூடாதுன்னு சொன்னதுனால அவங்களும் அமைதியாகிட்டாங்க. புரோக்கர் மாப்பிள்ளைக்கெலாம் பிடிச்சிட்டு நாளைக்கே கல்யாணம் வச்சுக்கலான்னு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது அதை திறந்து காட்டி நாளைக்கு ஏன் இன்றைக்கே கல்யாணம் வச்சுக்கோம், இப்படி மாப்பிள்ளை வந்து ஓகே சொல்லிட்டா அவங்க வருத்தப்பட்டு போகக்கூடாதல்ல, அதனால தான் நாங்கள் கல்யாணம் செட்டப்போடவே வச்சுருக்கோம்,
இது மாப்பிள்ளை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு 10-7 ஜோடிகளுக்கு அதே இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படி சொல்லி ஹீரோ அன்னைக்கே கல்யாணம் பண்ணக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போது ஒரு சாங் வேறு வருது, அந்த சாங்கில் ஹீரோயின் ஒரு லெட்டரை ஹீரோகிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் ஹீரோ அதை கண்டுக்காமல் விட்டுறாரு. ரெஜிஸ்டரில் கையெழுத்து போட கூட தங்க பேனாவை தான் கொடுக்குறாங்க. ஹீரோவும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கையெழுத்து போட போகிறாரு. ஹீரோயின் அதை தடுத்துடுறாங்க, நீ விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வாங்கி கையெழுத்து போட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கே தெரியுது அங்கே வந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஜமீன்தாருக்கு கடன் கொடுத்தவர்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாருமே கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே உள்ள ஒவ்வொரு பொருளையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஜமீன்தாரும் 10 கோடி ரூபா கடன் வாங்கி வச்சுருக்காரு. ஹீரோவும் நம்மகிட்ட ஜமீன் வீட்டு மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்மளை கூப்பிட்டு வந்தானே அந்த புரோக்கர் பையன் எங்கேன்னு சொல்லி தேடுறாரு. அவரும் கடன் வாங்கியிருப்பார் போல். கிடைச்ச பொருளை எடுத்துகிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோவும் சரி வாங்க நம்ம போம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை கூட்டு கிளம்பும் போது மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட மாமாவும் அவங்க மச்சானும் ஹீரோ கூடயே வந்துடுறாங்க. அதாவது இவங்க புரோக்கர்கிட்ட நாங்கள் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்லேயே வந்து தங்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் புரோக்கர் கல்யாணம் முடிஞ்சால் தான் நமக்கு காசு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி ஹீரோவை கோத்துட்டு ஹீரோக்கிட்ட இதை மறைச்சிருப்பாரு. என்னடா இது, ஒருத்தரை சுற்றி தான் கடன் வாங்குவாங்க, இவர் என்னென்னா ஊரையே கடனாக வாங்கி வச்சுக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தேருதா அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட வேன் தேருது. சரி வாங்க அதை எடுத்துகிட்டு கிளம்பலான்னா அதில் பெட்ரோல் இல்லை, நான் போட்டுக்கிறேன் ஏறுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடறாரு. நைட்டு சாந்திமுத்தம் நடக்குது. ஹீரோயின் பால் கொண்டு ஹீரோ கிட்டே பேச வர்றாங்க. ஆனால் ஹீரோ கோவத்தில் மாடிக்கு போயிடுறாரு. நான் உங்கள்கிட்ட உண்மையை சொல்லி தானே கல்யாணம் பண்ணேன், ஆனால் நீங்கள் இப்படி என்னை ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லி ஹீரோயின் கிட்டே பேச மாட்டேங்கிறாரு. அவங்க வீட்லேயும் யார்கிட்டையும் சகஜமாக பேச மாட்டேங்கிறாரு. அவர் வாடு கிளம்புறாரு ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அப்படி காலையில் கிளம்பி ஆஃபீஸ் போகும்போது ஹீரோயின் அவங்க மேலே ஆசாசியாக சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவரும் அந்த டிஃபன் பாக்ஸ் எடுக்காமல் வேலைக்கு போயிடுறாரு. வேலைக்கு போனால் அங்கே உள்ளவன், என்னப்பா உங்களுக்குள்ளே எதுவும் சண்டையா, நாங்களும் ஜமீன்தார் வீட்டு சாப்பாடு எப்படி இருக்கும்னு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம்னு ஆசைப்பட்டோம், ஆனால் நீயோ ஒரு நாளும் சாப்பாடு கொண்டு வர மாட்டேங்கியா, இன்றைக்கும் கேன்டீன் தானா அப்படின்னு சொல்லி ஹீரோவை வெறுப்பத்தை, சரி நாளையிலேருந்து நம்ம கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து டிஃபன் பாக்ஸை வச்சுருந்ததை இவர் பாட்டுக்கு தூக்கிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு. இவர் டிஃபன் பாக்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து எம்டி டிஃபன் பாக்ஸாக வச்சுருந்துருக்காங்க. தலைவர் அதை எடுத்து போயிடுறாரு. அங்கே எல்லோரும் ஆவலோடு ஓப்பன் பண்ண உட்காந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணுறாரு, அது எம்டியாக இருக்குது. பக்கத்தில் உள்ள ஒருத்தன் கைகளுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லி விட்டுருப்பாங்க, சரின்னு சொல்லி அடுத்தது ஓப்பன் பண்ணால் அதுவும் எம்டியாக இருக்குது. சரி மீன் குழம்பு வச்சுருப்பாங்க, முள்ளு போட ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு மூணாவது இதையும் ஓப்பன் பண்ணி பார்க்குது, அதுவும் எம்டியாக இருக்குது. சொல்லுங்கடா சொல்லுங்கள், ஏதோ சொல்ல வருவீங்கள, நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அங்கே உள்ளவங்களாம் நைஸாக எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதே சமயம் ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு ஜூஸ் கடையில் உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்ருக்காரு. அவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு அழகான பொண்ணு உட்காந்துருக்கு. அந்த பொண்ணு அதோட பில்லை வெயிட்டர்கிட்ட ஹீரோட ஃப்ரெண்டுக்கு கொடுக்க சொல்லிவிட்டு என் பில்லை அவங்க கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நம்பரையும் எழுதி அதில் கொடுத்து விட்றாங்க. அப்படியே அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அவரும் அப்படியே வாயை பிறந்த மணிக்கா அதை வாங்கி அவங்க பில்லையும் செட்டில் பண்ணிடுறாரு. நேராக ஆஃபீஸ் வரும்போது அங்கே ஒரு மீட்டிங், அதாவது அவங்க மேட்ரிமோனி வந்து 100,000 கல்யாணத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டாங்க. அதனால் அங்கே உள்ள எல்லாத்துக்குமே நைட்டு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த ஃப்ரெண்டு ஹீரோவை கூப்பிட்டு நீவும் ஒய்ஃபோடு நாளைக்கு வரணும்னு சொல்லிடுறாரு. இவரும் காலையில் எழுந்திரிச்சு அவர் ஒய்ஃபுக்கிட்ட சொல்லலான்னு போகிறாரு. அப்படியே அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு ரொமான்ஸ் நடக்கிற மாதிரி நினச்சி பார்க்குறாரு. இதை ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. என்னங்க என்கிட்ட எதுவும் சொல்லணுமான்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஆமாம் நீ இன்றைக்கி கிளம்பிடு, நைட்டு வந்து ஒரு பார்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறாரு. சாயந்தரம் பார்ட்டிக்கு ஹீரோ ஃபேமிலி எல்லாருமே போகிறாங்க. அங்கே போயிட்டு ஹீரோவும் ஹீரோயினையும் ஒரு சாங்கில் அப்படியே அவங்களே மெய் மருந்து ஆடிட்டு இருக்கும்போது ஹீரோவோட மாமா அங்கே சிக்கன் வந்து சூடாக இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டுக்கிட்டேயே சண்டைக்கு போயிடுறாரு. அவரும் ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அது போக போக சரக்கில் அப்படியே அது பெரிய சண்டையாக மாறிடுது. அவன் மச்சானும் பண்ண அலப்பறையில் அவங்க ஃப்ரெண்டை அடிச்சிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோ வீட்டில் இருக்கும்போது ஹீரோவுக்கு ஃப்ரெண்டு கால் பண்ணி மவனை என் 25 லட்சத்தை கொண்டு வந்துட்டா, அதே சமயம் உனக்கு வேலையும் இங்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ லவு ஸ்பீக்கரில் போட்டு பாத்தியா உங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு போனாலும் எவ்வளோ பிரச்சனை அப்படின்னு ஹீரோயின்கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ மாமா அந்த ஃபோன் எடுத்து நான் அந்த பணத்தை 1 வாரத்தில் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலாக கட் பண்ணிடுறாரு. இவரோ மாமாவை பார்த்து 1 வாரத்தில் எப்படியா கொடுக்க முடியும், உங்ககிட்ட அவ்வளோ பணமாக இருக்குது, ஏன் உன் அரண்மனையை அடமானம் வச்ச மாதிரி ஏன் வீட்டையும் அடமானத்தை வச்சுட்டு நான் தெருவிலையே நிற்கணும் அப்படின்னு சொல்லி மாமாவையும் அவரோட பையனையும் திட்டி அமைச்சிட்றாரு. அவங்க ரெண்டு பேரும் கீழே வராங்க. கீழே வந்தால் அங்கே ஹீரோட ஃப்ரெண்டு இன்னும் நிறையா கிஸ் வாங்கி அங்கே நின்றுட்டுருக்காரு.
ஹோட்டலில் ஒரு அழகான பொண்ணு அட்ரஸ் கொடுத்து வர சொல்லியிருப்பாங்கள்ல, அது அந்த அப்பார்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். இவர் அங்கே போயிட்டு தான் இங்கே வந்திருப்பாரு. இவரை பார்த்த உடனே அவங்க சாரி கேட்டுட்டு, வாங்க நம்ம வீடு மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூப்பிட்டு போவார். அப்போ அவர் அந்த பாத்ரூமை யூஸ் பண்ணட்டுமான்னு சொல்லி கேட்கவும் இவங்களும் சரி யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிடுறாங்க. அவங்க வீட்டு சுவிட்ச் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும், யாராவது கை வச்சா சில நேரம் ஷாக் அடிச்சிடும். அதேமாதிரி ஷாக் அடிச்சிருது. இதை பார்த்த மாமா கட்டை தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு, அதே மாதிரி மச்சானும் அடிக்கிறாரு. இதை பார்த்த ஹீரோவும் பதட்டத்தில் ஒரு கட்டை தூக்கி அடிக்கிறாங்க. இப்படி நாலு பேருமே வெவ்வேறு ஏங்கிளில் அடிக்கிறதுல கரண்ட் ஷாக்கும் போயிடுது, அவரோட உயிரும் அவரை விட்டு போயிடுது. சிரிச்ச மேனிக்கே செத்துட்டாரு. இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லி ஹீரோ முழிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோவை பார்த்து அவங்க மாமா, மாப்பிள்ள நீங்கள் சொன்னதான் சரி, நாங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு தான் பெரிய பாரம், சரி நாங்கள் போயிட்டு வரோம் பாய் அப்படின்னு சொல்லி நேக்க நழுவ பார்த்தவங்கள ஹீரோ, என்ன நேக்க எஸ்கேப் பார்க்குறீங்க, இப்போ எல்லோரும் சேர்ந்து கொண்டோம், எல்லோரும் சேர்ந்து ஜெயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பிடிச்சி உட்கார வச்சிடுறாரு. அப்பவும் பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. அப்போ ஹீரோவோட மச்சான் பதட்டத்தோடு போய் கதவை திறக்கிறாரு. அங்கே பார்த்தா ஒரு பாட்டி, என்னப்பா தம்பி இங்கே ஏதோ பெருசாக சத்தம் கேட்டுது அப்படின்னு அவங்க சொல்லவும், இல்லை பாட்டி நீங்கள் கதவு தட்டின சவுண்டு தான் அப்படின்னு சொல்லி இவர் சமாளித்து அனுப்பிச்சுட்டுறாரு. அதுக்கப்புறமும் யாரோ தட்டுறாங்க, யாரும் போய் பார்த்தா இந்த அழகான பொண்ணு தான் கதவு தட்டியிருக்கு. ஏன்னா இவர் ஃப்ரெண்டு வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரெஸ் மாத்திர கேப்பில் காசு கொடுக்காமல் அங்கேருந்து ஓடி வந்திருப்பார். அந்த பொண்ணும் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டு இவங்களும் அவங்க ஃப்ரெண்டு யாருக்கும் செத்து தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சேரில் உட்கார வச்சுருக்காங்க. அவர் வேறு சிரித்த மாதிரி இருக்காரா, இந்த பொண்ணு நேராக போய் ஏன்டா என் காசை கொடுக்காமல் இங்கே வந்து சிரிச்சிட்டா உட்காந்துருக்கேன்னு சொல்லி பிடிச்சி அடிக்கிறாங்க. அதில் அவங்க கீழே விழுந்துடுறாரு. இதை பார்த்த ஹீரோயின் என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி, நல்லா இருந்த மனுஷனை இப்படி கீழே தள்ளி விட்டு கொன்னிட்டியே அப்படின்னு ஒரு பிட்டை போட்டு பழியை தூக்கி அந்த பொண்ணு மேலே போட்டுட்டாங்க. அந்த பொண்ணும் நான்லாம் கொல்லலை, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நடந்த கதையெல்லாம் சொல்லிவிட்டு இவங்க அடித்த கட்டையை தூக்கி அந்த பொண்ணு நேரு தூக்கி ஹீரோயின் வீச அந்த பொண்ணும் கேட்ச் பிடிச்சிருது. பெரிய ஜாண்டி ரோட்ஸுங்கிற நினைப்பில் நீ கேட்ச் பிடிச்சிடலாம், இப்போ உன் கைரேக அந்த கட்டையிலையும் பதிஞ்சிட்டு அவர் சட்டையிலையும் பதிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க கொலையில் அந்த பொண்ணையும் ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ உனக்கு ரெண்டே ரெண்டு சாய்ஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து எங்கள் கூட சேர்ந்து இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணக்கு ஹெல்ப் பண்ணு, இல்லைன்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உன்னை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப்ஷன் நல்லா இருக்கே, நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து ஹீரோ பிளாட்டுக்கு ஆப்போசிட்டில் ரெண்டு பொண்ணுங்க இருப்பாங்க. அதில் ஒரு பொண்ணு வந்து இந்த பொண்ணோட ஃப்ரெண்டாக இருக்காங்க. அவங்களுக்கு கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லி ஹெல்ப் கேட்குறாங்க. அவங்களும் நிறைய ஹாலிவுட் படமெல்லாம் பார்ப்பாங்க போல், இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணக்கு எல்லோரும் யோசிச்சுருக்காங்க. அப்போது அந்த பொண்ணு வந்து இதுக்குன்னே ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கார், அவர் பேர் தான் டிஸ்போஸ் பலராமன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் பண்ணுறாங்க. அவரோ காலையிலக்குள்ளே நீங்கள் அந்த பாடி எங்ககிட்ட தந்துட்டிங்கன்னா நாங்கள் யாருக்குமே தெரியாமல் டிஸ்போஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இவங்களுக்கு ரெண்டு சேலஞ்ச், யாருக்குமே தெரியாமல் கீழே கூட்டு போகணும், கீழே வாட்ச்மேன் இருப்பார் அவர்கிட்டேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த அழகான பொண்ணு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஐடியா கேட்டாங்களா, அந்த ஐடியாவை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. என்னென்னா ஹீரோ ஃப்ரெண்டோட லேஸை ஒரு லேஸ் வந்து ஹீரோ மச்சான் கட்டிக்கிட்டு இன்னொரு லேஸை வந்து ஹீரோ காலை கட்டிக்கிட்டு அப்படியே அந்த பாடிக்கு ஒரு சன்கிளாஸையும் போட்டு அப்படியே கூலாக நடந்துட்டு போகிற மாதிரி லிஃப்டில் போய் ஆக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க மச்சான்ட்ட யாருக்கும் தெரியாமல் அந்த பாடியை கொண்டு போய் லிஃப்ட்டில் வச்சுட்டு நில்லுங்க அப்படிங்கக்குள்ள அவர் அதில் நிற்கவும் லிஃப்ட்டை ஒருத்தர் அழுத்திடுறாரு. அது வந்து மூணாவது மாடிக்கு போயிடுது. அங்கே ஒருத்தர் ஏறிடுறாரு. அவரை பார்த்து சிரிச்சு மணிக்கே இவங்களை நிற்க கீழே வரும்போது இவங்க எல்லாத்துக்கும் ஷாக், என்னடா கூட ஒருத்தன் எப்படி இருக்கான்னு. சரின்னு சொல்லி எல்லோரும் உள்ளே ஏறிடுறாங்க. எல்லோரும் சிரிச்ச மேனிக்கே நின்றுட்டுருக்கிறத பார்த்து அவர் இன்றைக்கி ஸ்மைல் இடையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சிரிப்பு கூட்டி கிளம்பிடுறாரு. அடுத்து வாட்ச்மேன் கீழே நிற்கான், ஐயையோ என்னது இவரா, இவரை நான் அங்கே பார்த்துருக்கேன் இங்கே பார்த்துருக்கேன், இவர் அப்படிப்பட்ட ஆளாச்சே அப்படின்னு அசனம் அசனமாக பேசுகிறாரு. ஹீரோக்கோ செம கடுப்பாது, ஐயோ என்றைக்குமே நீ இப்படி பேச மாட்டியா, இன்றைக்கி போட்டு ஏன் உயிரை வாங்குற அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டில் மோட்டர் போட சொல்கிறாங்க, போய் மோட்டர் போடையா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுட்டு இவங்க அந்த வேனில் ஏறி எஸ்கேப் ஆயிடுறாங்க. காலையில் பலராம்கிட்ட போய் அந்த பாடியையும் கொடுத்துட்றாங்க. பலராமன் குழுக்கில் ஸ்கூல் சுரேஷ் வந்து ஒரு முக்கியமான ஆள், அவரை அனுப்பி போய் அந்த பாடி எடுத்துகிட்டு வான்னு சொல்லி அனுப்பிவிடவும் அவர் போயிட்டு சிரிச்சிட்டு இருக்க அந்த பாடிக்கிட்டே போய் பாடி எங்கன்னு சொல்லி கேட்குறாரு. என்னடா போனவனை காணும்னு சொல்லிட்டு பலராமனும் போய் பார்க்குறாரு. அவரும் அதே கேள்வியை கேட்குறாரு, என்ன தான் சொல்ல தலைவரை மாதிரி தான் தொண்டனும் இருப்பாங்கிறது பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ இதுதான் பாடி அப்படின்னு சொல்லி தூக்கி கையில் கொடுத்துட்றாரு. அப்பாடா ஒரு வேளை தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹீரோ வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்தால் பெரிய ஷாக், என்னென்னா அவங்க இறந்த ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தர் சிரிச்சிட்டே நின்றுட்டுருக்காரு. இவங்களும் நான் உன்னை அடித்தனா கரண்ட் ஷாக் அடிச்சிச்சலா நீ கீழே விழுந்து இறந்தல்ல அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா
அப்படிலாம் ஒன்றும் நடக்கலையே, நான் இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறாரு. இதை பார்த்த மாமாவோ, ஓ எல்லாமே மறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, என் 25 லட்சத்தை எங்கே, அது வாங்க தான் நான் வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. இவன் எதை மறந்தாலும் பணத்தை மறக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அமைதியாக இருக்காரு. அப்போ பார்த்து டிவியில் ஒரு நியூஸ், அதாவது ஹீரோ ஃப்ரெண்டு மாதிரி ஒரு தீவிரவாதி இருந்திருக்காரு, அந்த தீவிரவாதி என்னைக்கு பாம்பு வைக்கக்கு பிளான் போட்டு கொடுத்துருக்கிறாருங்கிறதும், அவரை கண்டுபிடிச்சவங்களுக்கு 50 லட்சம் சன்மானம்னு சொல்லி போலீஸ்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது அந்த டிவி ஃப்ளாஷ் நியூஸில் வருது. இதை பார்த்தாங்க எல்லாருக்கும் ஷாக், ஏன்னா இப்போ தான் அந்த பாடியை கொண்டு போய் பலராம்கிட்ட டிஸ்போஸ் பண்ண கொடுத்துருக்காங்க. இதை எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் ஹீரோ ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவோம். ஹீரோ ஃப்ரெண்டு சரி ஓகே நானும் உங்கள் கூட ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்துடுறாரு. பலராமனுக்கு பாடி எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. அதுக்கு அவரோ, நாங்கள் இப்படி யாரும் கேட்காத பாடியை வந்து ஜிஹெச்சில் கொடுத்துருவோம், அவங்க அதை எதுக்காவது யூஸ் பண்ணிக்குவாங்க, நம்ம போய் ரிட்டர்ன் அதை கேட்க முடியாது அப்படின்னு சொல்லவும், பலராமுக்கும் இந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கும் போல் அதான் டபுள் கேம் ஆட பார்க்குறான், நம்ம வேற ஏதாவது பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த பாடியை எப்படியாவது மார்ச்சூர்லேருந்து எடுக்கக்கு பிளான் போடுறாங்க. அப்போ ஒரு வழி கிடைக்கிது, என்னென்னா அந்த மார்ச்சூர்லேருந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஒரு ஏசி டெக் போகுது, அது வழியாக அந்த பாடியை அனுப்பிச்சி விட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே யாராவது இருந்து அந்த பாடியை எடுத்துகிட்டு வந்துடணும், இதுதான் அவங்க பிளான். இந்த 50 லட்சம் நியூஸ் வந்து அப்படியே பலராம் கேங்குக்கும் தெரிய வருது. அவரும் ஒரு எஸ்ஐக்கு கால் பண்ணி, என் மேலே இருக்க கேஸ் எல்லாம் நீ வந்து க்ளோஸ் பண்ணிடு, அதுக்காண்டி நீ ஒரு 25 லட்சத்தை எடுத்துக்க, மீதி உள்ள 25 லட்சத்தை நான் எடுத்துக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் இதில் 50-50 ஷேர் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு டீலை பேசி முடிச்சுட்டு அந்த பாடி எடுக்க அவரும் மார்ச்சுரிக்கு வர்றாரு. அதுக்கு ஒரு கேங்கை வச்சு அதுக்கு ஒரு ஐடியா மேக் பண்ணிட்டுருக்காரு. ஹீரோயின் வந்து டாக்டர் வேஷமும் ஹீரோ பியூன் வேஷம் அதே மாதிரி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வேஷம் போட்டு அந்த இடத்துக்கு வராங்க. இப்போ ஹீரோ அவர் பிளானெல்லாம் சொல்லிவிட்டு அங்கே ஒரு பாடி மாதிரி யாராவது ஒருத்தர் நடிக்கணும், யாரை நடிக்க வைக்க அப்படிங்கும்போது அதான் நம்ம மச்சான் இருக்கானே அவரே நடிக்க வைப்போம்னு சொல்லிட்டு மாமா ஆண்டடாக வந்து கமிட் பண்ணி கொடுக்க ஹீரோவும் சரி வசதியாக போச்சேன்னு பிடிச்சி அமுத்திடுறாரு. அப்போ அவர் மாமாட்ட ஒரிஜினல் டாக்டர் அங்கே செக்அப் பண்ணி தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க மார்ச்சரிக்குள்ளே. அப்போ அவரோட டெட்டாஸ்கோப்பை எடுத்துகிட்டு இந்த டூப்ளிகேட் டெட்டாஸ்கோப்பை அதில் வச்சிடணும், இல்லை செக் பண்ணும்போது நாடி துடிப்பு கேட்காது, அதனால் அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, நமக்கும் வேலை ஈஸியாயிரும், நீங்கள் தான் அதை மாற்றணும்னு சொல்லிட்டு மாமா கிட்ட சொல்லுவோம். மாமா சரி நமக்கு ஒரு ரோல் கொடுத்துட்டாரேன்னு ஒரு ஆர்வத்தில் டெட்டாஸ்கோப்பை வாங்காமே கொஞ்ச தூரம் போயிடுறாரு. ஹீரோவுக்கு சே அப்படின்னு ஆகி போச்சு. போன மாமா அப்படியே மேக்க பம்பி பம்பி வர்றாரு. ஹீரோவும் டெட்டாஸ்கோப்பை கையில் கொடுக்காம தூக்கி எரிஞ்சிடுறாரு. இவரும் பதட்டத்தில் அதை எடுத்துக்கொண்டு போய் டாக்டரை இடித்து டெட்டாஸ்கோப்பை மாற்ற பார்க்குறாரு. அப்போ டாக்டரும் நீங்கள் யார், இந்த ஹாஸ்பிட்டலில் புதுசாக இருக்க, இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இவரும் பதட்டத்தில் அவர் கையில் உள்ள டெட்டாஸ்கோப்பே எடுத்துகிட்டு வந்துடுறாரு. இதை பார்த்த ஹீரோ காண்டாகி போய் ஒரு வேலை கூட உருப்படியாக செய்ய போலையே, உன்னை வச்சு கிட்னாப்பிங் வேறு ஷா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மாப்பிள்ளை மச்சான் அப்படின்னு அவரும் சொல்ல, சரி இது பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த டாக்டர் செக் பண்ணலான்னு பக்கத்தில் போகிறாரு. பக்கத்தில் போவையும் என்னப்பா ஸ்மெல்லை பார்த்தே கண்டுபிடிக்க வேண்டாமா, இதுக்கு நான் வேறையா செத்து 4 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னடா மானங்க அரச பரம்பரைன்னு சொல்லி ஹீரோவும் கழுவி ஊற்றி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அந்த மாச்சூரில் எல்லாத்தையும் வெட்டி தைக்கக்கு சொல்லிட்டு ரோலக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் அவரோட கீழே உள்ளவங்க எல்லாத்துட்டையும் இவங்க எல்லாத்தையுமே வெட்டுறவங்களுக்கு ஸ்பாட்டில் பேமெண்ட் அப்படின்னு ரோலஸ் மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த கேங் ஒரு பக்கத்தில் சரக்கடிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோட மச்சான் நேக்காக முடிச்சு போட்டு அந்த ஏசி டெக் வழியை அனுப்பிச்சி விட்டுறாரு. கயிறை ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருந்து ஹீரோவும் ஹீரோயினும் இன்னொரு சைடில் அந்த கயிறை பிடிச்சி இழுத்துட்ருக்காங்க. ஹீரோ ரொம்ப தம் கட்டி இழுக்கிறாரு, அது எதுலேயும் மாட்டிட்டு வரமாட்டேங்கி. ஹீரோயின் போயிட்டு இருங்க நான் இழுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க. கயிறு சல்லுன்னு வந்துடுது, என்னென்னா முடிச்சு அவுந்து போச்சு. ஹீரோ அப்படியே ஹீரோயின் ஒரு லுக் இந்த பாடி எடுக்க உள்ளே போகிறாரு. அப்போ பார்த்து ரோலக்ஸ் கிட்ட ஒருத்தர் அங்கே ப்ராக்டிக்கல் கிளாஸ் எடுக்கணுமா, ஒரு பாடி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க அங்கே வா ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாடி வந்திருக்கு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட மச்சான் பாடி அனுப்பிச்சி விட்றாங்க. அவரோட மச்சானும் எஸ்கேப் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனால் எல்லாருமே அவரை ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கழட்டி கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. இது அந்த ஏசி டெக் வெளியே போன ஹீரோ மேலேருந்து பார்த்துறாரு. பார்த்துருச்சா ஒரு 50 லட்சத்துக்காண்டி எவ்வளோ பாடுபட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. அப்போது அந்த இடத்துக்கு பலராம் கேங் அங்கே வந்துடுது. ஹீரோவும் ஹீரோனும் யாருக்கு டவுட் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீல் சேரில் வச்சு அந்த தீவிரவாதி பாடியை வெளியே கூப்பிட்டு வராங்க. அப்போது ஒரு டாக்டர் மறிச்சு உங்கள் பேர் என்ன, நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்க அப்படின்னு சொல்லி துருவி துருவி விசாரிக்க இவங்க அவங்ககிட்டருந்து தப்பிக்கேக்கு வழி தேடிட்டு இருக்கும்போது கால்பட்டு அந்த வீல் சேர் நேராக ஓடி வருது. ஹீரோவும் ஹீரோயின் ஒரு வழியாக தப்பிச்சும் போதுன்னு எஸ்கேப் ஆகி வந்தால்
வீல்சேரை காணோம். இவங்களும் வீல்சேர் போகிற இடம் பார்த்து ஓடி வர்றாங்க. அது நேராக வந்து பலராமன் காலில் முட்டி நிற்கிது. என்னடா கும்பிட போனவனுக்கு தேவன் குறுக்க வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அந்த பாடி தூக்கி வண்டிக்குள்ளே ஏற்றும் போது ஹீரோ ஒரு பிளான் பண்ணுறாரு. அதாவது அவர் ஃப்ரெண்டை அவர் முன்னாடி நடந்து போக வைக்கிறாரு. அவர் ஃப்ரெண்டும் அவர் முன்னாடி நடந்து போகிறத பார்த்து என்ன பாடி நடக்குதா போய் பிடிங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் பிடிக்க போகிறாங்க. அப்பவும் போய் இவங்க அந்த பாடியை தூக்கிட்டு வந்துடுறாங்க. அந்த கமிஷனர்கிட்ட தீவிரவாதி கால் பண்ணி ஏன் அவர் ஃபோட்டோவை லீக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. எனக்கு மேலே உள்ள சுப்பீரியர் ஆஃபீஸர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அதனால தான் அது பப்ளிஷ் பண்ண வேண்டியது ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் அவரோட ஃபோன் சிக்னல் செக் பண்ணும்போது அது ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் காட்டியிருக்கு. அவரும் அவர் கேங்க அனுப்பிச்சு அவரை அங்கேருந்து கூப்பிட்டு வர சொல்கிறாரு. அவங்களோட கேங்கை அங்கே என்ட்ரி கொடுத்துட்றாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு பல்ராம் கேங்கிட்ட வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறாரு. அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. அந்த இடத்துக்கு தீவிரவாதிகள் கேங்கும் வந்துடுது. பல்ராம் கேங்கை அடித்து போட்டுட்டு ஹீரோ ஃப்ரெண்டை தூக்கிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இவங்க எல்லாருமே போலீஸ்கிட்ட அந்த பாடியை கொடுத்துட்டு 50 லட்சம் வாங்குறதுக்கு தீவிரமாக இருக்காங்க. அப்போது அந்த தீவிரவாதிகள் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு கேட்டுறாரு கமிஷனருக்கு இதில் உடந்த அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்தை ஹீரோவுக்கு டெஸ்ட் மெசேஜ் பண்ணிவிட்டு அப்படியே லைவ் லொக்கேஷனை ஷேர் பண்ணிடுறாரு. இதை பார்த்த ஹீரோ உள்ளே போய் என் மச்சான் ஒரு பைத்தியம் சார், அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தார், யாருமே பார்க்காதனால பைத்தியம் ஆகிட்டார். அவரோட மெயின் வேலையே ஏதாவது செலிப்ரிட்டிஸில் யாராவது பேசுனா அவங்கள பற்றி வீடியோ போடுறதான். நீங்கள் நேற்று அந்த தீவிரவாதியை பற்றி பேசியிருந்தீங்களா, அதான் உங்ககிட்ட வந்து பேசணும்னு சொல்லி எங்ககிட்ட கேட்டார். நாங்களோ நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி மாத்திரை கொடுத்து தூங்க வச்சிட்டோம். இன்னைக்கு காலையில் அவர் மாத்திரை சாப்பிடல, அதனால தான் நேராக இங்கே வந்துட்டார் அப்படின்னு சொல்லி நேக்காக அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி ஹீரோ ஃப்ரெண்டு அனுப்பின லொக்கேஷனுக்கு வந்துடுறாரு. ஹீரோ அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்போதுமே நான் தான் பிளான் போடுவேன், அதே மாதிரி எஸ்கேப் பிளான் போகிறது என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க சொல்கிறாரு. அதே டைம் ஹீரோ உள்ளே போயிட்டு இவர் ஃபேஸ் வந்து இப்போ தெரிஞ்சிட்டு, அதனால் எஸ்கேப் பிளான் ரிஸ்க்கு, அதனால் எங்கே பாம்பு அடிக்குதோ அதில் வந்து இவர் மாதிரி ஒரு பாடியை நான் ஏற்பாடு பண்ணித்தரேன், அந்த பாடியை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் அங்கேருந்து நவுண்டுருங்க அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டை காப்பாற்றக்கு பிளான் போடுறாரு. இவங்க எல்லாத்தையும் பாடியை தூக்கிட்டு உள்ளே வர சொன்னால் அதுக்குள்ளே அங்கே பல்ராம் கேங்கும் ரோலஸ் கேங்கும் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வண்டி எடுத்துகிட்டு வேறு இடத்துக்கு போயிடுறாரு. இவரும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரவாதிகள் கேங்கிட்ட சொல்லவும் அவங்க வந்து டீ வேணுமான்னு கேட்குறாங்க. சரி போட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் அதில் ஒரு தீவிரவாதி டீ போட்டு கொண்டு வரான். அப்போ அந்த டீயில் ஹீரோ வந்து பாய்சனை கலந்துடுறாரு. இதை வந்து அந்த வீல் சேரில் உள்ளவ பார்த்துடுறாரு. அவர் ஏதோ பெல் அழுத்துறாரு. உடனே வந்து என்னாச்சு இவனை உனக்கு பிடிக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் அப்படின்றாரு. எதனால் பிடிக்கல, என்ன எதன் தப்பு பண்ணிட்டானா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கிறாரு. என்ன தப்பு பண்ணா உனக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லை, அப்போ எனக்கா ஆமாம் அப்படின்றாரு. உடனே ஹீரோவை பிடிச்சி அடித்து விசாரிக்கும் போது எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க ரெண்டு பேருமே. அப்பவும் பார்த்து ஹீரோயின் குரூப் உள்ளே வருது. அவர் மாமா கிட்ட இப்போ தான் வர டைமாக எங்களை போட்டு பின்னு பின்னுன்னு பின்னிட்டாங்க, இது கூட தெரியாமல் காமெடி வரையான்னு சொல்லி மாமா வேச. அந்த இடத்துக்கு வாட்ச்மேனும் எதிர்த்த வீட்டு பொண்ணு கூட ஒருத்தர் இருந்திருப்பார், அவரும் வந்துடுறாரு. தீவிரவாதிகள் குரூப் வெளியில் அவரோட பாடியை நல்லடக்கம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு குழி தோண்டிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் ஹீரோவை காப்பாற்றுறதுக்கு கத்தி தர முடியுமான்னு கேட்க அவங்க போட்டு பிரித்துடுறாங்க. அதே சமயம் வாட்ச்மேன் கூட அங்கே வந்தவர் கையில் போலீஸ் சைலன்சரை மட்டும் எடுத்து வந்துடுறாரு. போலீஸ் சைரன் கேட்டவுடனே அங்கே உள்ள எல்லாருமே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஹீரோ ஒரு பிளான் போட்டு அந்த பெல்லை அழுத்துறாரு. அந்த பெல்லை அழுத்தினோடனே அந்த தீவிரவாதி ஹெட்டு வந்து நான் உண்மையை சொல்லிடுறேன், எங்கள் தாத்தாவை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை பஸ் ஸ்டாண்டில் பாம் வச்சுருப்போன்னு சொல்லி உண்மையை சொல்லிடுறாரு. அப்படியே அங்கே கொஞ்சம் காமெடி ஆக்ஷன்லாம் நடந்து அங்கேருந்து தப்பிச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுறாங்க. அங்கே உள்ள எல்லா பஸ்ஸையும் செக் பண்ணி பார்க்குறாங்க, பாம் கிடைக்கவே இல்லை. அப்போ ஹீரோ ஃப்ரெண்டு தீவிரவாதி குரூப்பில் இருந்த ஒரு தீவிரவாதியை பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறத பார்த்து ஹீரோகிட்ட சொல்லிடுறாரு. ஹீரோவும் போலீஸில் பிடிச்சி கொடுத்துறாரு. எவ்வளோ அடித்தாலும் உண்மையே சொல்ல மாட்டேங்க அவன். சரி என்ன பண்ணலான்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. அப்போ ஹீரோக்கு டக்குன்னு ஒரு ஐடியா தோணிடுது. என்னென்னா அவனை அங்குள்ள பஸ்ஸில் ஏற்றி யாராவது இவனை உங்கள் பஸ்ஸில் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவதில் ஒருத்தர் ஆமாம் எங்கள் பஸ்ஸில் எங்கள் கூட தான் வந்தாருன்னு சொல்லி அந்த பஸ்ஸை காட்டி கொடுத்துட்றாங்க. அந்த பஸ்ஸுக்குள்ளே போய் பார்த்தா உள்ள பாம் இருக்குது. என்ன ஆச்சுக்குன்னா தீவிரவாதி வந்து எவ்வளோ அடித்தாலும் எப்படியும் உண்மை சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்கள பார்த்தவங்க அவர் எந்த வண்டியில் வந்தார் அப்படிங்கிறத எப்படியும் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தான் பஸ்ஸு மேலே ஏற்றி அவர் அப்படி கேட்டிருப்பார். அப்படியே மக்களையும் காப்பாற்றிச்சு. அப்படியே அந்த பாடியை கொண்டு போய் கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்து புதுசாக வந்த கமிஷனர் கையால் 50 லட்சரூபா பணமும் வாங்கிடுறாங்க. இப்போ அந்த பணத்தெல்லாம் வச்சு என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டே ஒரு சாங்கை போட்டு சுபம் போட்டு நம்ம இங்கே இவன் தான் கிங் அப்படிங்கிற படத்தை முடிக்கிறாங்க.
இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸோட திரைக்கதையை பற்றி தெரிஞ்சு பண்ணுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஹீரோ வந்து ரொம்ப கடன் வாங்கி கஷ்டப்பட்டுருக்காரு. சரி, ஹீரோனை கல்யாணம் பண்ணி அந்த கடனெல்லாம் அடைச்சிடலான்னு பார்த்தா ஹீரோனே ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அப்பவும் பார்த்து ஒரு பிரச்சனையில் அவரோட ஃப்ரெண்டு வந்து இவர்கிட்ட பணம் கேட்குறாரு. அந்த ஃப்ரெண்டும் ஒரு விபத்தில் இறந்துடுறாரு. அதுக்கு ஹீரோ காரணமாகிடுறாரு. எப்படி இந்த இக்கட்டான சூழ்நிலேருந்து ஹீரோ தப்பிச்சாரு அப்படிங்கிறத காமெடியாகவும் சுவாரஸ்யமாகவும் த்ரில்லராகவும் சொல்லியிருக்க படம் தான் இங்கே நான் தான் கிங். வாங்க, இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி என்னென்னு பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் மும்பையில் ஒரு இடத்துல பாம்பு பிளாஸ்ட் நடக்குது, அங்கே தொடர்புடைய தீவிரவாதிகள். அடுத்து தமிழ்நாட்டில் ஒரு ஏரியாவில் பாம்பு பிளாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. எக்ஸாக்டாக அவங்க சென்னையை டார்கெட் பண்ணுறாங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோ வந்து ஒரு 90s கிட், அவருக்கு எல்லாமே கிடைச்சாலும் பொண்ணு மட்டும் கிடைக்கல. அவரும் எல்லா புரோக்கர்கிட்டையும் அவரோட ஜாதகத்தை கொடுத்து வச்சுருக்கிறாரு, மேட்ரிக் பொண்ணுலாம் பதிஞ்சு வச்சுருக்கிறாரு. எங்கே போனாலும் சொந்த வீடு வேணும், கார் வேணும்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஹீரோவை கழிச்சு விட்டுறாங்க. ஹீரோவும் என்னடா சொந்த வீடு தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 25 லட்சம் அவர் ஃப்ரெண்டுகிட்ட கடன் வாங்கி ஒரு வீடை வாங்கிடுறாரு. அந்த வீடோடு போய் பொண்ணு கேட்டால் 25 லட்சம் கடன் உள்ள மாப்பிள்ளைக்கு எப்படி எங்கள் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அப்பமும் கழிச்சு விட்டுறாங்க. ஹீரோவும் இதெல்லாம் செட் ஆகாது, நம்ம ஏன்னா நம்ம வேலை பார்க்குற ஒரு இடம், பொண்ணு தர்றது வேற ஒரு இடம், சரி நம்ம மேட்ரிமோனிலேயே வேலைக்கு சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டோட ரெக்கமெண்டில் ஃப்ரெண்டோட மேட்ரிமோனிலேயே வேலைக்கு சேர்ந்துடுறாரு. அங்கே ஒரு பொண்ணு உங்கள் ஃபேமிலியோடு வந்து ரிஜிஸ்டர் பண்ண வராங்க. அவங்கக்கிட்ட உங்களுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு சொல்லி ஹீரோ கேட்க, அவங்களும் எனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை யூடியூப்பில் சேனல் வச்சுக்கணும், இன்ஸ்டாகிராமில் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரத்துக்கு 5 ரீல்ஸ் பண்ணணும், அதில் ஏதாவது ஒரு ரீல்ஸ் வைரல் ஆயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய கண்டிஷன் வைக்க, இப்படிப்பட்ட கண்டிஷனுக்கெல்லாம் பொருத்தமான ஒரு ஆள் இங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபோட்டோவை காட்டுறாரு. அவங்க காரி துப்பிட்டு அப்படியே அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டும் போயிடுறாரு. அவர் ஃப்ரெண்டு கூப்பிட்டு, ஏன்டா இங்கே வந்து இதேமாதிரி வேலை பார்க்குற, ஒழுங்காக வேலையை பாடுறான்னு சொல்லி ஹீரோவை அட்வைஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. போலீஸில் ஒரு மீட்டிங் வச்சுருக்காங்க. அதாவது மும்பையில் பாம்பு பிளாஸ்ட் பண்ண தீவிரவாதி குரூப் அடுத்து சென்னையை டார்கெட் பண்ணியிருக்காங்க, அவங்கள எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பேசினதெல்லாம் அங்கே உள்ள கமிஷனர் வந்து அந்த தீவிரவாதி குரூப்புக்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு. அவரும் அவங்களில் ஒருத்தராக இருக்கார். அந்த தீவிரவாதி குரூப்பில் ஒரு பெரியவர் இருக்காரு, அவரால் நடக்க முடியல, அவர் வீர்ச்சலில் தான் இருக்கார். அவர் கை பக்கத்தில் ஒரு பெல் மாட்டியிருக்காங்க. அந்த பெல்லை அவர் எப்போமாவது கிளிக் பண்ணால் அவருக்கு என்ன வேணும்னு சொல்லி ஓடி வந்து அந்த தீவிரவாதி தலைவர் கேட்டு அதைப்படி செஞ்சு கொடுப்பார். ஹீரோ ஃப்ளாட்டில் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் ரெண்டு கேர்ள்ஸ் தங்கியிருக்காங்க. அவங்க வந்து பல்லான தொழில் செய்கிறாங்க. அதில் ஒரு பொண்ணு அவரோட கிளைண்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பொண்ணு அப்படியே ஹீரோ லுக் அடிக்க, ஹீரோ நான்லாம் ஃபேமிலி மேன்மா என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு பாருக்கு போயிடுறாரு. அங்கே சோகமாக உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு புரோக்கர் வந்து சத்திரபுரி ஜமீனுக்கு பல இடங்கள் சொத்து இருக்குது, அவருக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன், பொண்ணுக்கு இப்போ மாப்பிள்ளை பார்க்குறாங்க, அதுவும் வீட்டோட மாப்பிள்ளை பார்க்குறாங்க. அவங்க வந்து 3 கண்டிஷனை வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா பையனுக்கு வந்து சொந்த வீடு இருக்கணும், செகண்ட் கண்டிஷன் பையன் நல்ல வேலையில் இருக்கும், தேர்டு கண்டிஷன் பையனுக்கு எந்த சொந்தமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ எனக்கு இந்த 3 இருக்குது, எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவருக்கு 25 லட்சம் கடன் இருக்குறங்கிற உண்மையும் சொல்லிடுறாரு. ஹீரோவும் புரோக்கரும் பொண்ணு பார்க்க அடுத்த நாள் பொண்ணு பார்க்க தான் போகிறாங்க. ஆனால் அந்த ஊரே கட் அவுட் வச்சு வேறு லெவலில் கொண்டாடிட்டுருக்காங்க. இந்த வாம் வெல்கம்லாம் பார்த்து ஹீரோக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. என்னடா ஒருத்தவங்க வீட்டு கல்யாணத்தை இவ்வளோ அளவுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் பார்த்தா அரண்மனையும் வேறு லெவலில் இருக்குது. ஹீரோக்கும் செம குசி, அப்பா நம்ம கடனே அழைச்சிருவாங்க, நம்மளும் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. மாப்பிள்ளைய ஜமீனும் அவரோட மச்சானும் வாம் வெல்கம் பண்ணுறாங்க. நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் தூரமாக வச்சிருக்காங்க. ஹீரோ கேட்குற, ஸ்வீட்ஸ் எல்லாம் தூரமாக வச்சிருக்கீங்க, பொண்ணையும் தூரமாக வச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேட்கவும் பொண்ணை கூப்பிட்டு வந்துடுறாங்க. பொண்ணுகிட்ட ஏதாவது பேசணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோ அப்படியே எந்திரிக்கிறாரு. அதுக்கு ஜமீன், எங்கள் பரம்பரையிலலாம் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணிடுறாரு. பொண்ணும் எதுவும் சொல்ல வராங்க, ஆனால் மாப்பிள்ளையும் பொண்ணும் பேசக்கூடாதுன்னு சொன்னதுனால அவங்களும் அமைதியாகிட்டாங்க. புரோக்கர் மாப்பிள்ளைக்கெலாம் பிடிச்சிட்டு நாளைக்கே கல்யாணம் வச்சுக்கலான்னு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது, அதை திறந்து காட்டி நாளைக்கு ஏன் இன்றைக்கே கல்யாணம் வச்சுக்குவோம், இப்படி மாப்பிள்ளை வந்து ஓகே சொல்லிட்டா அவங்க வருத்தப்பட்டு போகக்கூடாதல்ல, அதனால தான் நாங்கள் கல்யாணம் செட்டப்போட வச்சுருக்கோம், இது மாப்பிள்ளை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு 10 ஏழை ஜோடிகளுக்கு அதே இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படி சொல்லி ஹீரோ அன்னைக்கே கல்யாணம் பண்ணக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போது ஒரு சாங் வேறு வருது. அந்த சாங்கில்
ஹீரோயின் ஒரு லெட்டரை ஹீரோகிட்ட கொடுக்குறாங்க, ஆனால் ஹீரோ அதை கண்டுக்காம விட்டுறாரு. ரெஜிஸ்டரில் கையெழுத்து போட கூட தங்க பேனாவை தான் கொடுக்குறாங்க. ஹீரோவும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கையெழுத்து போட போகிறாரு. ஹீரோயின் அதை தடுத்துடுறாங்க, நீ விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வாங்கி கையெழுத்து போட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கே தெரியுது அங்கே வந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஜமீன்தாருக்கு கடன் கொடுத்தவர்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாருமே கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே உள்ள ஒவ்வொரு பொருளையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்த வாரம் 10 கோடி ரூபா கடன் வாங்கி வச்சுருக்காரு. ஹீரோவும் நம்மகிட்ட ஜமீன் தட்டு மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்மளை கூப்பிட்டு வந்தானே அந்த புரோக்கர் பையன் எங்கன்னு சொல்லி தேடுறாரு. அவரும் கடன் வாங்கியிருப்பார் போல். கிடைச்ச பொருளை எடுத்துகிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோவும் சரி வாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை கூப்பிட்டு கிளம்பும் போது மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட மாமாவும் அவங்க மச்சானும் ஹீரோ கூடயே வந்துடுறாங்க. அதாவது இவங்க புரோக்கர்கிட்ட நாங்கள் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்லேயே வந்து தங்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் புரோக்கர் கல்யாணம் முடிஞ்சால் தான் நமக்கு காசு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி ஹீரோவை கோத்துட்டு ஹீரோக்கிட்ட இதை மறைச்சிருப்பாரு. என்னடா இது ஒருத்தர் சுற்றி தான் கடன் வாங்குவாங்க, இவர் என்னென்னா ஊரையே கடனாக வாங்கி வச்சுக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எதாவது தேருதா அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட வேன் தேருது. சரி வாங்க அதை எடுத்துகிட்டு கிளம்பலான்னா அதில் பெட்ரோல் இல்லை, நான் போட்டுக்கிறேன் ஏறுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிறாரு. நைட்டு சாந்திமுத்தம் நடக்குது. ஹீரோயின் பால் கொண்டுட்டு ஹீரோக்கிட்ட பேச வர்றாங்க. ஆனால் ஹீரோ கோவத்தில் மாடிக்கு போயிடுறாரு. நான் உங்கள்கிட்ட உண்மையை சொல்லி தானே கல்யாணம் பண்ணேன், ஆனால் நீங்கள் இப்படி என்னை ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லி ஹீரோயின்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. அவங்க வீட்லேயும் யார்கிட்டையும் சகஜமாக பேச மாட்டேங்கிறாரு. அவர் பாட்டு கிளம்புறாரு ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அப்படி காலையில் கிளம்பி ஆஃபீஸ் போகும்போது ஹீரோயினி அவங்க மேலே ஆசாசியாக சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவரோ அந்த டிஃபன் பாக்ஸ் எடுக்காமல் வேலைக்கு போயிடுறாரு. வேலைக்கு போனால் அங்கே உள்ளவன் என்னப்பா உங்களுக்குள்ள எதுவும் சண்டையா, நாங்களும் ஜமீன்தார் வீட்டு சாப்பாடு எப்படி இருக்கும்னு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலான்னு ஆசைப்பட்டோம், ஆனால் நீயோ ஒரு நாளும் சாப்பாடு கொண்டு வர மாட்டேங்கியா, இன்றைக்கும் கேன்டீன் தானா அப்படின்னு சொல்லி ஹீரோவை வெறுப்பத்தை சரி நாளையிலேருந்து நம்ம கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து டிஃபன் பாக்ஸை வச்சுருந்ததை இவர் பாட்டுக்கு தூக்கிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு. இவர் டிஃபன் பாக்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து எம்டி டிஃபன் பாக்ஸாக வச்சுருந்துருக்காங்க. தலைவர் அதை எடுத்து போயிடுறாரு. அங்கே எல்லோரும் ஆவலோடு ஓப்பன் பண்ண உட்காந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணுறாரு, அது எம்டியாக இருக்குது. பக்கத்தில் உள்ள ஒருத்தன் கைகளுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லி விட்டுருப்பாங்க, சரின்னு சொல்லி அடுத்தது ஓப்பன் பண்ணால் அதுவும் எம்டியாக இருக்குது. சரி மீன் குழம்பு வச்சுருப்பாங்க, முள்ளு போட ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு மூணாவது இதையும் ஓப்பன் பண்ணி பார்க்கறது, அதுவும் எம்டியாக இருக்குது. சொல்லுங்கடா சொல்லுங்கள் ஏதோ சொல்ல வருவீங்கள, நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அங்கே உள்ளவங்களாம் நைஸாக எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதே சமயம் ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு ஜூஸ் கடையில் உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு அழகான பொண்ணு உட்காந்துருக்கு. அந்த பொண்ணு அதோட பில்லை வெயிட்டர்கிட்ட ஹீரோட ஃப்ரெண்டுக்கு கொடுக்க சொல்லிட்டு என் பில்லை அவங்க கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பரையும் எழுதி அதில் கொடுத்து விட்றாங்க. அப்படியே அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அவரும் அப்படியே வாயை பிறந்த மணிக்கா அதை வாங்கி அவங்க பில்லையும் செட்டில் பண்ணிடுறாரு. நேராக ஆஃபீஸ் வரும்போது அங்கே ஒரு மீட்டிங், அதாவது அவங்க மேட்ரிமோனி வந்து 100,000 கல்யாணத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டாங்க. அதனால் அங்கே உள்ள எல்லாத்துக்குமே நைட்டு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த ஃப்ரெண்டு ஹீரோவை கூப்பிட்டு நீயும் ஒய்ஃபோட நாளைக்கு வரணும்னு சொல்லிடுறாரு. இவரும் காலையில் எழுந்திரிச்சு அவர் ஒய்ஃபுக்கிட்ட சொல்லலான்னு போகிறாரு. அப்படியே அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு ரொமான்ஸ் நடக்கிற மாதிரி நினச்சி பார்க்குறாரு. இதை ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. என்னங்க என்கிட்ட எதுவும் சொல்லணுமான்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஆமாம் நீ இன்றைக்கி கிளம்பிடு, நைட்டு வந்து ஒரு பார்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறாரு. சாயந்தரம் பார்ட்டிக்கு ஹீரோ ஃபேமிலி எல்லாருமே போகிறாங்க. அங்கே போயிட்டு ஹீரோவும் ஹீரோயினையும் ஒரு சாங்கில் அப்படியே அவங்களே மெய் மருந்து ஆடிட்டுருக்கும் போது ஹீரோவோட மாமா அங்கே சிக்கன் வந்து சூடாக இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டுக்கிட்டேயே சண்டைக்கு போயிடுறாரு. அவரும் ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அது போக போக சரக்கில் அப்படியே அது பெரிய சண்டையாக மாறிடுது. அவன் மச்சானும் பண்ண அலப்பறையில் அவங்க ஃப்ரெண்டை அடிச்சிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோ வீட்டில் இருக்கும்போது ஹீரோவுக்கு ஃப்ரெண்டு கால் பண்ணி மவனை என் 25 லட்சத்தை கொண்டு வந்துட்டா, அதே சமயம் உனக்கு வேலையும் இங்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ லவுட் ஸ்பீக்கரில் போட்டு பார்த்தியா உங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு போனாலும் எவ்வளோ பிரச்சனை அப்படின்னு ஹீரோயின்கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ மாமா அந்த ஃபோன் எடுத்து நான் அந்த பணத்தை 1 வாரத்தில் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலாக கட் பண்ணிடுறாரு. இவரோ மாமாவை பார்த்து 1 வாரத்தில் எப்படியா கொடுக்க முடியும், உங்ககிட்ட அவ்வளோ பணமாக இருக்குது, ஏன் உன் அரண்மனையை அடன்மானம் வச்ச மாதிரி என் வீட்டையும் அடன்மானத்தை வச்சுட்டு நான் தெருவிலையே நிற்கணும் அப்படின்னு சொல்லி மாமாவையும் அவரோட பையனையும் திட்டி அமைச்சிட்றாரு. அவங்க ரெண்டு பேரும் கீழே வராங்க. கீழே வந்தால் அங்கே ஹீரோட ஃப்ரெண்டு இன்னும் நிறையா கிஸ் வாங்கி அங்கே நின்றுட்டுருக்காரு. ஹோட்டலில் ஒரு அழகான பொண்ணு அட்ரஸ் கொடுத்து வர சொல்லியிருப்பாங்கள்ல, அது அந்த அப்பார்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். இவர் அங்கே போயிட்டு தான் இங்கே வந்திருப்பாரு.
இவரை பார்த்த உடனே அவங்க சாரி கேட்டுட்டு வாங்க நம்ம வீடு மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூப்பிட்டு போவார். அப்போ அவர் அந்த பாத்ரூமை யூஸ் பண்ணட்டுமான்னு சொல்லி கேட்கவும் இவங்களும் சரி யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிடுறாங்க. அவங்க வீட்டு சுவிட்ச் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும், யாராவது கை வச்சா சில நேரம் ஷாக் அடிச்சிடும், அதுமாதிரி ஷாக் அடிச்சிருது. இதை பார்த்த மாமா கட்டை தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு, அதே மாதிரி மச்சான் அடிக்கிறாரு. இதை பார்த்த ஹீரோவும் பதட்டத்தில் ஒரு கட்டை தூக்கி அடிக்கிறாங்க. இப்படி நாலு பேருமே வெவ்வேறு ஏங்கிளில் அடிக்கிறதுல கரண்ட் ஷாக்கும் போயிடுது, அவரோட உயிரும் அவரை விட்டு போயிடுது. சிரிச்ச மினிக்கே செத்துட்டாரு. இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லி ஹீரோ முழிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோவை பார்த்து அவங்க மாமா, மாப்பிள்ளை நீங்கள் சொன்னதான் சரி, நாங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு தான் பெரிய பாரம், சரி நாங்கள் போயிட்டு வரோம் பாய் அப்படின்னு சொல்லி நேக்க நழுவை பார்த்தவங்கள ஹீரோ, என்ன நேக்க எஸ்கேப் பார்க்குறீங்க, இப்போ எல்லோரும் சேர்ந்து கொண்டோம், எல்லோரும் சேர்ந்து ஜெயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பிடிச்சி உட்கார வச்சிடுறாரு. அப்போ பார்த்து யாரோ கதவு தட்டுறாங்க. அப்போ ஹீரோவோட மச்சான் பதட்டத்தோடு போய் கதவை திறக்கிறாரு. அங்கே பார்த்தா ஒரு பாட்டி, என்னப்பா தம்பி இங்கே ஏதோ பெருசாக சத்தம் கேட்டுது அப்படின்னு அவங்க சொல்லவும், இல்லை பாட்டி நீங்கள் கதவு தட்டின சவுண்டு தான் அப்படின்னு சொல்லி இவர் சமாளித்து அனுப்பிச்சுட்டுறாரு. அதுக்கப்புறமும் யாரோ தட்டுறாங்க, யாரும் போய் பார்த்தா அந்த அழகான பொண்ணு தான் கதவு தட்டியிருக்கு. ஏன்னா இவர் ஃப்ரெண்டு வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு மாத்திர கேப்பில் காசு கொடுக்காமல் அங்கேருந்து ஓடி வந்திருப்பார். அந்த பொண்ணும் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டு இவங்களும் அவங்க ஃப்ரெண்டு யாருக்கும் செத்து தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சேரில் உட்கார வச்சுருக்காங்க. அவர் வேறு சிரித்த மாதிரி இருக்காரா, இந்த பொண்ணு நேராக போய் ஏன்டா என் காசை கொடுக்காம இங்கே வந்து சிரிச்சிட்டா உட்காந்துருக்கேன்னு சொல்லி பிடிச்சி அடிக்கிறாங்க. அதில் அவங்க கீழே விழுந்துடுறாரு. இதை பார்த்த ஹீரோயின் என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி, நல்லா இருந்த மனுஷனை இப்படி கீழே தள்ளி விட்டு கொன்னிட்டியே அப்படின்னு ஒரு பிட்டை போட்டு பழியை தூக்கி அந்த பொண்ணு மேலே போட்டுட்டாங்க. அந்த பொண்ணும் நான்லாம் கொல்லலை, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இவங்க அடித்த கட்டையை தூக்கி அந்த பொண்ணு நேரு தூக்கி ஹீரோயின் வீச அந்த பொண்ணும் கேட்ச் பிடிச்சிருது. பெரிய ஜாண்டி ரோட்ஸுங்கிற நினைப்பில் நீ கேட்ச் பிடிச்சிடலாம், இப்போ உன் கைரேக அந்த கட்டையிலையும் பதிஞ்சிட்டு அவர் சட்டையிலையும் பதிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க கொலையில் அந்த பொண்ணையும் ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ உனக்கு ரெண்டே ரெண்டு சாய்ஸ் தான் இருக்குது, ஒன்று வந்து எங்கள் கூட சேர்ந்து இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணக்கு ஹெல்ப் பண்ணு, இல்லைன்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உன்னை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப்ஷன் நல்லா இருக்கே, நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷனையே செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து ஹீரோ பிளாட்டுக்கு ஆப்போசிட்டில் ரெண்டு பொண்ணுங்க இருப்பாங்க, அதில் ஒரு பொண்ணு வந்து இந்த பொண்ணோட ஃப்ரெண்டாக இருக்காங்க. அவங்களுக்கு கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லி ஹெல்ப் கேட்குறாங்க. அவங்களும் நிறைய ஹாலிவுட் படமெல்லாம் பார்ப்பாங்க போல், இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணக்கு எல்லோரும் யோசிச்சுருக்காங்க. அப்போது அந்த பொண்ணு வந்து இதுக்குன்னே ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காரு, அவர் பேர் தான் டிஸ்போஸ் பலராமன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் பண்ணுறாங்க. அவரோ காலையிலக்குள்ளே நீங்கள் அந்த பாடி எங்ககிட்ட தந்துட்டிங்கன்னா நாங்கள் யாருக்குமே தெரியாமல் டிஸ்போஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இவங்களுக்கு ரெண்டு சேலஞ்ச், யாருக்குமே தெரியாமல் கீழே கூப்பிட்டு போகணும், கீழே வாட்ச்மேன் இருப்பார் அவர்கிட்ட இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த அழகான பொண்ணு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஐடியா கேட்டாங்களா, அந்த ஐடியாவை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. என்னென்னா ஹீரோ ஃப்ரெண்டோட லேஸை ஒரு லேஸ் வந்து ஹீரோ மச்சான் கட்டிக்கிட்டு இன்னொரு லேஸை வந்து ஹீரோ காலை கட்டிக்கிட்டு அப்படியே அந்த பாடிக்கு ஒரு சன்கிளாஸையும் போட்டு அப்படியே கூலாக நடந்துட்டு போகிற மாதிரி லிஃப்டில் போய் ஆக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க மச்சான்ட்ட யாருக்கும் தெரியாமல் அந்த பாடியை கொண்டு போய் லிஃப்ட்டில் வச்சுட்டு நில்லுங்க அப்படிங்கக்குள்ள அவர் அதில் நிற்கவும் லிஃப்ட்டை ஒருத்தர் அழுத்திடுறாரு, அது வந்து மூணாவது மாடிக்கு போயிடுது. அங்கே ஒருத்தர் ஏறிடுறாரு, அவரை பார்த்து சிரிச்சு மணிக்கே இவங்களை நிற்க கீழே வரும்போது இவங்க எல்லாத்துக்கும் ஷாக், என்னடா கூட ஒருத்தன் அப்படி இருக்கான்னு. சரின்னு சொல்லி எல்லாரும் உள்ளே ஏறிடுறாங்க. எல்லாரும் சிரிச்ச மேனிக்கு நின்றுட்டு இருக்கிறத பார்த்து அவர் இன்னைக்கு ஸ்மைல் இடையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சிரிப்பு கூட்டி கிளம்பிடுறாரு. அடுத்து வாட்ச்மேன் கீழே நிற்காம், ஐயையோ என்னது இவரா, இவரை நான் அங்கே பார்த்துருக்கேன் இங்கே பார்த்துருக்கேன், இவர் அப்படிப்பட்ட ஆளாச்சே அப்படின்னு அசனம் அசனமாக பேசுகிறாரு. ஹீரோக்கோ செம கடுப்பாதையோ, என்றைக்குமே நீ இப்படி பேச மாட்டியா, இன்னைக்கு போட்டு ஏன் உயிரை வாங்குற அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டில் மோட்டர் போட சொல்கிறாங்க, போய் மோட்டர் போடையா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுட்டு இவங்க அந்த வேனில் ஏறி எஸ்கேப் ஆயிடுறாங்க. காலையில் பலராம்கிட்ட போய் அந்த பாடியையும் கொடுத்துட்றாங்க. பலராமன் குழுப்பில் ஸ்கூல் சுரேஷ் வந்து ஒரு முக்கியமான ஆள், அவரை அனுப்பி போய் அந்த பாடி எடுத்துகிட்டு சொல்லி அனுப்பிவிடவும் அவர் போயிட்டு சிரிச்சிட்டு இருக்க அந்த பாடிக்கிட்டே போய் பாடி எங்கன்னு சொல்லி கேட்குறாரு. என்னடா போனவனை காணோன்னு சொல்லிட்டு பலராமனும் போய் பார்க்குறாரு. அவரும் அதே கேள்வியை கேட்குறாரு, என்ன தான் சொல்ல தலைவரை மாதிரி தான் தொண்டனும் இருப்பாங்கிறது பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ இதுதான் பாடி அப்படின்னு சொல்லி தூக்கி கையில் கொடுத்துட்றாரு. அப்பாடா ஒரு வேளையை தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹீரோ வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்தால் பெரிய ஷாக், என்னென்னா அவங்க இறந்த ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தர் சிரிச்சிட்டே நின்றுட்டுருக்காரு. இவங்களும் நான் உன்னை அடித்தனா கரண்ட் ஷாக் அடிச்சிடலாம், நீ கீழே விழுந்து இறந்தடலாம் அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா
அப்படிலாம் ஒன்றும் நடக்கலையே, நான் இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறாரு. இதை பார்த்த மாமாவோ, ஓ எல்லாமே மறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, என் 25 லட்சத்தை எங்கே, அது வாங்க தான் நான் வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. இவன் எதை மறந்தாலும் பணத்தை மறக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அமைதியாக இருக்காரு. அப்போ பார்த்து டிவியில் ஒரு நியூஸ், அதாவது ஹீரோ ஃப்ரெண்டு மாதிரி ஒரு தீவிரவாதி இருந்திருக்காரு. அந்த தீவிரவாதி என்னைக்கு பாம் வைக்கக்கு பிளான் போட்டு கொடுத்துருக்கிறாருங்கிறதும், அவரை கண்டுபிடிச்சி தரவங்களுக்கு 50 லட்சம் சன்மானம்னு சொல்லி போலீஸ்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது அந்த டிவி ஃப்ளாஷ் நியூஸில் வருது. இதை பார்த்து அங்கே எல்லாருக்கும் ஷாக், ஏன்னா இப்போ தான் அந்த பாடியை கொண்டு போய் பலராம்கிட்ட டிஸ்போஸ் பண்ண கொடுத்துருக்காங்க. இதை எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் ஹீரோ ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவோம். ஹீரோ ஃப்ரெண்டு சரி ஓகே நானும் உங்கள் கூட ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்துடுறாரு. பலராமனுக்கு பாடி எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. அதுக்கு அவரோ, நாங்கள் இப்படி யாரும் கேட்காத பாடியை வந்து ஜிகேச்சில் கொடுத்துருவோம், அவங்க அதை எதுக்காவது யூஸ் பண்ணிக்குவாங்க, நம்ம போய் ரிட்டர்ன் அதை கேட்க முடியாது அப்படின்னு சொல்லவும், பலராமுக்கும் இந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கும் போல் அதான் டபுள் கேம் ஆட பார்க்குறான், நம்ம வேறு ஏதாவது பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த பாடியை எப்படியாவது மார்ச்சுலேருந்து எடுக்கக்கு பிளான் போடுறாங்க. அப்போது ஒரு வழி கிடைக்கிது, என்னென்னா அந்த மார்ச்சூர்லேருந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஒரு ஏசி டெக் போகுது, அது வழியாக அந்த பாடியை அனுப்பிச்சி விட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே யாராவது இருந்து அந்த பாடியை எடுத்து வந்துடணும், இதுதான் அவங்க பிளான். இந்த 50 லட்சம் நியூஸ் வந்து அப்படியே பலராம் கேங்குக்கும் தெரிய வருது. அவரும் ஒரு எஸ்ஐக்கு கால் பண்ணி, என் மேலே இருக்க கேஸ் எல்லாம் நீ வந்து க்ளோஸ் பண்ணிடு, அதுக்காண்டி நீ ஒரு 25 லட்சத்தை எடுத்துக்க, மீதி உள்ள 25 லட்சத்தை நான் எடுத்துக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் இதில் 50-50 ஷேர் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு டீலை பேசி முடிச்சுட்டு அந்த பாடி எடுக்க அவரும் மார்ச்சுரிக்கு வர்றாரு. அதுக்கு ஒரு கேங்கை வச்சு அதுக்கு ஒரு ஐடியா மேக் பண்ணிட்டுருக்காரு. ஹீரோயின் வந்து டாக்டர் வேஷமும் ஹீரோ பியூன் வேஷம் அதே மாதிரி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வேஷம் போட்டு அந்த இடத்துக்கு வராங்க. இப்போ ஹீரோ அவர் பிளானெல்லாம் சொல்லிவிட்டு அங்கே ஒரு பாடி மாதிரி யாராவது ஒருத்தர் நடிக்கணும், யாரை நடிக்க வைக்க அப்படிங்கும்போது அதான் நம்ம மச்சான் இருக்கானே அவரே நடிக்க வைப்போம்னு சொல்லிட்டு மாமா வாண்டடாக வந்து கமிட்மெண்ட் கொடுக்க ஹீரோவும் சரி வசதியாக போச்சேன்னு பிடிச்சி அமுத்திடுறாரு. அப்போ அவர் மாமாட்ட ஒரிஜினல் டாக்டர் அங்கே செக்அப் பண்ணி தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க மார்ச்சரிக்குள்ளே. அப்போ அவரோட டெட்டாஸ்கோப்பை எடுத்துகிட்டு இந்த டூப்ளிகேட் டெட்டாஸ்கோப்பை அதில் வச்சிடணும், இல்லை செக் பண்ணும்போது நாடி துடிப்பு கேட்காது, அதனால் அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, நமக்கும் வேலை ஈஸியாயிரும், நீங்கள் தான் அதை மாற்றணும்னு சொல்லிட்டு மாமா கிட்டே சொல்லுவோம். மாமா சரி நமக்கு ஒரு ரோல் கொடுத்துட்டாரேன்னு ஒரு ஆர்வத்தில் டெட்டாஸ்கோப்பு வாங்காமே கொஞ்சம் பேர் ஹீரோவுக்கு சே அப்படின்னு ஆகிப்போச்சு. இப்போ போன மாமா அப்படியே நேக்க பம்பி பம்பி வர்றாரு. ஹீரோவும் டெட்டாஸ்கோப்பு கையில் கொடுக்காம தூக்கி எரிஞ்சிடுறாரு. இவரும் பதட்டத்தில் அதை எடுத்து கொண்டு போய் டாக்டரை இடித்து டெட்டாஸ்கோப்பை மாற்ற பார்க்குறாரு. அப்போ டாக்டர் நீங்கள் யார், இந்த ஹாஸ்பிட்டலில் புதுசாக இருக்க, இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இவரும் பதட்டத்தில் அவர் கையில் உள்ள டெட்டாஸ்கோப்பே எடுத்துகிட்டு வந்துடுறாரு. இதை பார்த்த ஹீரோ காண்டாகி போய் ஒரு வேலை கூட உருப்படியாக செய்ய போலிய, உன்னை வச்சு கிட்னாப்பிங் வேற ஷா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மாப்பிள்ளை மச்சான் அப்படின்னு அவரும் சொல்ல, சரி இது பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த டாக்டரு செக் பண்ணலான்னு பக்கத்தில் போகிறாரு. பக்கத்தில் போவையும் என்னப்பா ஸ்மெல்லை பார்த்தே கண்டுபிடிக்க வேண்டாமா, இதுக்கு நான் வேறையா செத்து 4 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னடா மானங்க அரச பரம்பரைன்னு சொல்லி ஹீரோவும் கழுவி ஊற்றி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அந்த மாச்சூரில் எல்லாத்தையும் வெட்டி தைக்கக்கு சொல்லிட்டு ரோலக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் அவரோட கீழே உள்ளவங்க எல்லாத்துட்டையும் இவங்க எல்லாத்தையுமே வெட்டுறவங்களுக்கு ஸ்பாட்டில் பேமெண்ட் அப்படின்னு ரோலஸ் மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த கேங் ஒரு பக்கத்தில் சரக்கடிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோட மச்சான் நேக்காக முடிச்சு போட்டு அந்த ஏசி டெக் வழியை அனுப்பிச்சி விட்டுறாரு. கயிறை ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருந்து ஹீரோவும் ஹீரோயினும் இன்னொரு சைடில் அந்த கயிறை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ ரொம்ப தம் கட்டி இழுக்கிறாரு, அது எதுலேயும் மாட்டிட்டு வரமாட்டேங்கி. ஹீரோயின் போயிட்டு இருங்க நான் இழுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க. கயிறு சல்லுன்னு வந்துடுது, என்னென்னா முடிச்சு அவுந்து போச்சு. ஹீரோ அப்படியே ஹீரோயின் ஒரு இந்த பாடி எடுக்க உள்ளே போகிறாரு. அப்போ பார்த்து ரோலக்ஸ் கிட்ட ஒருத்தர் அங்கே ப்ராக்டிக்கல் கிளாஸ் எடுக்கணுமா, ஒரு பாடி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க அங்கே வா ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாடி வந்திருக்கு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட மச்சான் பாடி அனுப்பிச்சி விட்றாங்க. அவரோட மச்சானும் எஸ்கேப் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனால் எல்லாருமே அவரை ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கழட்டி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது அந்த ஏசி டெக் வெளியே போன ஹீரோ மேலேருந்து பார்த்துறாரு. பார்த்துருச்சா ஒரு 50 லட்சத்துக்காண்டி எவ்வளோ பாடுபட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. அப்போது அந்த இடத்துக்கு பலராம் கேங் அங்கே வந்துடுது. ஹீரோவும் ஹீரோனையும் யாருக்கு டவுட் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீல் சேரில் வச்சு அந்த தீவிரவாதி பாடியை வெளியே கூப்பிட்டு வராங்க. அப்போது ஒரு டாக்டரை மறித்து உங்கள் பேர் என்ன, நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்க அப்படின்னு சொல்லி துருவி துருவி விசாரிக்க இவங்க அவங்கக்கிட்டேருந்து தப்பிக்கேக்கு வழி தேடிட்டு இருக்கும்போது கால் பட்டு அந்த வீல் சேர் நேராக ஓடி வருது. ஹீரோ ஹீரோன்னு ஒரு விட தப்பிச்சும் போதுன்னு எஸ்கேப் ஆகி வந்தால்
வீல் சேரை காணோம். இவங்களும் வீல் சேர் போகிற இடம் பார்த்து ஓடி வர்றாங்க. அது நேராக வந்து பலராமன் காலில் முட்டி நிற்கிது. என்னடா கும்பிட போனவனுக்கு தேவன் குறுக்க வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அந்த பாடி தூக்கி வண்டிக்குள்ளே ஏற்றும் போது ஹீரோ ஒரு பிளான் பண்ணுறாரு. அதாவது அவர் ஃப்ரெண்டை அவர் முன்னாடி நடந்து போக வைக்கிறாரு. அவர் ஃப்ரெண்டும் அவர் முன்னாடி நடந்து போகிறத பார்த்து என்ன பாடி நடக்குதா போய் பிடிங்கடா அப்படின்னு சொல்லி எல்லோரும் போய் பிடிக்க போகிறாங்க. அப்போவும் போய் இவங்க அந்த பாடியை தூக்கிட்டு வந்துடுறாங்க. அந்த கமிஷனர்கிட்ட தீவிரவாதி கால் பண்ணி ஏன் அவர் ஃபோட்டோவை லீக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. எனக்கு மேலே உள்ள சுப்பீரியர் ஆஃபீஸர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அதனால தான் அது பப்ளிஷ் பண்ண வேண்டியது ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் அவரோட ஃபோன் சிக்னல் செக் பண்ணும்போது அது ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் காட்டியிருக்கு. அவரும் அவர் கேங்கை அனுப்பிச்சு அவரை அங்கேருந்து கூப்பிட்டு வர சொல்கிறாரு. அவங்களோட கேங்கை அங்கே என்ட்ரி கொடுத்துட்றாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு பல்ராம் கேங்கிட்ட வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறாரு. அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. அந்த இடத்துக்கு தீவிரவாதிகள் கேங்கும் வந்துடுது. பல்ராம் கேங்கை அடித்து போட்டுட்டு ஹீரோ ஃப்ரெண்டை தூக்கிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இவங்க எல்லாருமே போலீஸ்ட்டு அந்த பாடியை கொடுத்துட்டு 50 லட்சம் வாங்குறதுக்கு தீவிரமாக இருக்காங்க. அப்போது அந்த தீவிரவாதிகள் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு கேட்டுறாரு கமிஷனருக்கு இதில் உடந்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை ஹீரோவுக்கு டெஸ்ட் மெசேஜ் பண்ணிவிட்டு அப்படியே லைவ் லொக்கேஷனை ஷேர் பண்ணிடுறாரு. இதை பார்த்த ஹீரோ உள்ளே போய் என் மச்சான் ஒரு பைத்தியம் சார், அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தார், யாருமே பார்க்காதனால பைத்தியம் ஆகிட்டார். அவரோட மெயின் வேலையே ஏதாவது செலிப்ரிட்டிஸில் யாராவது பேசுனா அவங்கள பற்றி வீடியோ போடுறதான். நீங்கள் நேற்று அந்த தீவிரவாதியை பற்றி பேசியிருந்தீங்களா, அதான் உங்ககிட்ட வந்து பேசணும்னு சொல்லி எங்ககிட்ட கேட்டார். நாங்களோ நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி மாத்திரை கொடுத்து தூங்க வச்சிட்டோம். இன்னைக்கு காலையில் அவர் மாத்திரை சாப்பிடல, அதனால தான் நேராக இங்கே வந்துட்டார் அப்படின்னு சொல்லி நேக்காக அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி ஹீரோ ஃப்ரெண்டு அனுப்பின லொக்கேஷனுக்கு வந்துடுறாரு. ஹீரோ அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்போதுமே நான் தான் பிளான் போடுவேன், அதே மாதிரி எஸ்கேப் பிளான் போகிறது என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க சொல்கிறாரு. அதே டைம் ஹீரோ உள்ளே போயிட்டு இவர் ஃபேஸ் வந்து இப்போ தெரிஞ்சிட்டு அதனால் எஸ்கேப் பிளான் ரிஸ்க்கு, அதனால் எங்கே பாம்பு அடிக்குதோ அதில் வந்து இவர் மாதிரி ஒரு பாடியை நான் ஏற்பாடு பண்ணித்தரேன், அந்த பாடியை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் அங்கேருந்து நவுண்டுருங்க அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டை காப்பாற்றக்கு பிளான் போடுறாரு. இவங்க எல்லாத்தையும் பாடியை தூக்கிட்டு உள்ளே வர சொன்னால் அதுக்குள்ளே அங்கே பல்ராம் கேங்கும் ரோலஸ் கேங்கும் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வண்டி எடுத்துகிட்டு வேறு இடத்துக்கு போயிடுறாரு. இவரும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரவாதிகள் கேங்கிட்ட சொல்லவும் அவங்க வந்து டீ வேணுமான்னு கேட்குறாங்க. சரி போட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் அதில் ஒரு தீவிரவாதி டீ போட்டு கொண்டு வரான். அப்போ அந்த டீயில் ஹீரோ வந்து பாய்சனை கலந்துடுறாரு. இதை வந்து அந்த வீல் சேரில் உள்ளவர் பார்த்துடுறாரு. அவர் ஏதோ பெல் அழுத்துறாரு. உடனே வந்து என்னாச்சு இவனை உனக்கு பிடிக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமாம் அப்படின்றாரு. எதனால் பிடிக்கல, என்னை எதன் தப்பு பண்ணிட்டானா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கிறாரு. என்ன தப்பு பண்ணா உனக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லை, அப்போ எனக்கா ஆமாம் அப்படின்றாரு. உடனே ஹீரோவை பிடிச்சி அடித்து விசாரிக்கும் போது எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க ரெண்டு பேருமே. அப்போ பார்த்து ஹீரோயின் குரூப் உள்ளே வருது. அவர் மாமா கிட்டே இப்போ தான் வர டைமாக எங்களை போட்டு பின்னிட்டாங்க, இது கூட தெரியாமல் காமெடி வரையான்னு சொல்லி மாமாவை ஏச அந்த இடத்துக்கு வாட்ச்மேனும் எதிர்த்த வீட்டு பொண்ணு கூட ஒருத்தர் இருந்திருப்பார், அவரும் வந்துடுறாரு. தீவிரவாதிகள் குரூப் வெளியில் அவரோட பாடியை நல்லடக்கம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு குழி தோண்டிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் ஹீரோவை காப்பாற்றுக்கு கத்தி தர முடியுமான்னு கேட்க அவங்க போட்டு பிரித்துடுறாங்க. அதே சமயம் வாட்ச்மேன் கூட அங்கே வந்தவர் கையில் போலீஸ் சைலன்சரை மட்டும் எடுத்து வந்துடுறாரு. போலீஸ் சைலன் கேட்டோடனே அங்குள்ள எல்லாருமே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஹீரோ ஒரு பிளான் போட்டு அந்த பெல்லை அழுத்துறாரு. அந்த பெல்லை அழுத்தினோடனே அந்த தீவிரவாத ஹெட்டு வந்து நான் உண்மையை சொல்லிடுறேன், எங்கள் தாத்தாவை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை பஸ் ஸ்டாண்டில் பாம்பு வச்சுருப்பேன்னு சொல்லி உண்மையை சொல்லிடுறாரு. அப்படியே அங்கே கொஞ்சம் காமெடி ஆக்ஷன்லாம் நடந்து அங்கேருந்து தப்பிச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுறாங்க. அங்குள்ள எல்லா பஸ்ஸையும் செக் பண்ணி பார்க்குறாங்க, பாம் கிடைக்கவே இல்லை. அப்போது ஹீரோ ஃப்ரெண்டு தீவிரவாதி குரூப்பில் இருந்த ஒரு தீவிரவாதியை பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறத பார்த்து ஹீரோகிட்ட சொல்லிடுறாரு. ஹீரோவும் போலீஸில் பிடிச்சி கொடுத்துறாரு. எவ்வளோ அடித்தாலும் உண்மையே சொல்ல மாட்டேங்க அவன், சரி என்ன பண்ணலான்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. அப்போ ஹீரோக்கு டக்குன்னு ஒரு ஐடியா தோணிடுது. என்னென்னா அவனை அங்குள்ள பஸ்ஸில் ஏற்றி யாராவது இவனை உங்கள் பஸ்ஸில் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவதில் ஒருத்தர் ஆமாம் எங்கள் பஸ்ஸில் எங்கள் கூட தான் வந்தாருன்னு சொல்லி அந்த பஸ்ஸை காட்டி கொடுத்துட்றாங்க. அந்த பஸ்ஸுக்குள்ளே போய் பார்த்தா உள்ள பாம் இருக்குது. என்னெல்லாம் ஆச்சுக்குன்னா தீவிரவாதி வந்து எவ்வளோ அடித்தாலும் எப்படியும் உண்மை சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்கள பார்த்தவங்க அவர் எந்த வண்டியில் வந்தார் அப்படிங்கிறத எப்படியும் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தான் பஸ் மேலே ஏற்றி அவர் அப்படி கேட்டிருப்பார். அப்படியே மக்களையும் காப்பாற்றாச்சு. அப்படியே அந்த பாடியை கொண்டு போய் கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்து புதுசாக வந்த கமிஷனர் கையால் 50 லட்சரூபா பணமும் வாங்கிடுறாங்க. இப்போ அந்த பணத்தெல்லாம் வச்சு என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு சாங்கை போட்டு சுபம் போட்டு நம்ம இங்கே இவன் தான் கிங் அப்படிங்கிற படத்தை முடிக்கிறாங்க.
இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸோட திரைக்கதையை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மற்ற ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஹீரோ வந்து ரொம்ப கடன் வாங்கி கஷ்டப்பட்டுருக்காரு. சரி, ஹீரோனை கல்யாணம் பண்ணி அந்த கடனெல்லாம் அடைச்சிடலான்னு பார்த்தா ஹீரோனே ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அப்பவும் பார்த்து ஒரு பிரச்சனையில் அவரோட ஃப்ரெண்டு வந்து இவர்கிட்ட பணம் கேட்குறாரு. அந்த ஃப்ரெண்டும் ஒரு விபத்தில் இறந்துடுறாரு. அதுக்கு ஹீரோ காரணமாகிடுறாரு. எப்படி இந்த இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து ஹீரோ தப்பிச்சாரு அப்படிங்கிறத காமெடியாகவும் சுவாரஸ்யமாகவும் த்ரில்லராகவும் சொல்லியிருக்க படம் தான் இங்கே நான் தான் கிங். வாங்க, இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி என்னென்னு பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் மும்பையில் ஒரு இடத்துல பாம்பு பிளாஸ்ட் நடக்குது, அங்கே தொடர்புடைய தீவிரவாதிகள். அடுத்து தமிழ்நாட்டில் ஒரு ஏரியாவில் பாம்பு பிளாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. எக்ஸாக்டாக அவங்க சென்னையை டார்கெட் பண்ணுறாங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோ வந்து ஒரு 90s கிட், அவருக்கு எல்லாமே கிடைச்சாலும் பொண்ணு மட்டும் கிடைக்கல. அவரும் எல்லா புரோக்கர்கிட்டையும் அவரோட ஜாதகத்தை கொடுத்து வச்சுருக்கிறாரு, மேட்ரிக் பொண்ணுலாம் பதிஞ்சு வச்சுருக்கிறாரு. எங்கே போனாலும் சொந்த வீடு வேணும், கார் வேணும்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஹீரோ கழிச்சு விட்டுறாங்க. ஹீரோவும் என்னடா சொந்த வீடு தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 25 லட்சம் அவர் ஃப்ரெண்டுகிட்ட கடன் வாங்கி ஒரு வீடை வாங்கிடுறாரு. அந்த வீடோடு போய் பொண்ணு கேட்டால், 25 லட்சம் கடன் உள்ள மாப்பிள்ளைக்கு எப்படி எங்கள் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அப்பமும் கழிச்சு விட்டுறாங்க. ஹீரோவும் இதெல்லாம் செட் ஆகாது, நம்ம ஏன்னா நம்ம வேலை பார்க்குற ஒரு இடம், பொண்ணு தர்றது வேறு ஒரு இடம், சரி நம்ம மேட்ரிமோனிலேயே வேலைக்கு சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டோட ரெக்கமெண்டில் ஃப்ரெண்டோட மேட்ரிமோனிலேயே வேலைக்கு சேர்ந்துடுறாரு. அங்கே ஒரு பொண்ணு உங்கள் ஃபேமிலியோடு வந்து ரிஜிஸ்டர் பண்ண வராங்க. அவங்கக்கிட்ட உங்களுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு சொல்லி ஹீரோ கேட்க, அவங்களும் எனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை யூடியூப்பில் சேனல் வச்சுக்கணும், இன்ஸ்டாகிராமில் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரத்துக்கு 5 ரீல்ஸ் பண்ணணும், அதில் ஏதாவது ஒரு ரீல்ஸு வைரலும் ஆயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய கண்டிஷன் வைக்க, இப்படிப்பட்ட கண்டிஷனுக்கெல்லாம் பொருத்தமான ஒரு ஆள் இங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபோட்டோவை காட்டுறாரு. அவங்க காரி துப்பிட்டு அப்படியே அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டும் போயிடுறாரு. அவர் ஃப்ரெண்டு கூப்பிட்டு, ஏன்டா இங்கே வந்து இதேமாதிரி வேலை பார்க்குற, ஒழுங்காக வேலையை பாடுறான்னு சொல்லி ஹீரோ அட்வைஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. போலீஸில் ஒரு மீட்டிங் வச்சுருக்காங்க, அதாவது மும்பையில் பாம்பு பிளாஸ்ட் பண்ண தீவிரவாதி குரூப் அடுத்து சென்னையை டார்கெட் பண்ணியிருக்காங்க, அவங்கள எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பேசினதெல்லாம் அங்கே உள்ள கமிஷனர் வந்து அந்த தீவிரவாதி குரூப்புக்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு. அவரும் அவங்களில் ஒருத்தராக இருக்கார். அந்த தீவிரவாதி குரூப்பில் ஒரு பெரியவர் இருக்காரு, அவரால் நடக்க முடியல, அவர் வீர்ச்சலில் தான் இருக்கார். அவர் கை பக்கத்தில் ஒரு பெல் மாட்டியிருக்காங்க. அந்த பெல் அவர் எப்போமாவது கிளிக் பண்ணால் அவருக்கு என்ன வேணும்னு சொல்லி ஓடி வந்து அந்த தீவிரவாதி தலைவர் கேட்டு அதைப்படி செஞ்சு கொடுப்பார். ஹீரோ ஃப்ளாட்டில் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் ரெண்டு கேர்ள்ஸ் தங்கியிருக்காங்க. அவங்க வந்து பல்லான தொழில் செய்கிறாங்க. அதில் ஒரு பொண்ணு அவரோட கிளைண்ட்டுக்கு அண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பொண்ணு அப்படியே ஹீரோ லுக் அடிக்க, ஹீரோ நான்லாம் ஃபேமிலி மேன்மா என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு பாருக்கு போயிடுறாரு. அங்கே சோகமாக உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு புரோக்கர் வந்து அத்திரம்புரி ஜமீனுக்கு பல இடங்களில் சொத்து இருக்குது, அவருக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன், பொண்ணுக்கு இப்போ மாப்பிள்ளை பார்க்குறாங்க, அதுவும் வீட்டோட மாப்பிள்ளை பார்க்குறாங்க. அவங்க வந்து 3 கண்டிஷனை வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா பையனுக்கு வந்து சொந்த வீடு இருக்கணும், செகண்ட் கண்டிஷன் பையன் நல்ல வேலையில் இருக்கும், தேர்டு கண்டிஷன் பையனுக்கு எந்த சொந்தமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ, எனக்கு இந்த 3 இருக்குது, எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவருக்கு 25 லட்சம் கடன் இருக்குறங்கிற உண்மையும் சொல்லிடுறாரு. ஹீரோவும் புரோக்கரும் பொண்ணு பார்க்க அடுத்த நாள் பொண்ணு பார்க்க தான் போகிறாங்க. ஆனால் அந்த ஊரே கட் அவுட் வச்சு வேறு லெவலில் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த வார்ம் வெல்கம்லாம் பார்த்து ஹீரோக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது, என்னடா ஒருத்தங்க வீட்டு கல்யாணத்தை இவ்வளோ அளவுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் பார்த்தா அரண்மனையும் வேறு லெவலில் இருக்குது. ஹீரோக்கும் செம குசி, அப்பா நம்ம கடனே அழைச்சிருவாங்க, நம்மளும் சந்தோஷமாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. மாப்பிள்ளைய ஜமீனும் அவரோட மச்சானும் வார்ம் வெல்கம் பண்ணுறாங்க. நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் தூரமாக வச்சிருக்காங்க. ஹீரோ கேட்குற, ஸ்வீட்ஸ் எல்லாம் தூரமாக வச்சுருக்கீங்க, பொண்ணையும் தூரமாக வச்சுருக்கீங்களான்னு சொல்லி கேட்கவும் பொண்ணை கூப்பிட்டு வந்துடுறாங்க. பொண்ணுக்கிட்ட ஏதாவது பேசணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோ அப்படியே எந்திரிக்கிறாரு. அதுக்கு ஜமீன், எங்கள் பரம்பரையிலலாம் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணிடுறாரு. பொண்ணும் ஏதோ சொல்ல வராங்க, ஆனால் மாப்பிள்ளையும் பொண்ணும் பேசக்கூடாதுன்னு சொன்னதுனால அவங்களும் அமைதியாகிட்டாங்க. புரோக்கர் மாப்பிள்ளைக்கெலாம் பிடிச்சிட்டு நாளைக்கே கல்யாணம் வச்சுக்கலான்னு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது அதை திறந்து காட்டி, நாளைக்கு ஏன் இன்றைக்கே கல்யாணம் வச்சுக்குவோம், இப்படி மாப்பிள்ளை வந்து ஓகே சொல்லிட்டா அவங்க வருத்தப்பட்டு போகக்கூடாதல்ல, அதனால தான் நாங்கள் கல்யாணம் செட்டப் போட வச்சுருக்கோம், இது மாப்பிள்ளை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு 10 ஏழை ஜோடிகளுக்கு அதே இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படி சொல்லி ஹீரோ அன்னைக்கே கல்யாணம் பண்ணக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போது ஒரு சாங் வேறு வருது, அந்த சாங்கில்
ஹீரோயின் ஒரு லெட்டரை ஹீரோகிட்ட கொடுக்குறாங்க, ஆனால் ஹீரோ அதை கண்டுக்காமல் விட்டுறாரு. ரெஜிஸ்டரில் கையெழுத்து போட கூட தங்க பேனாவை தான் கொடுக்குறாங்க. ஹீரோவும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கையெழுத்து போட போகிறாரு. ஹீரோயின் அதை தடுத்துடுறாங்க, நீ விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வாங்கி கையெழுத்து போட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கே தெரியுது அங்கே வந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஜமீன்தாருக்கு கடன் கொடுத்தவர்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாருமே கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே உள்ள ஒவ்வொரு பொருளையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஜமீன்தாரும் 10 கோடி ரூபா கடன் வாங்கி வச்சுருக்காரு. ஹீரோவும் நம்மகிட்ட ஜமீன் தீட்டு மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்மளை கூப்பிட்டு வந்தானே அந்த புரோக்கர் பையன் எங்கேன்னு சொல்லி தேடுறாரு. அவரும் கடன் வாங்கியிருப்பார் போல். கிடைச்ச பொருளை எடுத்துகிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோவும் சரி வாங்க நம்ம போம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை கூப்பிட்டு கிளம்பும் போது மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட மாமாவும் அவங்க மச்சானும் ஹீரோ கூடயே வந்துடுறாங்க. அதாவது இவங்க புரோக்கர்கிட்ட நாங்கள் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டிலேயே வந்து தங்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் புரோக்கர் கல்யாணம் முடிஞ்சால் தான் நமக்கு காசு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி ஹீரோவை கோத்துட்டு ஹீரோக்கிட்ட இதை மறைச்சிருப்பாரு. என்னடா இது, ஒருத்தர் சுற்றி தான் கடன் வாங்குவாங்க, இவர் என்னென்னா ஊரையே கடனாக வாங்கி வச்சுக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எதாவது தேருதா அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட வேன் தேருது. சரி வாங்க அதை எடுத்துகிட்டு கிளம்பலான்னா அதில் பெட்ரோல் இல்லை, நான் போட்டுக்கிறேன் ஏறுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிறாரு. நைட்டு சாந்தி முத்தம் நடக்குது. ஹீரோயின் பால் கொண்டுட்டு ஹீரோக்கிட்ட பேச வர்றாங்க. ஆனால் ஹீரோ கோவத்தில் மாடிக்கு போயிடுறாரு. நான் உங்கள்கிட்ட உண்மையை சொல்லி தானே கல்யாணம் பண்ணேன், ஆனால் நீங்கள் இப்படி என்னை ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லி ஹீரோயின்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. அவங்க வீட்லேயும் யார்ட்டையும் சகஜமாக பேச மாட்டேங்கிறாரு. அவர் வாட்டு கிளம்புறாரு ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அப்படி காலையில் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகும்போது ஹீரோயின் அவங்க மேலே ஆசாசியாக சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவரோ அந்த டிஃபன் பாக்ஸ் எடுக்காமல் வேலைக்கு போயிடுறாரு. வேலைக்கு போனால் அங்கே உள்ளவன், என்னப்பா உங்களுக்குள்ள எதுவும் சண்டையா, நாங்களும் ஜமீன்தார் வீட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலான்னு ஆசைப்பட்டோம், ஆனால் நீயோ ஒரு நாளும் சாப்பாடு கொண்டு வர மாட்டேங்கிய, இன்றைக்கும் கேன்டீன் தானா அப்படின்னு சொல்லி ஹீரோவை வெறுப்பத்தை, சரி நாளையிலேருந்து நம்ம கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து டிஃபன் பாக்ஸை வச்சுருந்ததை இவர் பாட்டுக்கு தூக்கிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு. இவர் டிஃபன் பாக்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து எம்டி டிஃபன் பாக்ஸாக வச்சுருந்துருக்காங்க. தலைவர் அதை எட்டு போயிடுறாரு. அங்கே எல்லோரும் ஆவலோடு ஓப்பன் பண்ண உட்காந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணுறாரு, அது எம்டியாக இருக்குது. பக்கத்தில் உள்ள ஒருத்தன் கைகளுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லி விட்டுருப்பாங்க, சரின்னு சொல்லி அடுத்தது ஓப்பன் பண்ணால் அதுவும் எம்டியாக இருக்குது. சரி மீன் குழம்பு வச்சுருப்பாங்க, முள்ளு போட ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு மூணாவது இதையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறது, அதுவும் எம்டியாக இருக்குது. சொல்லுங்கடா சொல்லுங்கள், ஏதோ சொல்ல வருவீங்கள, நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அங்கே உள்ளவங்களாம் நைஸாக எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதே சமயம் ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு ஜூஸ் கடையில் உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்ருக்காரு. அவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு அழகான பொண்ணு உட்காந்துருக்கு. அந்த பொண்ணு அதோட பில்லை வெயிட்டர்கிட்ட ஹீரோட ஃப்ரெண்டுக்கு கொடுக்க சொல்லிவிட்டு என் பில்லை அவங்க கெட்டுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நம்பரையும் எழுதி அதில் கொடுத்து விட்றாங்க. அப்படியே அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அவரும் அப்படியே வாயை பிறந்த மணிக்கா அதை வாங்கி அவங்க பில்லையும் செட்டில் பண்ணிடுறாரு. நேராக ஆஃபீஸ் வரும்போது அங்கே ஒரு மீட்டிங், அதாவது அவங்க மேட்ரிமோனி வந்து 100,000 கல்யாணத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டாங்க. அதனால் அங்கே உள்ள எல்லாத்துக்குமே நைட்டு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த ஃப்ரெண்டு ஹீரோவை கூப்பிட்டு நீவும் ஒய்ஃபோடு நாளைக்கு வரணும்னு சொல்லிடுறாரு. இவரும் காலையில் எழுந்திரிச்சு அவர் ஒய்ஃப்கிட்ட சொல்லலான்னு போகிறாரு. அப்படியே அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு ரொமான்ஸ் நடக்கிற மாதிரி நினச்சி பார்க்குறாரு. இதை ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. என்னங்க என்கிட்ட எதுவும் சொல்லணுமான்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஆமாம் நீ இன்னைக்கு கிளம்பிடு, நைட்டு வந்து ஒரு பார்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறாரு. சாயந்தரம் பார்ட்டிக்கு ஹீரோ ஃபேமிலி எல்லாருமே போகிறாங்க. அங்கே போயிட்டு ஹீரோவும் ஹீரோயினையும் ஒரு சாங்கில் அப்படியே அவங்களே மெய் வந்து ஆடிட்டுருக்கும் போது ஹீரோவோட மாமா அங்கே சிக்கன் வந்து சூடாக இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டுக்கிட்டேயே சண்டைக்கு போயிடுறாரு. அவரும் ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அது போக போக சரக்கில் அப்படியே அது பெரிய சண்டையாக மாறிடுது. அவன் மச்சானும் பண்ண அலப்பறையில் அவங்க ஃப்ரெண்டை அடிச்சிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோ வீட்டில் இருக்கும்போது ஹீரோவுக்கு ஃப்ரெண்டு கால் பண்ணி மவனை 25 லட்சத்தை கொண்டு வந்துட்டா, அதே சமயம் உனக்கு வேலையும் இங்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ லவ் ஸ்பீக்கரில் போட்டு பார்த்தியா உங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு போனாலும் எவ்வளோ பிரச்சனை அப்படின்னு ஹீரோயின்கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ மாமா அந்த ஃபோன் எடுத்து நான் அந்த பணத்தை 1 வாரத்தில் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலாக கட் பண்ணிடுறாரு. இவரோ மாமாவை பார்த்து 1 வாரத்தில் எப்படியா கொடுக்க முடியும், உங்ககிட்ட அவ்வளோ பணமாக இருக்குது, ஏன் உன் அரண்மனையை அடமானம் வச்ச மாதிரி என் வீட்டையும் அடமானத்தை வச்சுட்டு நான் தெருவிலையே நிற்கணும் அப்படின்னு சொல்லி மாமாவையும் அவரோட பையனையும் திட்டி அமைச்சிட்றாரு. அவங்க ரெண்டு பேரும் கீழே வராங்க. கீழே வந்தால் அங்கே ஹீரோட ஃப்ரெண்டு இன்னும் நிறையா கிஸ் வாங்கி அங்கே நின்றுட்டுருக்காரு. ஹோட்டலில் ஒரு அழகான பொண்ணு அட்ரஸ் கொடுத்து வர சொல்லியிருப்பாங்கள்ல, அது அந்த அப்பார்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். இவர் அங்கே போயிட்டு தான் இங்கே வந்திருப்பாரு.
இவரை பார்த்த உடனே அவங்க சாரி கேட்டுட்டு வாங்க நம்ம வீடு மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூப்பிட்டு போவார். அப்போ அவர் அந்த பாத்ரூமை யூஸ் பண்ணட்டுமான்னு சொல்லி கேட்கவும் இவங்களும் சரி யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிடுறாங்க. அவங்க வீட்டு சுவிட்ச் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும், யாராவது கை வச்சா சில நேரம் ஷாக் அடிச்சிடும், அதுமாதிரி ஷாக் அடிச்சிருது. இதை பார்த்த மாமா கட்டை தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு, அதே மாதிரி மச்சான் அடிக்கிறாரு. இதை பார்த்த ஹீரோவும் பதட்டத்தில் ஒரு கட்டை தூக்கி அடிக்கிறாங்க. இப்படி நாலு பேருமே வெவ்வேறு ஏங்கிளில் அடிக்கிறதுல கரண்ட் ஷாக்கும் போயிடுது, அவரோட உயிரும் அவரை விட்டு போயிடுது. சிரிச்ச மினிக்கே செத்துட்டாரு. இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லி ஹீரோ முழிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோவை பார்த்து அவங்க மாமா, மாப்பிள்ள நீங்கள் சொன்னதான் சரி, நாங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு தான் பெரிய பாரம், சரி நாங்கள் போயிட்டு வரோம் பாய் அப்படின்னு சொல்லி நேக்க நழுவை பார்த்தவங்கள ஹீரோ என்ன நேக்க எஸ்கேப் பார்க்குறீங்க, இப்போ எல்லோரும் சேர்ந்து கொண்டோம் எல்லோரும் சேர்ந்து ஜெயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பிடிச்சி உட்கார வச்சிடுறாரு. அப்போ பார்த்து யாரோ கதவு தட்டுறாங்க. அப்போ ஹீரோவோட மச்சான் பதட்டத்தோடு போய் கதவு திறக்கிறாரு. அங்கே பார்த்தா ஒரு பாட்டி, என்னப்பா தம்பி இங்கே ஏதோ பெருசாக சத்தம் கேட்டுது அப்படின்னு அவங்க சொல்லவும், இல்லை பாட்டி நீங்கள் கதவு தட்டின சவுண்டு தான் அப்படின்னு சொல்லி இவர் சமாளித்து அனுப்பிச்சி விட்டுறாரு. அதுக்கப்புறமும் யாரோ தட்டுறாங்க, யாரும் போய் பார்த்தா அந்த அழகான பொண்ணு தான் கதவு தட்டியிருக்கு. ஏன்னா இவர் ஃப்ரெண்டு வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு மாத்திர கேப்பில் காசு கொடுக்காமல் அங்கேருந்து ஓடி வந்திருப்பார். அந்த பொண்ணும் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டு இவங்களும் அவங்க ஃப்ரெண்டு யாருக்கும் செத்து தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சேரில் உட்கார வச்சுருக்காங்க. அவர் வேறு சிரித்த மாதிரி இருக்காரா, இந்த பொண்ணு நேராக போய் ஏன்டா என் காசை கொடுக்காம இங்கே வந்து சிரிச்சிட்டா உட்காந்துருக்கேன்னு சொல்லி பிடிச்சி அடிக்கிறாங்க. அதில் அவங்க கீழே விழுந்துடுறாரு. இதை பார்த்த ஹீரோயின் என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி, நல்லா இருந்த மனுஷனை இப்படி கீழே தள்ளி விட்டு கொன்னுட்டியே அப்படின்னு ஒரு பிட்டை போட்டு பழியை தூக்கி அந்த பொண்ணு மேலே போட்டுட்டாங்க. அந்த பொண்ணும் நான்லாம் கொல்லலை நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நடந்த கதையெல்லாம் சொல்லிவிட்டு இவங்க அடித்த கட்டையை தூக்கி அந்த பொண்ணு நேரு தூக்கி ஹீரோயின் வீச அந்த பொண்ணும் கேட்ச் பிடிச்சிருது. பெரிய ஜாண்டி ரோட்ஸுங்கிற நினைப்பில் நீ கேட்ச் பிடிச்சல்லா, இப்போ உன் கைரேக அந்த கட்டையிலையும் பதிஞ்சிட்டு அவர் சட்டையிலையும் பதிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க கொலையில் அந்த பொண்ணையும் ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ உனக்கு ரெண்டே ரெண்டு சாய்ஸ் தான் இருக்குது, ஒன்று வந்து எங்கள் கூட சேர்ந்து இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணக்கு ஹெல்ப் பண்ணு, இல்லைன்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உனக்கு கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப்ஷன் நல்லா இருக்கே, நான் ஃபஸ்ட் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து ஹீரோ பிளாட்டுக்கு ஆப்போசிட்டில் ரெண்டு பொண்ணுங்க இருப்பாங்க, அதில் ஒரு பொண்ணு வந்து இந்த பொண்ணோட ஃப்ரெண்டாக இருக்காங்க. அவங்களுக்கு கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லி ஹெல்ப் கேட்குறாங்க. அவங்களும் நிறைய ஹாலிவுட் படமெல்லாம் பார்ப்பாங்க போல், இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணக்கு எல்லோரும் யோசிச்சுருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து இதுக்குன்னே ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கார், அவர் பேர் தான் டிஸ்போஸ் பலராமன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் பண்ணுறாங்க. அவரோ காலையிலக்குள்ளே நீங்கள் அந்த பாடி எங்ககிட்ட தந்துட்டிங்கன்னா நாங்கள் யாருக்குமே தெரியாமல் டிஸ்போஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இவங்களுக்கு ரெண்டு சேலஞ்ச், யாருக்குமே தெரியாமல் கீழே கூப்பிட்டு போகணும், கீழே வாட்ச்மேன் இருப்பார் அவர்கிட்ட இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த அழகான பொண்ணு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஐடியா கேட்டாங்களா, அந்த ஐடியாவை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. என்னென்னா ஹீரோ ஃப்ரெண்டோட லேஸை ஒரு லேஸ் வந்து ஹீரோ மச்சான் கட்டிக்கிட்டு இன்னொரு லேஸை வந்து ஹீரோ காலை கட்டிக்கிட்டு அப்படியே அந்த பாடிக்கு ஒரு சன்கிளாஸையும் போட்டு அப்படியே கூலாக நடந்துட்டு போகிற மாதிரி லிஃப்டில் போய் ஆக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க மச்சான்ட்ட யாருக்கும் தெரியாமல் அந்த பாடியை கொண்டு போய் லிஃப்ட்டில் வச்சுட்டு நில்லுங்க அப்படிங்கக்குள்ள அவர் அதில் நிற்கவும் லிஃப்ட் ஒருத்தர் அழுத்திடுறாரு, அது வந்து மூணாவது மாடிக்கு போயிடுது. அங்கே ஒருத்தர் ஏறிடுறாரு, அவரை பார்த்து சிரிச்சு மணிக்கே இவங்களை நிற்க கீழே வரும்போது இவங்க எல்லாத்துக்கும் ஷாக், என்னடா கூட ஒருத்தன் எப்படி இருக்கான்னு. சரின்னு சொல்லி எல்லாரும் உள்ளே ஏறிடுறாங்க. எல்லாரும் சிரிச்ச மேனிக்கே நின்றுட்டு இருக்கிறத பார்த்து அவர் இன்றைக்கி ஸ்மைல் இடையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சிரிப்பு கூட்டி கிளம்பிடுறாரு. அடுத்து வாட்ச்மேன் கீழே நிற்கான், ஐயையோ என்னது இவரா, இவரை நான் அங்கே பார்த்துருக்கேன் இங்கே பார்த்துருக்கேன், இவர் அப்படிப்பட்ட ஆளாச்சே அப்படின்னு அசனம் அசனமாக பேசுகிறாரு. ஹீரோக்கோ செம கடுப்பா, ஐயோ என்றைக்குமே நீ இப்படி பேச மாட்டியா, இன்றைக்கி போட்டு ஏன் உயிரை வாங்குற அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டில் மோட்டர் போட சொல்கிறாங்க, போய் மோட்டர் போடையா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுட்டு இவங்க அந்த வேனில் ஏறி எஸ்கேப் ஆயிடுறாங்க. காலையில் பலராம்கிட்ட போய் அந்த பாடியையும் கொடுத்துட்றாங்க. பலராமன் குழுப்பில் ஸ்கூல் சுரேஷ் வந்து ஒரு முக்கியமான ஆள், அவரை அனுப்பி போய் அந்த பாடி எடுத்துகிட்டு வான்னு சொல்லி அனுப்பிவிடவும் அவர் போயிட்டு சிரிச்சிட்டு இருக்க அந்த பாடிக்கிட்டே போய் பாடி எங்கன்னு சொல்லி கேட்குறாரு. என்னடா போனவனை காணோன்னு சொல்லிட்டு பலராமன் போய் பார்க்குறாரு, அவரும் அதே கேள்வியை கேட்குறாரு. என்ன தான் சொல்ல, தலைவரை மாதிரி தான் தொண்டனும் இருப்பாங்கிறது பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ இதுதான் பாடி அப்படின்னு சொல்லி தூக்கி கையில் கொடுத்துட்றாரு. அப்பாடா ஒரு வேளை தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹீரோ வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்தால் பெரிய ஷாக், என்னென்னா அவங்க இறந்த ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தர் சிரிச்சிட்டே நின்றுட்டுருக்காரு. இவங்களும் நான் உன்னை அடிச்சனா கரண்ட் ஷாக் அடிச்சிச்சலா நீ கீழே விழுந்து இறந்தல அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா
அப்படிலாம் ஒன்றும் நடக்கலையே, நான் இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறாரு. இதை பார்த்த மாமாவோ, ஓ எல்லாமே மறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, என் 25 லட்சத்தை எங்கே, அது வாங்க தான் நான் வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. இவன் எதை மறந்தாலும் பணத்தை மறக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அமைதியாக இருக்காரு. அப்போ பார்த்து டிவியில் ஒரு நியூஸ், அதாவது ஹீரோ ஃப்ரெண்டு மாதிரி ஒரு தீவிரவாதி இருந்திருக்காரு. அந்த தீவிரவாதி என்னைக்கு பாம்பு வைக்கக்கு பிளான் போட்டு கொடுத்துருக்கிறாருங்கிறதும், அவரை கண்டுபிடிச்சவங்களுக்கு 50 லட்சம் சன்மானம்னு சொல்லி போலீஸ்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது அந்த டிவி ஃப்ளாஷ் நியூஸில் வருது. இதை பார்த்து அங்கே எல்லாருக்கும் ஷாக், ஏன்னா இப்போ தான் அந்த பாடியை கொண்டு போய் பலராம்கிட்ட டிஸ்போஸ் பண்ண கொடுத்துருக்காங்க. இதை எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் ஹீரோ ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவோம். ஹீரோ ஃப்ரெண்டு சரி ஓகே நானும் உங்கள் கூட ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்துடுறாரு. பலராமனுக்கு பாடி எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. அதுக்கு அவரோ, நாங்கள் இப்படி யாரும் கேட்காத பாடியை வந்து ஜிஹெச்சில் கொடுத்துருவோம், அவங்க அதை எதுக்காவது யூஸ் பண்ணிக்குவாங்க, நம்ம போய் ரிட்டர்ன் அதை கேட்க முடியாது அப்படின்னு சொல்லவும், பலராமுக்கும் இந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கும் போல் அதான் டபுள் கேம் ஆட பார்க்குறான், நம்ம வேறு ஏதாவது பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த பாடியை எப்படியாவது மார்ச்சூர்லேருந்து எடுக்கக்கு பிளான் போடுறாங்க. அப்போ ஒரு வழி கிடைக்கிது, என்னென்னா அந்த மார்ச்சூர்லேருந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஒரு ஏசி டெக் போகுது, அது வழியாக அந்த பாடியை அனுப்பிச்சி விட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே யாராவது இருந்து அந்த பாடியை எடுத்து வந்துடணும், இதுதான் அவங்க பிளான். இந்த 50 லட்சம் நியூஸ் வந்து அப்படியே பலராம் கேங்குக்கும் தெரிய வருது. அவரும் ஒரு எஸ்ஐக்கு கால் பண்ணி, என் மேலே இருக்க கேஸ் எல்லாம் நீ வந்து க்ளோஸ் பண்ணிடு, அதுக்காண்டி நீ ஒரு 25 லட்சத்தை எடுத்துக்க, மீதி உள்ள 25 லட்சத்தை நான் எடுத்துக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் இதில் 50-50 ஷேர் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு டீலை பேசி முடிச்சுட்டு அந்த பாடி எடுக்கக்கு அவரும் மார்ச்சுரிக்கு வர்றாரு. அதுக்கு ஒரு கேங்கை வச்சு அதுக்கு ஒரு ஐடியா மேக் பண்ணிட்டுருக்காரு. ஹீரோயின் வந்து டாக்டர் வேஷமும் ஹீரோ பியூன் வேஷம், அதே மாதிரி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வேஷம் போட்டு அந்த இடத்துக்கு வராங்க. இப்போ ஹீரோ அவர் பிளானெல்லாம் சொல்லிவிட்டு அங்கே ஒரு பாடி மாதிரி யாராவது ஒருத்தர் நடிக்கணும், யாரை நடிக்க வைக்க அப்படிங்கும்போது, அதான் நம்ம மச்சான் இருக்கானே அவரே நடிக்க வைப்போன்னு சொல்லிட்டு மாமா ஆண்டடாக வந்து கமிட்மெண்ட் கொடுக்க, ஹீரோவும் சரி வசதியாக போச்சேன்னு பிடிச்சி அமுத்திடுறாரு. அப்போ அவர் மாமாட்ட ஒரிஜினல் டாக்டர் அங்கே செக்அப் பண்ணி தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க மார்ச்சரிக்குள்ளே. அப்போ அவரோட டெட்டாஸ்கோப்பை எடுத்துகிட்டு இந்த டூப்ளிகேட் டெட்டாஸ்கோப் அதில் வச்சிடணும், இல்லை செக் பண்ணும்போது நாடி துடிப்பு கேட்காது, அதனால் அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, நமக்கும் வேலை ஈஸியாயிரும், நீங்கள் தான் அதை மாற்றணும்னு சொல்லிட்டு மாமா கிட்டே சொல்லுவோம். மாமா சரி நமக்கு ஒரு ரோல் கொடுத்துட்டாரேன்னு ஒரு ஆர்வத்தில் டெட்டாஸ்கோப்பு வாங்காமே கொஞ்சம் பேர் ஹீரோவுக்கு சே அப்படின்னு ஆகிப்போச்சு. இப்போ போன மாமா அப்படியே நேக்க பம்பி பம்பி வர்றாரு. ஹீரோவும் டெட்டாஸ்கோப்பு கையில் கொடுக்காம தூக்கி எரிஞ்சிடுறாரு. இவரும் பதட்டத்தில் அதை எடுத்து கொண்டு போய் டாக்டரை இடித்து டெட்டாஸ்கோப்பை மாற்ற பார்க்குறாரு. அப்போ டாக்டரும் நீங்கள் யார், இந்த ஹாஸ்பிட்டலில் புதுசாக இருக்க, இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவரும் பதட்டத்தில் அவர் கையில் உள்ள டெட்டாஸ்கோப்பே எடுத்துகிட்டு வந்துடுறாரு. இதை பார்த்த ஹீரோ காண்டாகி போய் ஒரு வேலை கூட உருப்படியாக செய்ய போலிய, உன்னை வச்சு கிட்னாப்பிங் வேற சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மாப்பிள்ளை மச்சான் அப்படின்னு அவரும் சொல்ல, சரி இது பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த டாக்டர் செக் பண்ணலான்னு பக்கத்தில் போகிறாரு. பக்கத்தில் போவியும் என்னப்பா ஸ்மெல்லை பார்த்தே கண்டுபிடிக்க வேண்டாமா, இதுக்கு நான் வேறையா செத்து 4 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னடா மானங்க அரச பரம்பரைன்னு சொல்லி ஹீரோவும் கழிவுத்தி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அந்த மாச்சூரில் எல்லாத்தையும் வெட்டி தைக்கக்கு சொல்லிட்டு ரோலக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் அவரோட கீழே உள்ளவங்க எல்லாத்துட்டையும் இவங்க எல்லாத்தையுமே வெட்டுறவங்களுக்கு ஸ்பாட்டில் பேமெண்ட் அப்படின்னு ரோலஸ் மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த கேங் ஒரு பக்கத்தில் சரக்கடிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோட மச்சான் நேக்காக முடிச்சு போட்டு அந்த ஏசி டெக் வழியை அனுப்பிச்சி விட்டுறாரு. கயிறை ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருந்து ஹீரோவும் ஹீரோயினும் இன்னொரு சைடில் அந்த கயிறை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ ரொம்ப தம்கட்டி இழுக்கிறாரு, அது எதுலேயும் மாட்டிட்டு வரமாட்டேங்கி. ஹீரோயின் போயிட்டு இருங்க நான் இழுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க. கயிறு சல்லுன்னு வந்துடுது, என்னென்னா முடிச்சு அவுந்து போச்சு. ஹீரோ அப்படியே ஹீரோயின் ஒரு லுக் இந்த பாடி எடுக்க உள்ளே போகிறாரு. அப்போ பார்த்து ரோலக்ஸ் கிட்ட ஒருத்தர் அங்கே ப்ராக்டிக்கல் கிளாஸ் எடுக்கணுமா, ஒரு பாடி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கே வா ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாடி வந்திருக்கு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட மச்சம் பாடி அனுப்பிச்சி விட்றாங்க. அவரோட மச்சனும் எஸ்கேப் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனால் எல்லாருமே அவரை ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கழட்டி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது அந்த ஏசி டெக் வெளியே போனால் ஹீரோ மேலேருந்து பார்த்துறாரு. பார்த்துருச்சா ஒரு 50 லட்சத்துக்காண்டி எவ்வளோ பாடுபட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. அப்போது அந்த இடத்துக்கு பலராம் கேங் அங்கே வந்துடுது. ஹீரோவும் ஹீரோனும் யாருக்கு டவுட் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீல் சேரில் வச்சு அந்த தீவிரவாதி பாடியை வெளியே கூப்பிட்டு வராங்க. அப்போது ஒரு டாக்டர் மறிச்சு உங்கள் பேர் என்ன, நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்க அப்படின்னு சொல்லி துருவி துருவி விசாரிக்க, இவங்க அவங்கக்கிட்டேருந்து தப்பி கேட்கு வழி தேடிட்டு இருக்கும்போது கால் பட்டு அந்த வீல் சேர் நேராக ஓடி வருது. ஹீரோவும் ஹீரோயின் ஒரு வீடாக தப்பிச்சும் போதுன்னு எஸ்கேப் ஆகி வந்தால்
வீல் சேரை காணோம். இவங்களும் வீல் சேர் போகிற இடம் பார்த்து ஓடி வர்றாங்க. அது நேராக வந்து பலராமன் காலில் முட்டி நிற்கிது. என்னடா கும்பிட போனவனுக்கு தேவன் குறுக்க வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அந்த பாடி தூக்கி வண்டிக்குள்ளே ஏற்றும்போது ஹீரோ ஒரு பிளான் பண்ணுறாரு. அதாவது அவர் ஃப்ரெண்டை அவர் முன்னாடி நடந்து போக வைக்கிறாரு. அவர் ஃப்ரெண்டும் அவர் முன்னாடி நடந்து போகிறத பார்த்து என்ன பாடி நடக்குதா போய் பிடிங்கடா அப்படின்னு சொல்லி எல்லோரும் போய் பிடிக்க போகிறாங்க. அப்போவும் போய் இவங்க அந்த பாடியை தூக்கிட்டு வந்துடுறாங்க. அந்த கமிஷனர்கிட்ட தீவிரவாதி கால் பண்ணி ஏன் அவர் ஃபோட்டோவை லீக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. எனக்கு மேலே உள்ள சுப்பீரியர் ஆஃபீஸர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அதனால தான் அது பப்ளிஷ் பண்ண வேண்டியதாக ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் அவரோட ஃபோன் சிக்னல் செக் பண்ணும்போது அது ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் காட்டியிருக்கு. அவரும் அவர் கேங் அமைச்சு அவரை அங்கேருந்து கூப்பிட்டு வர சொல்கிறாரு. அவங்களோட கேங்கை அங்கே என்ட்ரி கொடுத்துட்றாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு பல்ராம் கேங்கிட்ட வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறாரு. அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. அந்த இடத்துக்கு தீவிரவாதிகள் கேங்கும் வந்துடுது. பல்ராம் கேங்கை அடித்து போட்டுட்டு ஹீரோ ஃப்ரெண்டை தூக்கிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இவங்க எல்லாருமே போலீஸ்ட்டு அந்த பாடியை கொடுத்துட்டு 50 லட்சம் வாங்குறதுக்கு தீவிரமாக இருக்காங்க. அப்போது அந்த தீவிரவாதிகள் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு கேட்டுறாரு கமிஷனருக்கு இதில் உடந்த அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்தை ஹீரோவுக்கு டெஸ்ட் மெசேஜ் பண்ணிவிட்டு அப்படியே லைவ் லொக்கேஷனை ஷேர் பண்ணிடுறாரு. இதை பார்த்த ஹீரோ உள்ளே போய் என் மச்சான் ஒரு பைத்தியம் சார், அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தார், யாருமே பார்க்காதனால பைத்தியம் ஆகிட்டாரு. அவரோட மெயின் வேலையே ஏதாவது செலிப்ரிட்டிஸில் யாராவது பேசுனா அவங்கள பற்றி வீடியோ போடுறதான். நீங்கள் நேற்று அந்த தீவிரவாதியை பற்றி பேசியிருந்தீங்களா, அதான் உங்ககிட்ட வந்து பேசணும்னு சொல்லி எங்ககிட்ட கேட்டார். நாங்களோ நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி மாத்திரை கொடுத்து தூங்க வச்சிட்டோம். இன்றைக்கி காலையில் அவர் மாத்திரை சாப்பிடல, அதனால தான் நேராக இங்கே வந்துட்டார் அப்படின்னு சொல்லி நேக்கா அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி ஹீரோ ஃப்ரெண்டு அனுப்பின லொக்கேஷனுக்கு வந்துடுறாரு. ஹீரோ அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்போதுமே நான் தான் பிளான் போடுவேன், அதே மாதிரி எஸ்கேப் பிளான் போகிறது என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க சொல்கிறாரு. அதே டைம் ஹீரோ உள்ளே போயிட்டு இவர் ஃபேஸ் வந்து இப்போ தெரிஞ்சிட்டு அதனால் எஸ்கேப் பிளான் ரிஸ்க்கு, அதனால் எங்கே பாம் அடிக்குதோ அதில் வந்து இவர் மாதிரி ஒரு பாடியை நான் ஏற்பாடு பண்ணித்தரேன், அந்த பாடியை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் அங்கேருந்து நவுண்டுருங்க அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டை காப்பாற்றக்கு பிளான் போடுறாரு. இவங்க எல்லாத்தையும் பாடியை தூக்கிட்டு உள்ளே வர சொன்னால் அதுக்குள்ளே அங்கே பல்ராம் கேங்கும் ரோலஸ் கேங்கும் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வண்டி எடுத்துகிட்டு வேறு இடத்துக்கு போயிடுறாரு. இவரும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரவாதிகள் கேங்கிட்ட சொல்லவும் அவங்க வந்து டீ வேணுமான்னு கேட்குறாங்க. சரி போட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் அதில் ஒரு தீவிரவாதி டீ போட்டு கொண்டு வரான். அப்போது அந்த டீயில் ஹீரோ வந்து பாய்சனை கலந்துடுறாரு. இதை வந்து அந்த வீல் சேரில் உள்ளவர் பார்த்துடுறாரு. அவர் ஏதோ பெல் அழுத்துறாரு. உடனே வந்து என்னாச்சு இவனை உனக்கு பிடிக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமாம் அப்படின்றாரு. எதனால் பிடிக்கல, என்னை எதன் தப்பு பண்ணிட்டானா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கிறாரு. என்ன தப்பு பண்ணா உனக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லை, அப்போ எனக்கா ஆமாம் அப்படின்றாரு. உடனே ஹீரோவை பிடிச்சி அடித்து விசாரிக்கும் போது எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க ரெண்டு பேருமே. அப்போ பார்த்து ஹீரோயின் குரூப் உள்ளே வருது. அவர் மாமா கிட்ட இப்போந்தான் வர டைமாக எங்களை போட்டு பின்னு பின்னு பின்னிட்டாங்க, இது கூட தெரியாமல் காமெடி வரையான்னு சொல்லி மாமாவை ஏச. அந்த இடத்துக்கு வாட்ச்மேனும் எதிர்த்த வீட்டு பொண்ணு கூட ஒருத்தர் இருந்திருப்பார், அவரும் வந்துடுறாரு. தீவிரவாதிகள் குரூப் வெளியில் அவரோட பாடியை நல்லடக்கம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு குழி தோண்டிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் ஹீரோவை காப்பாற்றுக்கு கத்தி தர முடியுமான்னு கேட்க அவங்க போட்டு பிரித்துடுறாங்க. அதே சமயம் வாட்ச்மேன் கூட அங்கே வந்தவர் கையில் போலீஸ் சைலன்சரை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. போலீஸ் சைரன் கேட்டவுடனே அங்கே உள்ள எல்லாருமே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது ஹீரோ ஒரு பிளான் போட்டு அந்த பெல்லை அழுத்துறாரு. அந்த பெல்லை அழுத்தினோடனே அந்த தீவிரவாதி ஹெட்டு வந்து நான் உண்மையை சொல்லிடுறேன், எங்கள் தாத்தாவை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை பஸ் ஸ்டாண்டில் பாம் வச்சுருப்போன்னு சொல்லி உண்மையை சொல்லிடுறாரு. அப்படியே அங்கே கொஞ்சம் காமெடி ஆக்ஷன்லாம் நடந்து அங்கேருந்து தப்பிச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுறாங்க. அங்கே உள்ள எல்லா பஸ்ஸையும் செக் பண்ணி பார்க்குறாங்க, பாம் கிடைக்கவே இல்லை. அப்போ ஹீரோ ஃப்ரெண்டு தீவிரவாதி குரூப்பில் இருந்த ஒரு தீவிரவாதியை பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறத பார்த்து ஹீரோக்கிட்ட சொல்லிடுறாரு. ஹீரோவும் போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்றாரு. எவ்வளோ அடித்தாலும் உண்மையே சொல்ல மாட்டேங்கான் அவன். சரி என்ன பண்ணலாம்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. அப்போ ஹீரோக்கு டக்குன்னு ஒரு ஐடியா தோணிடுது. என்னென்னா அவனை அங்குள்ள பஸ்ஸில் ஏற்றி யாராவது இவனை உங்கள் பஸ்ஸில் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவதில் ஒருத்தர் ஆமாம் எங்கள் பஸ்ஸில் எங்கள் கூட தான் வந்தாருன்னு சொல்லி அந்த பஸ்ஸை காட்டி கொடுத்துட்றாங்க. அந்த பஸ்ஸுக்குள்ளே போய் பார்த்தா உள்ள பாம் இருக்குது. என்னெல்லாம் ஆச்சுக்குன்னா தீவிரவாதி வந்து எவ்வளோ அடித்தாலும் எப்படியும் உண்மை சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்கள பார்த்தவங்க அவர் எந்த வண்டியில் வந்தார் அப்படிங்கிறத எப்படியும் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தான் பஸ்ஸு மேலே ஏற்றி அவர் அப்படி கேட்டிருப்பார். அப்படியே மக்களையும் காப்பாற்றியாச்சு. அப்படியே அந்த பாடியை கொண்டு போய் கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்து புதுசாக வந்த கமிஷனர் கையால் 50 லட்சரூபா பணமும் வாங்கிடுறாங்க. இப்போ அந்த பணத்தெல்லாம் வச்சு என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டே ஒரு சாங்கை போட்டு சுபம் போட்டு நம்ம இங்கே இவன் தான் கிங் அப்படிங்கிற படத்தை முடிக்கிறாங்க.
இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸோட திரைக்கதையை பற்றி தெரிஞ்சுக்கணுமோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மற்ற ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஹீரோ வந்து ரொம்ப கடன் வாங்கி கஷ்டப்பட்டுருக்காரு. சரி, ஹீரோனை கல்யாணம் பண்ணி அந்த கடனெல்லாம் அடைச்சிடலான்னு பார்த்தா ஹீரோனே ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அப்பவும் பார்த்து ஒரு பிரச்சனையில் அவரோட ஃப்ரெண்டு வந்து இவர்கிட்ட பணம் கேட்குறாரு. அந்த ஃப்ரெண்டும் ஒரு விபத்தில் இறந்துடுறாரு. அதுக்கு ஹீரோ காரணமாகிடுறாரு. எப்படி இந்த இக்கட்டான சூழ்நிலேருந்து ஹீரோ தப்பிச்சாரு அப்படிங்கிறத காமெடியாகவும் சுவாரஸ்யமாகவும் த்ரில்லராகவும் சொல்லியிருக்க படம் தான் இங்கே நான் தான் கிங். வாங்க இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி என்னென்னு பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் மும்பையில் ஒரு இடத்துல பாம்பு பிளாஸ்ட் நடக்குது, அங்கே தொடர்புடைய தீவிரவாதிகள். அடுத்து தமிழ்நாட்டில் ஒரு ஏரியாவில் பாம்பு பிளாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. எக்ஸாக்டாக அவங்க சென்னையை டார்கெட் பண்ணுறாங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோ வந்து ஒரு 90s கிட், அவருக்கு எல்லாமே கிடைச்சாலும் பொண்ணு மட்டும் கிடைக்கல. அவரும் எல்லா புரோக்கர்கிட்டையும் அவரோட ஜாதகத்தை கொடுத்து வச்சுருக்கிறாரு, மேட்ரிக் பொண்ணுலாம் பதிஞ்சு வச்சுருக்கிறாரு. எங்கே போனாலும் சொந்த வீடு வேணும், கார் வேணும்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஹீரோ கழிச்சு விட்டுறாங்க. ஹீரோவும் என்னடா சொந்த வீடு தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 25 லட்சம் அவர் ஃப்ரெண்டுகிட்ட கடன் வாங்கி ஒரு வீடை வாங்கிடுறாரு. அந்த வீடோடு போய் பொண்ணு கேட்டால் 25 லட்சம் கடன் உள்ள மாப்பிள்ளைக்கு எப்படி எங்கள் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அப்பமும் கழிச்சு விட்டுறாங்க. ஹீரோவும் இதெல்லாம் செட் ஆகாது, நம்ம ஏன்னா நம்ம வேலை பார்க்குற ஒரு இடம், பொண்ணு தர்றது வேற ஒரு இடம், சரி நம்ம மேட்ரிமோனிலேயே வேலைக்கு சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டோட ரெக்கமெண்டில் ஃப்ரெண்டோட மேட்ரிமோனிலேயே வேலைக்கு சேர்ந்துடுறாரு. அங்கே ஒரு பொண்ணு அவங்க ஃபேமிலியோடு வந்து ரிஜிஸ்டர் பண்ண வராங்க. அவங்கக்கிட்ட உங்களுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு சொல்லி ஹீரோ கேட்க, அவங்களும் எனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை யூடியூப்பில் சேனல் வச்சுக்கணும், இன்ஸ்டாகிராமில் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரத்துக்கு 5 ரீல்ஸ் பண்ணணும், அதில் ஏதாவது ஒரு ரீல்ஸு வைரலும் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய கண்டிஷன் வைக்க, இப்படிப்பட்ட கண்டிஷனுக்கெல்லாம் பொருத்தமான ஒரு ஆள் இங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபோட்டோவை காட்டுறாரு. அவங்க காரி துப்பிட்டு அப்படியே அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டும் போயிடுறாரு. அவர் ஃப்ரெண்டு கூப்பிட்டு, ஏன்டா இங்கே வந்து இதேமாதிரி வேலை பார்க்குற, ஒழுங்காக வேலையை பாடுறான்னு சொல்லி ஹீரோ அட்வைஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. போலீஸில் ஒரு மீட்டிங் வச்சுருக்காங்க. அதாவது மும்பையில் பாம்பு பிளஸ்ட் பண்ண தீவிரவாதி குரூப் அடுத்து சென்னையை டார்கெட் பண்ணியிருக்காங்க. அவங்கள எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பேசினதெல்லாம் அங்கே உள்ள கமிஷனர் வந்து அந்த தீவிரவாதி குரூப்புக்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு. அவரும் அவங்களில் ஒருத்தராக இருக்கார். அந்த தீவிரவாதி குரூப்பில் ஒரு பெரியவர் இருக்காரு, அவரால் நடக்க முடியல, அவர் வீர்ச்சலில் தான் இருக்கார். அவர் கை பக்கத்தில் ஒரு பெல் மாட்டியிருக்காங்க. அந்த பெல் அவர் எப்போமாவது கிளிக் பண்ணால் அவருக்கு என்ன வேணும்னு சொல்லி ஓடி வந்து அந்த தீவிரவாத தலைவர் கேட்டு அதைப்படி செஞ்சு கொடுப்பாரு. ஹீரோ ஃப்ளாட்டில் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் ரெண்டு கேர்ள்ஸ் தங்கியிருக்காங்க. அவங்க வந்து பல்லான தொழில் செய்கிறாங்க. அதில் ஒரு பொண்ணு அவரோட கிளைண்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பொண்ணு அப்படியே ஹீரோ லுக் அடிக்க, ஹீரோ நான்லாம் ஃபேமிலி மேன்மா என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு பாருக்கு போயிடுறாரு. அங்கே சோகமாக உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு புரோக்கர் வந்து சத்திரபுரி ஜமீனுக்கு பல இடங்கள் சொத்து இருக்குது, அவருக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன், பொண்ணுக்கு இப்போ மாப்பிள்ளை பார்க்குறாங்க, அதுவும் வீட்டோட மாப்பிள்ளை பார்க்குறாங்க. அவங்க வந்து 3 கண்டிஷனை வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா பையனுக்கு வந்து சொந்த வீடு இருக்கணும், செகண்ட் கண்டிஷன் பையன் நல்ல வேலையில் இருக்கும், தேர்டு கண்டிஷன் பையனுக்கு எந்த சொந்தமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ எனக்கு இந்த 3 இருக்குது, எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவருக்கு 25 லட்சம் கடன் இருக்குறங்கிற உண்மையும் சொல்லிடுறாரு. ஹீரோவும் புரோக்கரும் பொண்ணு பார்க்க அடுத்த நாள் பொண்ணு பார்க்க தான் போகிறாங்க. ஆனால் அந்த ஊரே கட் அவுட் வச்சு வேறு லெவலில் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த வார்ம் வெல்கம்லாம் பார்த்து ஹீரோக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது, என்னடா ஒருத்தங்க வீட்டு கல்யாணத்தை இவ்வளோ அளவுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் பார்த்தா அரண்மனையும் வேறு லெவலில் இருக்குது. ஹீரோக்கும் செம குசி, அப்பா நம்ம கடனே அழைச்சிருவாங்க, நம்மளும் சந்தோஷமாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. மாப்பிள்ளைய ஜமீனும் அவரோட மச்சானும் வார்ம் வெல்கம் பண்ணுறாங்க. நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் தூரமாக வச்சிருக்காங்க. ஹீரோ கேட்குற, ஸ்வீட்ஸ் எல்லாம் தூரமாக வச்சிருக்கீங்க, பொண்ணையும் தூரமாக வச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேட்கவும் பொண்ணை கூப்பிட்டு வந்துடுறாங்க. பொண்ணுகிட்ட ஏதாவது பேசுறமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோ அப்படியே எந்திரிக்கிறாரு. அதுக்கு ஜமீன், எங்கள் பரம்பரையிலலாம் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணிடுறாரு. பொண்ணும் ஏதோ சொல்ல வராங்க, ஆனால் மாப்பிள்ளையும் பொண்ணு பேசக்கூடாதுன்னு சொன்னதுனால அவங்களும் அமைதியாகிட்டாங்க. புரோக்கர் மாப்பிள்ளைக்கெலாம் பிடிச்சிட்டு நாளைக்கே கல்யாணம் வச்சுக்கலான்னு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது அதை திறந்து காட்டி நாளைக்கு ஏன் இன்றைக்கே கல்யாணம் வச்சுக்கோம், இப்படி மாப்பிள்ளை வந்து ஓகே சொல்லிட்டா அவங்க வருத்தப்பட்டு போகக்கூடாதல்ல, அதனால தான் நாங்கள் கல்யாணம் செட்டப்போட வச்சுருக்கோம், இது மாப்பிள்ளை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு 10 ஏழை ஜோடிகளுக்கு அதே இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படி சொல்லி ஹீரோ அன்னைக்கே கல்யாணம் பண்ணக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போது ஒரு சாங் வேறு வருது. அந்த சாங்கில்
ஹீரோயின் ஒரு லெட்டரை ஹீரோகிட்ட கொடுக்குறாங்க, ஆனால் ஹீரோ அதை கண்டுக்காமல் விட்டுறாரு. ரெஜிஸ்டரில் கையெழுத்து போட கூட தங்க பேனாவை தான் கொடுக்குறாங்க. ஹீரோவும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கையெழுத்து போட போகிறாரு. ஹீரோயின் அதை தடுத்துடுறாங்க, நீ விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வாங்கி கையெழுத்து போட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கே தெரியுது, அங்கே வந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஜமீன்தாருக்கு கடன் கொடுத்தவர்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாருமே கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே உள்ள ஒவ்வொரு பொருளையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஜமீன்தாரும் 10 கோடி ரூபா கடன் வாங்கி வச்சுருக்காரு. ஹீரோவும் நம்மகிட்ட ஜமீன் வீட்டு மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்மளை கூப்பிட்டு வந்தானே அந்த புரோக்கர் பையன் எங்கேன்னு சொல்லி தேடுறாரு. அவரும் கடன் வாங்கியிருப்பார் போல். கிடைச்ச பொருளை எடுத்துகிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோவும் சரி வாங்க நம்ம போம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை கூப்பிட்டு கிளம்பும் போது மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட மாமாவும் அவங்க மச்சானும் ஹீரோ கூடயே வந்துடுறாங்க. அதாவது இவங்க புரோக்கர்கிட்ட நாங்கள் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டிலேயே வந்து தங்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் புரோக்கர் கல்யாணம் முடிஞ்சால் தான் நமக்கு காசு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி ஹீரோவை கோத்துட்டு ஹீரோக்கிட்ட இதை மறைச்சிருப்பாரு. என்னடா இது, ஒருத்தர் சுற்றி தான் கடன் வாங்குவாங்க, இவர் என்னென்னா ஊரையே கடனாக வாங்கி வச்சுக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எதாவது தேருதா அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட வேன் தேருது. சரி வாங்க அதை எடுத்துகிட்டு கிளம்பலான்னா அதில் பெட்ரோல் இல்லை, நான் போட்டுக்கிறேன் ஏறுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடறாரு. நைட்டு சாந்தி முகூர்த்தம் நடக்குது. ஹீரோயின் பால் கொண்டு ஹீரோ கிட்ட பேச வர்றாங்க. ஆனால் ஹீரோ கோவத்தில் மாடிக்கு போயிடுறாரு. நான் உங்கள்கிட்ட உண்மையை சொல்லி தானே கல்யாணம் பண்ணேன், ஆனால் நீங்கள் இப்படி என்னை ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லி ஹீரோயின்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. அவங்க வீட்லேயும் யார்கிட்டையும் சகஜமாக பேச மாட்டேங்கிறாரு. அவர் வாட்டு கிளம்புறாரு, ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அப்படி காலையில் கிளம்பி ஆஃபீஸ் போகும்போது ஹீரோயின் அவங்க மேலே ஆசாசியாக சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவரும் அந்த டிஃபன் பாக்ஸ் எடுக்காமல் வேலைக்கு போயிடுறாரு. வேலைக்கு போனால் அங்கே உள்ளவன், என்னப்பா உங்களுக்குள்ளே எதுவும் சண்டையா, நாங்களும் ஜமீன்தார் வீட்டு சாப்பாடு எப்படி இருக்கும்னு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலான்னு ஆசைப்பட்டோம், ஆனால் நீயோ ஒரு நாளும் சாப்பாடு கொண்டு வர மாட்டேங்கியா, இன்றைக்கும் கேன்டீன் தானா அப்படின்னு சொல்லி ஹீரோவை வெறுப்பத்தை, சரி நாளையிலேருந்து நம்ம கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து டிஃபன் பாக்ஸை வச்சுருந்ததை இவர் பாட்டுக்கு தூக்கிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு. இவர் டிஃபன் பாக்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து எம்டி டிஃபன் பாக்ஸாக வச்சுருந்துருக்காங்க. தலைவர் அதை எடுத்து போயிடுறாரு. அங்கே எல்லோரும் ஆவலோடு ஓப்பன் பண்ண உட்காந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணுறாரு, அது எம்டியாக இருக்குது. பக்கத்தில் உள்ள ஒருத்தன் கைகளுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லி விட்டுருப்பாங்க, சரின்னு சொல்லி அடுத்தது ஓப்பன் பண்ணால் அதுவும் எம்டியாக இருக்குது. சரி மீன் குழம்பு வச்சுருப்பாங்க, முள்ளு போட ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு மூணாவது இதையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறது, அதுவும் எம்டியாக இருக்குது. சொல்லுங்கடா சொல்லுங்கள், ஏதோ சொல்ல வருவீங்கள, நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அங்கே உள்ளவங்களாம் நைஸாக எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதே சமயம் ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு ஜூஸ் கடையில் உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்ருக்காரு. அவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு அழகான பொண்ணு உட்காந்துருக்கு. அந்த பொண்ணு அதோட பில்லை வெயிட்டர்கிட்ட ஹீரோட ஃப்ரெண்டுக்கு கொடுக்க சொல்லிவிட்டு என் பில்லு அவங்க கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நம்பரையும் எழுதி அதில் கொடுத்து விட்றாங்க. அப்படியே அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அவரும் அப்படியே வாயை பிறந்த மணிக்கா அதை வாங்கி அவங்க பில்லையும் செட்டில் பண்ணிடுறாரு. நேராக ஆஃபீஸ் வரும்போது அங்கே ஒரு மீட்டிங், அதாவது அவங்க மேட்ரிமோனி வந்து 100,000 கல்யாணத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டாங்க. அதனால் அங்கே உள்ள எல்லாத்துக்குமே நைட்டு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த ஃப்ரெண்டு ஹீரோவை கூப்பிட்டு நீவும் ஒய்ஃபோடு நாளைக்கு வரணும்னு சொல்லிடுறாரு. இவரும் காலையில் எழுந்திரிச்சு அவர் ஒய்ஃபுக்கிட்ட சொல்லலான்னு போகிறாரு. அப்படியே அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு ரொமான்ஸ் நடக்கிற மாதிரி நினச்சி பார்க்குறாரு. இதை ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. என்னங்க என்கிட்ட எதுவும் சொல்லணுமான்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஆமாம் நீ இன்றைக்கி கிளம்பிடு, நைட்டு வந்து ஒரு பார்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறாரு. சாயந்தரம் பார்ட்டிக்கு ஹீரோ ஃபேமிலி எல்லாருமே போகிறாங்க. அங்கே போயிட்டு ஹீரோவும் ஹீரோயினையும் ஒரு சாங்கில் அப்படியே அவங்களே மெய் மருந்து ஆடிட்டு இருக்கும்போது ஹீரோவோட மாமா அங்கே சிக்கன் வந்து சூடாக இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டுக்கிட்டேயே சண்டைக்கு போயிடுறாரு. அவரும் ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அது போக போக சரக்கில் அப்படியே அது பெரிய சண்டையாக மாறிடுது. அவன் மச்சானும் பண்ண அலப்புறையில் அவங்க ஃப்ரெண்டை அடிச்சிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோ வீட்டில் இருக்கும்போது ஹீரோவுக்கு ஃப்ரெண்டு கால் பண்ணி மவனை என் 25 லட்சத்தை கொண்டு வந்துட்டா, அதே சமயம் உனக்கு வேலையும் இங்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ லவு ஸ்பீக்கரில் போட்டு பார்த்தியா உங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு போனாலும் எவ்வளோ பிரச்சனை அப்படின்னு ஹீரோயின்கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ மாமா அந்த ஃபோன் எடுத்து நான் அந்த பணத்தை 1 வாரத்தில் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலாக கட் பண்ணிடுறாரு. இவரோ மாமாவை பார்த்து 1 வாரத்தில் எப்படியா கொடுக்க முடியும், உங்ககிட்ட அவ்வளோ பணமாக இருக்குது, ஏன் உன் அரண்மனையை அடமானம் வச்ச மாதிரி ஏன் வீட்டையும் அடமானத்தை வச்சுட்டு நான் தெருவிலையே நிற்கணும் அப்படின்னு சொல்லி மாமாவையும் அவரோட பையனையும் திட்டி அமைச்சிட்றாரு. அவங்க ரெண்டு பேரும் கீழே வராங்க. கீழே வந்தால் அங்கே ஹீரோட ஃப்ரெண்டு நிறையா கிஸ் வாங்கி அங்கே நின்றுட்டுருக்காரு. ஹோட்டலில் ஒரு அழகான பொண்ணு அட்ரஸ் கொடுத்து வர சொல்லியிருப்பாங்கள்ல, அது அந்த அப்பார்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். இவர் அங்கே போயிட்டு தான் இங்கே வந்திருப்பாரு.
இவரை பார்த்த உடனே அவங்க சாரி கேட்டுட்டு வாங்க நம்ம வீடும் மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூப்பிட்டு போவார். அப்போ அவர் அந்த பாத்ரூமை யூஸ் பண்ணட்டுமான்னு சொல்லி கேட்கவும் இவங்களும் சரி யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிடுறாங்க. அவங்க வீட்டு சுவிட்ச் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும், யாராவது கை வச்சா சில நேரம் ஷாக் அடிச்சிடும். அதேமாதிரி ஷாக் அடிச்சிருது. இதை பார்த்த மாமா கட்டை தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு, அதே மாதிரி மச்சான் அடிக்கிறாரு. இதை பார்த்த ஹீரோவும் பதட்டத்தில் ஒரு கட்டை தூக்கி அடிக்கிறாங்க. இப்படி நாலு பேருமே வெவ்வேறு ஏங்கிளில் அடிக்கிறதுல கரண்ட் ஷாக்கும் போயிடுது, அவரோட உயிரும் அவரை விட்டு போயிடுது. சிரிச்ச மினிக்கே செத்துட்டாரு. இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லி ஹீரோ முழிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோவை பார்த்து அவங்க மாமா, மாப்பிள்ள நீங்கள் சொன்னதான் சரி, நாங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு தான் பெரிய பாரம், சரி நாங்கள் போயிட்டு வரோம் பாய் அப்படின்னு சொல்லி நேக்க நழுவை பார்த்தவங்கள ஹீரோ என்ன நேக்க எஸ்கேப் பார்க்குறீங்க, இப்போ எல்லோரும் சேர்ந்து கொண்டோம் எல்லோரும் சேர்ந்து ஜெயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பிடிச்சி உட்கார வச்சிடுறாரு. அப்போ பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. அப்போ ஹீரோவோட மச்சான் பதட்டத்தோடு போய் கதவை திறக்கிறாரு. அங்கே பார்த்தா ஒரு பாட்டி, என்னப்பா தம்பி இங்கே ஏதோ பெருசாக சத்தம் கேட்டது அப்படின்னு அவங்க சொல்லவும், இல்லை பாட்டி நீங்கள் கதவு தட்டின சவுண்டு தான் அப்படின்னு சொல்லி இவர் சமாளித்து அனுப்பிச்சுட்டுறாரு. அதுக்கப்புறமும் யாரோ தட்டுறாங்க, யாரும் போய் பார்த்தா இந்த அழகான பொண்ணு தான் கதவு தட்டியிருக்கு. ஏன்னா இவர் ஃப்ரெண்டு வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு மாத்திர கேப்பில் காசு கொடுக்காம அங்கேருந்து ஓடி வந்திருப்பாரு. அந்த பொண்ணும் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டு இவங்களும் அவங்க ஃப்ரெண்டு யாருக்கும் செத்தது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சேரில் உட்கார வச்சுருக்காங்க. அவர் வேறு சிரித்த மாதிரி இருக்காரா, இந்த பொண்ணு நேராக போய் ஏன்டா என் காசை கொடுக்காம இங்கே வந்து சிரிச்சுட்டா உட்காந்துருக்கேன்னு சொல்லி பிடிச்சி அடிக்கிறாங்க. அதில் அவங்க கீழே விழுந்துடுறாரு. இதை பார்த்த ஹீரோயின் என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி, நல்லா இருந்த மனுஷனை இப்படி கீழே தள்ளி விட்டு கொன்னிட்டியே அப்படின்னு ஒரு பிட்டை போட்டு பழியை தூக்கி அந்த பொண்ணு மேலே போட்டுட்டாங்க. அந்த பொண்ணும் நான்லாம் கொல்லலை நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நடந்த கதையெல்லாம் சொல்லிவிட்டு இவங்க அடித்த கட்டையை தூக்கி அந்த பொண்ணு நேர் தூக்கி ஹீரோயின் வீச அந்த பொண்ணும் கேட்ச் பிடிச்சிருது. பெரிய ஜாண்டி ரோட்ஸுங்கிற நினைப்பில் நீ கேட்ச் பிடிச்சிடலாம், இப்போ உன் கைரேக அந்த கட்டையிலையும் பதிஞ்சிட்டு அவர் சட்டையிலையும் பதிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க கொலையில் அந்த பொண்ணையும் ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ உனக்கு ரெண்டே ரெண்டு சாய்ஸ் தான் இருக்குது, ஒன்று வந்து எங்கள் கூட சேர்ந்து இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணக்கு ஹெல்ப் பண்ணு, இல்லைன்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உன்னை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப்ஷன் நல்லா இருக்கே, நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து ஹீரோ பிளாட்டுக்கு ஆப்போசிட்டில் ரெண்டு பொண்ணுங்க இருப்பாங்க. அதில் ஒரு பொண்ணு வந்து இந்த பொண்ணோட ஃப்ரெண்டாக இருக்காங்க. அவங்களுக்கு கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லி ஹெல்ப் கேட்குறாங்க. அவங்களும் நிறைய ஹாலிவுட் படமெல்லாம் பார்ப்பாங்க போல், இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணக்கு எல்லோரும் யோசிச்சுருக்காங்க. அப்போது அந்த பொண்ணு வந்து இதுக்குன்னே ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கார், அவர் பேர் தான் டிஸ்போஸ் பலராமன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் பண்ணுறாங்க. அவரோ காலையிலக்குள்ளே நீங்கள் அந்த பாடி எங்ககிட்ட தந்துட்டிங்கன்னா நாங்கள் யாருக்குமே தெரியாமல் டிஸ்போஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இவங்களுக்கு ரெண்டு சேலஞ்ச், யாருக்குமே தெரியாமல் கீழே கூட்டு போகணும், கீழே வாட்ச்மேன் இருப்பார் அவர்கிட்டேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த அழகான பொண்ணு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஐடியா கேட்டாங்களா, அந்த ஐடியாவை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. என்னென்னா ஹீரோ ஃப்ரெண்டோட லேஸை ஒரு லேஸ் வந்து ஹீரோ மச்சான் கட்டிக்கிட்டு இன்னொரு லேஸை வந்து ஹீரோ காலை கட்டிக்கிட்டு அப்படியே அந்த பாடிக்கு ஒரு சன்கிளாஸையும் போட்டு அப்படியே கூலாக நடந்துட்டு போகிற மாதிரி லிஃப்டில் போய் ஆக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க மச்சான்ட்ட யாருக்கும் தெரியாமல் அந்த பாடியை கொண்டு போய் லிஃப்ட்டில் வச்சுட்டு நில்லுங்க அப்படிங்கக்குள்ள அவர் அதில் நிற்கவும் லிஃப்ட்டை ஒருத்தர் அழுத்திடுறாரு. அது வந்து மூணாவது மாடிக்கு போயிடுது. அங்கே ஒருத்தர் ஏறிடுறாரு. அவரை பார்த்து சிரிச்சு மணிக்கே இவங்களை நிற்க கீழே வரும்போது இவங்க எல்லாத்துக்கும் ஷாக், என்னடா கூட ஒருத்தன் எப்படி இருக்கான்னு. சரின்னு சொல்லி எல்லாரும் உள்ளே ஏறிடுறாங்க. எல்லாரும் சிரிச்ச மேனிக்கே நின்றுட்டு இருக்கிறத பார்த்து அவர் இன்னைக்கு ஸ்மைல் இடையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சிரிப்பு போட்டு கிளம்பிடுறாரு. அடுத்து வாட்ச்மேன் கீழே நிற்கான், ஐயையோ என்னது இவரா, இவரை நான் அங்கே பார்த்துருக்கேன் இங்கே பார்த்துருக்கேன், இவர் அப்படிப்பட்ட ஆளாச்சே அப்படின்னு அசனம் அசனமாக பேசுகிறாரு. ஹீரோக்கோ செம கடுப்பா, ஐயோ என்றைக்குமே நீ இப்படி பேச மாட்டியா, இன்றைக்கி போட்டு ஏன் உயிரை வாங்குற அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டில் மோட்டர் போட சொல்கிறாங்க, போய் மோட்டர் போடையா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுட்டு இவங்க அந்த வேனில் ஏறி எஸ்கேப் ஆயிடுறாங்க. காலையில் பலராம்கிட்ட போய் அந்த பாடியையும் கொடுத்துட்றாங்க. பலராமன் குழுப்பில் ஸ்கூல் சுரேஷ் வந்து ஒரு முக்கியமான ஆள், அவரை அனுப்பி போய் அந்த பாடி எடுத்துகிட்டு வான்னு சொல்லி அனுப்பிவிடவும் அவர் போயிட்டு சிரிச்சிட்டு இருக்க அந்த பாடிக்கிட்டே போய் பாடி எங்கன்னு சொல்லி கேட்குறாரு. என்னடா போனவனை காணும்னு சொல்லிட்டு பலராமன் போய் பார்க்குறாரு. அவரும் அதே கேள்வியை கேட்குறாரு, என்னதான் சொல்ல தலைவரை மாதிரி தான் தொண்டனும் இருப்பாங்கிறது பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ இதுதான் பாடி அப்படின்னு சொல்லி தூக்கி கையில் கொடுத்துட்றாரு. அப்பாடா ஒரு வேளை தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹீரோ வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்தால் பெரிய ஷாக், என்னன்னா அவங்க இறந்த ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தர் சிரிச்சுட்டே நின்றுட்டுருக்காரு. இவங்களும் நான் உன்னை அடிச்சனா கரண்ட் ஷாக் அடிச்சிச்சலா நீ கீழே விழுந்து இறந்தல அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா
அப்படிலாம் ஒன்றும் நடக்கலையே, நான் இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறாரு. இதை பார்த்த மாமாவோ, ஓ எல்லாமே மறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, என் 25 லட்சத்தை எங்கே, அது வாங்க தான் நான் வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. இவன் எதை மறந்தாலும் பணத்தை மறக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அமைதியாக இருக்காரு. அப்போ பார்த்து டிவியில் ஒரு நியூஸ், அதாவது ஹீரோ ஃப்ரெண்டு மாதிரி ஒரு தீவிரவாதி இருந்திருக்காரு. அந்த தீவிரவாதி என்னைக்கு பாம்பு வைக்க பிளான் போட்டு கொடுத்துருக்கிறாருங்கிறதும், அவரை கண்டுபிடிச்சவங்களுக்கு 50 லட்சம் சன்மானம் சொல்லி போலீஸ்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது அந்த டிவி ஃப்ளாஷ் நியூஸில் வருது. இதை பார்த்து அங்கே எல்லாருக்கும் ஷாக், ஏன்னா இப்போ தான் அந்த பாடியை கொண்டு போய் பலராம்கிட்ட டிஸ்போஸ் பண்ண கொடுத்துருக்காங்க. இதை எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் ஹீரோ ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவோம். ஹீரோ ஃப்ரெண்டு சரி ஓகே நானும் உங்கள் கூட ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்துடுறாரு. பலராமனுக்கு பாடி எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. அதுக்கு அவரோ, நாங்கள் இப்படி யாரும் கேட்காத பாடியை வந்து ஜிஹெச்சில் கொடுத்துருவோம், அவங்க அதை எதுக்காவது யூஸ் பண்ணிக்குவாங்க, நம்ம போய் ரிட்டர்ன் அதை கேட்க முடியாது அப்படின்னு சொல்லவும், பலராமுக்கும் இந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கும் போல் அதான் டபுள் கேம் ஆட பார்க்குறான், நம்ம வேறு ஏதாவது பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த பாடியை எப்படியாவது மார்ச்சுலேருந்து எடுக்க பிளான் போடுறாங்க. அப்போ ஒரு வழி கிடைக்குது, என்னென்னா அந்த மார்ச்சூர்லேருந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஒரு ஏசி டெக் போகுது, அது வழியாக அந்த பாடியை அனுப்பிச்சி விட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே யாராவது இருந்து அந்த பாடியை எடுத்துகிட்டு வந்துடணும், இதுதான் அவங்க பிளான். இந்த 50 லட்சம் நியூஸ் வந்து அப்படியே பலராம் கேங்குக்கும் தெரிய வருது. அவரும் ஒரு எஸ்ஐக்கு கால் பண்ணி, என் மேலே இருக்க கேஸ் எல்லாம் நீ வந்து க்ளோஸ் பண்ணிடு, அதுக்காண்டி நீ ஒரு 25 லட்சத்தை எடுத்துக்க, மீதி உள்ள 25 லட்சத்தை நான் எடுத்துக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் இதில் 50-50 ஷேர் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு டீலை பேசி முடிச்சுட்டு அந்த பாடி எடுக்க அவரும் மார்ச்சுரிக்கு வர்றாரு. அதுக்கு ஒரு கேங்கை வச்சு அதுக்கு ஒரு ஐடியா மேக் பண்ணிட்டுருக்காரு. ஹீரோயின் வந்து டாக்டர் வேஷமும் ஹீரோ பியூன் வேஷம் அதே மாதிரி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வேஷம் போட்டு அந்த இடத்துக்கு வராங்க. இப்போ ஹீரோ அவர் பிளானெல்லாம் சொல்லிவிட்டு அங்கே ஒரு பாடி மாதிரி யாராவது ஒருத்தர் நடிக்கணும், யாரை நடிக்க வைக்க அப்படிங்கும்போது அதான் நம்ம மச்சான் இருக்கானே அவரே நடிக்க வைப்போம்னு சொல்லிட்டு மாமா ஆண்டடாக வந்து கமிட் பண்ணி கொடுக்க ஹீரோவும் சரி வசதியாக போச்சேன்னு பிடிச்சி அமுத்திடுறாரு. அப்போ அவர் மாமாட்ட ஒரிஜினல் டாக்டர் அங்கே செக்அப் பண்ணி தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க மார்ச்சரிக்குள்ளே. அப்போ அவரோட டெட்டாஸ்கோப்பை எடுத்துகிட்டு இந்த டூப்ளிகேட் டெட்டாஸ்கோப் அதில் வச்சிடணும், இதில் செக் பண்ணும்போது நாடி துடிப்பு கேட்காது, அதனால் அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, நமக்கும் வேலை ஈஸியாயிரும், நீங்கள் தான் அதை மாற்றணும்னு சொல்லிட்டு மாமா கிட்ட சொல்லுவோம். மாமா சரி நமக்கும் ஒரு ரோல் கொடுத்துட்டாரேன்னு ஒரு ஆர்வத்தில் டெட்டாஸ்கோப்பு வாங்காமே கொஞ்சம் பேரு ஹீரோவுக்கு சே அப்படின்னு ஆகி போச்சு. போன மாமா அப்படியே நேக்க பம்பி பம்பி வர்றாரு. ஹீரோவும் டெட்டாஸ்கோப்பு கையில் கொடுக்காம தூக்கி எரிஞ்சிடுறாரு. இவரும் பதட்டத்தில் அதை எடுத்துக்கொண்டு போய் டாக்டரை இடித்து டெட்டாஸ்கோப்பை மாற்ற பார்க்குறாரு. அப்போ டாக்டரும் நீங்கள் யார், இந்த ஹாஸ்பிட்டலில் புதுசாக இருக்க, இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இவரும் பதட்டத்தில் அவர் கையில் உள்ள டெட்டாஸ்கோப்பே எடுத்துகிட்டு வந்துடுறாரு. இதை பார்த்த ஹீரோ காண்டாகி போய் ஒரு வேலை கூட உருப்படியாக செய்ய போலையே, உன்னை வச்சு கிட்னாப்பிங் வேறு ஷா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மாப்பிள்ளை மச்சான் அப்படின்னு அவரும் சொல்ல, சரி இது பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த டாக்டர் செக் பண்ணலான்னு பக்கத்தில் போகிறாரு. பக்கத்தில் போவையும் என்னப்பா ஸ்மெல்லை பார்த்தே கண்டுபிடிக்க வேண்டாமா, இதுக்கு நான் வேறையா செத்து 4 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னடா மானங்க அரச பரம்பரைன்னு சொல்லி ஹீரோவும் கழுவி ஊற்றி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அந்த மாச்சூரில் எல்லாத்தையும் வெட்டி தைக்க சொல்லிட்டு ரோலக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் அவரோட கீழே உள்ளவங்க எல்லாத்திட்டையும் இவங்க எல்லாத்தையுமே வெட்டுறவங்களுக்கு ஸ்பாட்டில் பேமெண்ட் அப்படின்னு ரோலஸ் மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த கேங் ஒரு பக்கத்தில் சரக்கடிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோட மச்சான் நேக்காக முடிச்சு போட்டு அந்த ஏசி டெக் வழியை அனுப்பிச்சி விட்டுறாரு. கயிறை ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருந்து ஹீரோவும் ஹீரோயினும் இன்னொரு சைடில் அந்த கயிறை பிடிச்சி இழுத்துட்ருக்காங்க. ஹீரோ ரொம்ப தம் கட்டி இழுக்கிறாரு, அது எதுலேயும் மாட்டிட்டு வரமாட்டேங்கி. ஹீரோயின் போயிட்டு இருங்க நான் இழுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க. கயிறு சல்லுன்னு வந்துடுது, என்னென்னா முடிச்சா வந்து போச்சு. ஹீரோ அப்படியே ஹீரோயின் ஒரு லுக் இந்த பாடி எடுக்க உள்ளே போகிறாரு. அப்போ பார்த்து ரோலக்ஸ் கிட்ட ஒருத்தர் அங்கே ப்ராக்டிக்கல் கிளாஸ் எடுக்கணுமா, ஒரு பாடி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க அங்கே வா ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாடி வந்திருக்கு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட மச்சான் பாடி அனுப்பிச்சி விட்றாங்க. அவரோட மச்சானும் எஸ்கேப் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனால் எல்லாருமே அவரை ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கழட்டி கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. இது அந்த ஏசி டெக் வெளியே போன ஹீரோ மேலேருந்து பார்த்துறாரு. பார்த்துருச்சா ஒரு 50 லட்சத்துக்காண்டி எவ்வளோ பாடுபட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. அப்போது அந்த இடத்துக்கு பலராம் கேங் அங்கே வந்துடுது. ஹீரோவும் ஹீரோனும் யாருக்கு டவுட் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீல் சேரில் வச்சு அந்த தீவிரவாதி பாடியை வெளியே கூப்பிட்டு வராங்க. அப்போது ஒரு டாக்டர் மறிச்சு உங்கள் பேர் என்ன, நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்க அப்படின்னு சொல்லி துருவி துருவி விசாரிக்க இவங்க அவங்ககிட்டருந்து தப்பி கேட்க வழி தேடிட்டு இருக்கும்போது கால் பட்டு அந்த வீல் சேர் நேராக ஓடி வருது. ஹீரோவும் ஹீரோயின் ஒரு வழியாக தப்பிச்சும் போதுன்னு எஸ்கேப் ஆகி வந்தால்
வீல்சேரை காணோம். இவங்களும் வீல்சேர் போகிற இடம் பார்த்து ஓடி வர்றாங்க. அது நேராக வந்து பலராமன் காலில் முட்டி நிற்கிது. என்னடா கும்பிட போனவனுக்கு தேவன் குறுக்க வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அந்த பாடி தூக்கி வண்டிக்குள்ளே ஏற்றும் போது ஹீரோ ஒரு பிளான் பண்ணுறார். அதாவது அவர் ஃப்ரெண்டை அவர் முன்னாடி நடந்து போக வைக்கிறாரு. அவர் ஃப்ரெண்டும் அவர் முன்னாடி நடந்து போகிறத பார்த்து என்ன பாடி நடக்குதா போய் பிடிங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் பிடிக்க போகிறாங்க. அப்பவும் போய் இவங்க அந்த பாடியை தூக்கிட்டு வந்துடுறாங்க. இந்த கமிஷனர்கிட்ட தீவிரவாதி கால் பண்ணி ஏன் அவர் ஃபோட்டோவை லீக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. எனக்கு மேலே உள்ள சுப்பீரியர் ஆஃபீஸர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அதனால தான் அது பப்ளிஷ் பண்ண வேண்டியது ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் அவரோட ஃபோன் சிக்னல் செக் பண்ணும்போது அது ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் காட்டியிருக்கு. அவரும் அவர் கேங்க அனுப்பிச்சு அவரை அங்கேருந்து கூப்பிட்டு வர சொல்கிறாரு. அவங்களோட கேங்கை அங்கே என்ட்ரி கொடுத்துட்றாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு பல்ராம் கேங்கிட்ட வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறாரு. அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. அந்த இடத்துக்கு தீவிரவாதிகள் கேங்கும் வந்துடுது. பல்ராம் கேங்கை அடித்து போட்டுட்டு ஹீரோ ஃப்ரெண்டை தூக்கிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இவங்க எல்லாருமே போலீஸ்கிட்ட அந்த பாடியை கொடுத்துட்டு 50 லட்சம் வாங்குறதுக்கு தீவிரமாக இருக்காங்க. அப்போது அந்த தீவிரவாதிகள் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு கேட்டுறாரு கமிஷனருக்கு இதில் உடந்த அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்த ஹீரோவுக்கு டெஸ்ட் மெசேஜ் பண்ணிவிட்டு அப்படியே லைவ் லொக்கேஷனை ஷேர் பண்ணிடுறாரு. இதை பார்த்த ஹீரோ உள்ளே போய் என் மச்சான் ஒரு பைத்தியம் சார், அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தார், யாருமே பார்க்காதனால பைத்தியம் ஆகிட்டார். அவரோட மெயின் வேலையே ஏதாவது செலிப்ரிட்டிஸில் யாராவது பேசுனா அவங்கள பற்றி வீடியோ போடுறதான். நீங்கள் நேற்று அந்த தீவிரவாதியை பற்றி பேசியிருந்தீங்களா, அதான் உங்ககிட்ட வந்து பேசணும்னு சொல்லி எங்ககிட்ட கேட்டார். நாங்களோ நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி மாத்திரை கொடுத்து தூங்க வச்சிட்டோம். இன்னைக்கு காலையில் அவர் மாத்திரை சாப்பிடல, அதனால தான் நேராக இங்கே வந்துட்டார் அப்படின்னு சொல்லி நேக்கா அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி ஹீரோ ஃப்ரெண்டு அனுப்பின லொக்கேஷனுக்கு வந்துடுறாரு. ஹீரோ அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்போதுமே நான் தான் பிளான் போடுவேன், அதே மாதிரி எஸ்கேப் பிளான் போகிறது என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க சொல்கிறாரு. அதே டைம் ஹீரோ உள்ளே போயிட்டு இவர் ஃபேஸ் வந்து இப்போ தெரிஞ்சிட்டு, அதனால் எஸ்கேப் பிளான் ரிஸ்க்கு, அதனால் எங்கே பாம்பு அடிக்குதோ அதில் வந்து இவர் மாதிரி ஒரு பாடியை நான் ஏற்பாடு பண்ணித்தரேன், அந்த பாடியை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் அங்கேருந்து நவுண்டுருங்க அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டை காப்பாற்றக்கு பிளான் போடுறாரு. இவங்க எல்லாத்தையும் பாடியை தூக்கிட்டு உள்ளே வர சொன்னால் அதுக்குள்ளே அங்கே பல்ராம் கேங்கும் ரோலஸ் கேங்கும் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வண்டி எடுத்துகிட்டு வேறு இடத்துக்கு போயிடுறாரு. இவரும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரவாதிகள் கேங்கிட்ட சொல்லவும் அவங்க வந்து டீ வேணுமான்னு கேட்குறாங்க. சரி போட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் அதில் ஒரு தீவிரவாதி டீ போட்டு கொண்டு வரான். அப்போது அந்த டீயில் ஹீரோ வந்து பாய்சனை கலந்துடுறாரு. இதை வந்து அந்த வீல் சேரில் உள்ளவர் பார்த்துடுறாரு. அவர் ஏதோ பெல் அழுத்துறாரு. உடனே வந்து என்னாச்சு இவனை உனக்கு பிடிக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமாம் அப்படின்றாரு. எதனால் பிடிக்கல, என்ன எதன் தப்பு பண்ணிட்டானா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கிறாரு. என்ன தப்பு பண்ணா உனக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லை, அப்போ எனக்கா ஆமாம் அப்படின்றாரு. உடனே ஹீரோவை பிடிச்சி அடித்து விசாரிக்கும் போது எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க ரெண்டு பேருமே. அப்பவும் பார்த்து ஹீரோயின் குரூப் உள்ளே வருது. அவர் மாமா கிட்டே இப்போ தான் வர டைமாக எங்களை போட்டு பின்னு பின்னிட்டாங்க, இது கூட தெரியாமல் காமெடி வரையான்னு சொல்லி மாமா வேச அந்த இடத்துக்கு வாட்ச்மேனும் எதிர்த்த வீட்டு பொண்ணு கூட ஒருத்தர் இருந்திருப்பார், அவரும் வந்துடுறாரு. தீவிரவாதிகள் குரூப் வெளியில் அவரோட பாடியை நல்லடக்கம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு குழி தோண்டிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் ஹீரோவை காப்பாற்றுக்கு கத்தி தர முடியுமான்னு கேட்க அவங்க போட்டு பிரித்துடுறாங்க. அதே சமயம் வாட்ச்மேன் கூட அங்கே வந்தவர் கையில் போலீஸ் சைலன்சரை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறாரு. போலீஸ் சைரன் கேட்டோடனே அங்கே உள்ள எல்லாருமே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஹீரோ ஒரு பிளான் போட்டு அந்த பெல்லை அழுத்துறாரு. அந்த பெல்லை அழுத்தினோடனே அந்த தீவிரவாதி ஹெட்டு வந்து நான் உண்மையை சொல்லிடுறேன், எங்கள் தாத்தாவை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை பஸ் ஸ்டாண்டில் பாம் வச்சுருப்போன்னு சொல்லி உண்மையை சொல்லிடுறாரு. அப்படியே அங்கே கொஞ்சம் காமெடி ஆக்ஷன்லாம் நடந்து அங்கேருந்து தப்பிச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுறாங்க. அங்கே உள்ள எல்லா பஸ்ஸையும் செக் பண்ணி பார்க்குறாங்க, பாம் கிடைக்கவே இல்லை. அப்போ ஹீரோ ஃப்ரெண்டு தீவிரவாதி குரூப்பில் இருந்த ஒரு தீவிரவாதியை பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறத பார்த்து ஹீரோகிட்ட சொல்லிடுறாரு. ஹீரோவும் போலீஸில் பிடிச்சி கொடுத்துறாரு. எவ்வளோ அடித்தாலும் உண்மையே சொல்ல மாட்டேங்க அவன், சரி என்ன பண்ணலாம்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. அப்போ ஹீரோவுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா தோணிடுது. என்னென்னா அவனை அங்குள்ள பஸ்ஸில் ஏற்றி யாராவது இவனை உங்கள் பஸ்ஸில் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவதில் ஒருத்தர் ஆமாம் எங்கள் பஸ்ஸில் எங்கள் கூட தான் வந்தாருன்னு சொல்லி அந்த பஸ்ஸை காட்டி கொடுத்துட்றாங்க. அந்த பஸ்ஸுக்குள்ளே போய் பார்த்தா உள்ள பாம்பு இருக்குது. என்ன ஆச்சுக்குன்னா தீவிரவாதி வந்து எவ்வளோ அடித்தாலும் எப்படியும் உண்மை சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்கள பார்த்தவங்க அவர் எந்த வண்டியில் வந்தார் அப்படிங்கிறத எப்படியும் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தான் பஸ்ஸு மேலே ஏற்றி அவர் அப்படி கேட்டிருப்பார். அப்படியே மக்களையும் காப்பாற்றாச்சு. அப்படியே அந்த பாடியை கொண்டு போய் கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்து புதுசாக வந்த கமிஷனர் கையால் 50 லட்சரூபா பணமும் வாங்கிடுறாங்க. இப்போ அந்த பணத்தெல்லாம் வச்சு என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டே ஒரு சாங்கை போட்டு சுபம் போட்டு நம்ம இங்கே இவன் தான் கிங் அப்படிங்கிற படத்தை முடிக்கிறாங்க.
இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸோட திரைக்கதையை பற்றி தெரிஞ்சு பண்ணுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மக்ரே அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க. கயிறு சல்லுன்னு வந்துடுது. என்னென்னா முடிச்சு அவுந்து போச்சு. ஹீரோ அப்படியே ஹீரோயின் ஒரு லுக் இந்த பாடி எடுக்க உள்ளே போகிறாரு. அப்போ பார்த்து ரோலக்ஸ் கிட்ட ஒருத்தர் அங்கே ப்ராக்டிக்கல் கிளாஸ் எடுக்கணுமா, ஒரு பாடி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கே வா ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாடி வந்திருக்கு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட மச்சான் பாடி அனுப்பிச்சி விட்றாங்க. அவரோட மச்சானும் எஸ்கேப் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனால் எல்லாருமே அவரை ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கழட்டி கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. இது அந்த ஏசி டெக் வெளியே போன ஹீரோ மேலேருந்து பார்த்துறாரு. பார்த்துருச்சா ஒரு 50 லட்சத்துக்காண்டி எவ்வளோ பாடுபட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. அப்போது அந்த இடத்துக்கு பல்ராம் கேங் அங்கே வந்துடுது. ஹீரோவும் ஹீரோனும் யாருக்கு டவுட் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீல் சேரில் வச்சு அந்த தீவிரவாதி பாடியை வெளியே கூப்பிட்டு வராங்க. அப்போது ஒரு டாக்டர் மறிச்சு உங்கள் பேர் என்ன, நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்க அப்படின்னு சொல்லி துருவி துருவி விசாரிக்க, இவங்க அவங்கக்கிட்டேருந்து தப்பி கேட்க வழி தேடிட்டு இருக்கும்போது கால் பட்டு அந்த வீல் சேர் நேராக ஓடி வருது. ஹீரோவும் ஹீரோயின் ஒரு வழியாக தப்பிச்சும் போதுன்னு எஸ்கேப் ஆகி வந்தால் வீல் சேரை காணும். இவங்களும் வீல் சேர் போகிற இடம் பார்த்து ஓடி வர்றாங்க. அது நேராக வந்து பல்ராமன் காலில் முட்டி நிற்கிது. என்னடா கும்பிட போனவனுக்கு தேவன் குறுக்க வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அந்த பாடி தூக்கி வண்டிக்குள்ளே ஏற்றும் போது ஹீரோ ஒரு பிளான் பண்ணுறாரு. அதாவது அவர் ஃப்ரெண்டை அவர் முன்னாடி நடந்து போக வைக்கிறாரு. அவர் ஃப்ரெண்டும் அவர் முன்னாடி நடந்து போகிறத பார்த்து என்ன பாடி நடக்குதா போய் பிடிங்கடா அப்படின்னு சொல்லி எல்லோரும் போய் பிடிக்க போகிறாங்க. அப்போவும் போய் இவங்க அந்த பாடியை தூக்கிட்டு வந்துடுறாங்க. இந்த கமிஷனர்கிட்ட தீவிரவாதி கால் பண்ணி ஏன் அவர் ஃபோட்டோவை லீக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. எனக்கு மேலே உள்ள சுப்பீரியர் ஆஃபீஸர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அதனால தான் அது பப்ளிஷ் பண்ண வேண்டியது ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் அவரோட ஃபோன் சிக்னல் செக் பண்ணும்போது அது ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் காட்டியிருக்கு. அவரும் அவர் கேங்க அனுப்பிச்சு அவரை அங்கேருந்து கூப்பிட்டு வர சொல்கிறாரு. அவங்களோட கேங்கு அங்கே என்ட்ரி கொடுத்துட்றாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு பல்ராம் கேங்கிட்ட வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறாரு. அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. அந்த இடத்துக்கு தீவிரவாதிகள் கேங்கும் வந்துடுது. பல்ராம் கேங்கை அடித்து போட்டுட்டு ஹீரோ ஃப்ரெண்டை தூக்கிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இவங்க எல்லாருமே போலீஸ்கிட்ட அந்த பாடியை கொடுத்துட்டு 50 லட்சம் வாங்குறதுக்கு தீவிரமாக இருக்காங்க. அப்போது அந்த தீவிரவாதிங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு கேட்டுறாரு கமிஷனருக்கு இதில் உடந்த அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்த ஹீரோவுக்கு டெஸ்ட் மெசேஜ் பண்ணிவிட்டு அப்படியே லைவ் லொக்கேஷனை ஷேர் பண்ணிடுறாரு. இதை பார்த்த ஹீரோ உள்ளே போய் என் மச்சான் ஒரு பைத்தியம் சார், அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தார், யாருமே பார்க்காதனால பைத்தியம் ஆகிட்டார். அவரோட மெயின் வேலையே ஏதாவது செலிப்ரிட்டிஸில் யாராவது பேசுனா அவங்கள பற்றி வீடியோ போடுறதான். நீங்கள் நேற்று அந்த தீவிரவாதியை பற்றி பேசியிருந்தீங்களா, அதான் உங்ககிட்ட வந்து பேசணும்னு சொல்லி எங்ககிட்ட கேட்டார். நாங்களோ நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி மாத்திரை கொடுத்து தூங்க வச்சிட்டோம். இன்றைக்கி காலையில் அவர் மாத்திரை சாப்பிடல, அதனால தான் நேராக இங்கே வந்துட்டார் அப்படின்னு சொல்லி நேக்காக அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி ஹீரோ ஃப்ரெண்டு அனுப்பின லொக்கேஷனுக்கு வந்துடுறாரு. ஹீரோ அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்போதுமே நான் தான் பிளான் போடுவேன், அதே மாதிரி எஸ்கேப் பிளான் போகிறது என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க சொல்கிறாரு. அதே டைம் ஹீரோ உள்ளே போயிட்டு இவர் ஃபேஸ் வந்து இப்போ தெரிஞ்சிட்டு, அதனால் எஸ்கேப் பிளான் ரிஸ்க்கு, அதனால் எங்கே பாம்பு அடிக்குதோ அதில் வந்து இவர் மாதிரி ஒரு பாடியை நான் ஏற்பாடு பண்ணித்தரேன், அந்த பாடியை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் அங்கேருந்து நவுண்டுருங்க அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டை காப்பாற்றக்கு பிளான் போடுறாரு. இவங்க எல்லாத்தையும் பாடியை தூக்கிட்டு உள்ளே வர சொன்னால் அதுக்குள்ளே அங்கே பல்ராம் கேங்கும் ரோலஸ் கேங்கும் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வண்டி எடுத்துகிட்டு வேறு இடத்துக்கு போயிடுறாரு. இவரும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரவாதிகள் கேங்கிட்ட சொல்லவும் அவங்க வந்து டீ வேணுமான்னு கேட்குறாங்க. சரி போட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் அதில் ஒரு தீவிரவாதி டீ போட்டு கொண்டு வரான். அப்போ அந்த டீயில் ஹீரோ வந்து பாய்சனை கலந்துடுறாரு. இதை வந்து அந்த வீல் சேரில் உள்ளவ பார்த்துடுறாரு. அவர் ஏதோ பெல் அழுத்துறாரு. உடனே வந்து என்னாச்சு இவனை உனக்கு பிடிக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் அப்படின்றாரு. எதனால் பிடிக்கல, என்ன எதன் தப்பு பண்ணிட்டானா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கிறாரு. என்ன தப்பு பண்ணா உனக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லை, அப்போ எனக்கா ஆமாம் அப்படின்றாரு. உடனே ஹீரோவை பிடிச்சி அடித்து விசாரிக்கும் போது எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க ரெண்டு பேருமே. அப்போ பார்த்து ஹீரோயின் குரூப் உள்ளே வருது. அவர் மாமா கிட்ட இப்போ தான் வர டைமாக எங்களை போட்டு பின்னு பின்னு பின் பண்ணிட்டாங்க, இது கூட தெரியாமல் காமெடி வரையான்னு சொல்லி மாமா வேச அந்த இடத்துக்கு வாட்ச்மேனும் எதிர்த்த வீட்டு பொண்ணு கூட ஒருத்தர் இருந்திருப்பார், அவரும் வந்துடுறாரு. தீவிரவாதிகள் குரூப் வெளியில் அவரோட பாடியை நல்லடக்கம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு குழி தோண்டிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் ஹீரோவை காப்பாற்றுக்கு கத்தி தர முடியுமான்னு கேட்க அவங்க போட்டு திருத்துறாங்க. அதே சமயம் வாட்ச்மேன் கூட அங்கே வந்தவர் கையில் போலீஸ் சைலன்சரை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. போலீஸ் சைரன் கேட்டோடனே அங்குள்ள எல்லாருமே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது ஹீரோ ஒரு பிளான் போட்டு
அந்த பெல்லை அழுத்துறாரு. அந்த பெல்லை அழுத்தினோடனே அந்த தீவிரவாத ஹெட்டு வந்து, நான் உண்மையை சொல்லிடுறேன், எங்கள் தாத்தாவை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை பஸ் ஸ்டாண்டில் பாம் வச்சுருப்போன்னு சொல்லி உண்மையை சொல்லிடுறாரு. அப்படியே அங்கே கொஞ்சம் காமெடி ஆக்ஷன்லாம் நடந்து அங்கேருந்து தப்பிச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுறாங்க. அங்கே உள்ள எல்லா பஸ்ஸையும் செக் பண்ணி பார்க்குறாங்க, பாம் கிடைக்கவே இல்லை. அப்போ ஹீரோ ஃப்ரெண்டு தீவிரவாதி குரூப்பில் இருந்த ஒரு தீவிரவாதியை பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறத பார்த்து ஹீரோகிட்ட சொல்லிடுறாரு. ஹீரோவும் போலீஸில் பிடிச்சி கொடுத்துறாரு. எவ்வளோ அடித்தாலும் உண்மையே சொல்ல மாட்டேங்க அவன். சரி என்ன பண்ணலாம்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. அப்போ ஹீரோக்கு டக்குன்னு ஒரு ஐடியா தோணிடுது. என்னென்னா ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஹீரோ வந்து ரொம்ப கடன் வாங்கி கஷ்டப்பட்டுட்ருக்காரு. சரி ஹீரோனை கல்யாணம் பண்ணி அந்த கடனெல்லாம் அடைச்சிடலான்னு பார்த்தா ஹீரோனே ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அப்பவும் பார்த்து ஒரு பிரச்சனையில் அவரோட ஃப்ரெண்டு வந்து இவர்கிட்ட பணம் கேட்குறாரு. அந்த ஃப்ரெண்டும் ஒரு விபத்தில் இறந்துடுறாரு. அதுக்கு ஹீரோ காரணமாகிடுறாரு. எப்படி இந்த இக்கட்டான சூழ்நிலேருந்து ஹீரோ தப்பிச்சாரு அப்படிங்கிறத காமெடியாகவும் சுவாரஸ்யமாகவும் த்ரில்லராகவும் சொல்லியிருக்க படம் தான் இங்கே நான் தான் கிங். வாங்க இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி என்னென்னு பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் மும்பையில் ஒரு இடத்துல பாம்பு பிளாஸ்ட் நடக்குது, அங்கே தொடர்புடைய தீவிரவாதிகள். அடுத்து தமிழ்நாட்டில் ஒரு ஏரியாவில் பாம்பு பிளாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. எக்ஸாக்டாக அவங்க சென்னையை டார்கெட் பண்ணுறாங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோ வந்து ஒரு 90s கிட், அவருக்கு எல்லாமே கிடைச்சாலும் பொண்ணு மட்டும் கிடைக்கல. அவரும் எல்லா புரோக்கர்கிட்டையும் அவரோட ஜாதகத்தை கொடுத்து வச்சுருக்கிறாரு, மேட்ரிக் பொண்ணுலாம் பதிஞ்சு வச்சுருக்கிறாரு. எங்கே போனாலும் சொந்த வீடு வேணும், கார் வேணும்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஹீரோவை கழிச்சு விட்றாங்க. ஹீரோவும் என்னடா சொந்த வீடு தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 25 லட்சம் அவர் ஃப்ரெண்டுகிட்ட கடன் வாங்கி ஒரு வீடை வாங்கிடுறாரு. அந்த வீடோடு போய் பொண்ணு கேட்டால் 25 லட்சம் கடன் உள்ள மாப்பிள்ளைக்கு எப்படி எங்கள் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அப்பவும் கழிச்சு விட்றாங்க. ஹீரோவும் இதெல்லாம் செட் ஆகாது, நம்ம ஏன்னா நம்ம வேலை பார்க்குற ஒரு இடம், பொண்ணு தர்றது வேற ஒரு இடம், சரி நம்ம மேட்ரிமோனிலேயே வேலைக்கு சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டோட ரெக்கமெண்டில் ஃப்ரெண்டோட மேட்ரிமோனிலேயே வேலைக்கு சேர்ந்துடுறாரு. அங்கே ஒரு பொண்ணு உங்கள் ஃபேமிலியோடு வந்து ரிஜிஸ்டர் பண்ண வராங்க. அவங்கக்கிட்ட உங்களுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு சொல்லி ஹீரோ கேட்க, அவங்களும் எனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை யூடியூப்பில் சேனல் வச்சுக்கணும், இன்ஸ்டாகிராமில் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரத்துக்கு 5 ரீல்ஸ் பண்ணணும், அதில் ஏதாவது ஒரு ரீல்ஸ் வைரல் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய கண்டிஷன் வைக்க, இப்படிப்பட்ட கண்டிஷனுக்கெல்லாம் பொருத்தமான ஒரு ஆள் இங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபோட்டோவை காட்டுறாரு. அவங்க காரி துப்பிட்டு அப்படியே அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டும் போயிடுறாரு. அவர் ஃப்ரெண்டு கூப்பிட்டு, ஏன்டா இங்கே வந்து இதேமாதிரி வேலை பார்க்குற, ஒழுங்காக வேலையை பாடுறான்னு சொல்லி ஹீரோவை அட்வைஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. போலீஸில் ஒரு மீட்டிங் வச்சுருக்காங்க. அதாவது மும்பையில் பாம் பிளஸ்ட் பண்ண தீவிரவாதி குரூப் அடுத்து சென்னையை டார்கெட் பண்ணியிருக்காங்க. அவங்கள எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பேசினதெல்லாம் அங்கே உள்ள கமிஷனர் வந்து அந்த தீவிரவாதி குரூப்புக்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு. அவரும் அவங்களில் ஒருத்தராக இருக்கார். அந்த தீவிரவாதி குரூப்பில் ஒரு பெரியவர் இருக்காரு, அவரால் நடக்க முடியல, அவர் வீர்ச்சலில் தான் இருக்கார். அவர் கை பக்கத்தில் ஒரு பெல் மாட்டியிருக்காங்க. அந்த பெல்லை அவர் எப்போமாவது கிளிக் பண்ணால் அவருக்கு என்ன வேணும்னு சொல்லி ஓடி வந்து அந்த தீவிரவாதி தலைவர் கேட்டு அதைப்படி செஞ்சு கொடுப்பார். ஹீரோ ஃப்ளாட்டில் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் ரெண்டு கேர்ள்ஸ் தங்கியிருக்காங்க. அவங்க வந்து பல்லான தொழில் செய்கிறாங்க. அதில் ஒரு பொண்ணு அவரோட கிளைண்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பொண்ணு அப்படியே ஹீரோ லுக் அடிக்க, ஹீரோ நான்லாம் ஃபேமிலி மேன்மா என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு பாருக்கு போயிடுறாரு. அங்கே சோகமாக உட்காந்து சர்க்கடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு புரோக்கர் வந்து சத்திரபுரி ஜமீனுக்கு பல இடங்கள் சொத்து இருக்குது, அவருக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன், பொண்ணுக்கு இப்போ மாப்பிள்ளை பார்க்குறாங்க, அதுவும் வீட்டோட மாப்பிள்ளை பார்க்குறாங்க. அவங்க வந்து 3 கண்டிஷனை வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா பையனுக்கு வந்து சொந்த வீடு இருக்கணும், செகண்ட் கண்டிஷன் பையன் நல்ல வேலையில் இருக்கும், தேர்டு கண்டிஷன் பையனுக்கு எந்த சொந்தமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ எனக்கு இந்த 3 இருக்குது, எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவருக்கு 25 லட்சம் கடன் இருக்கிறங்கிற உண்மையையும் சொல்லிடுறாரு. ஹீரோவும் புரோக்கரும் பொண்ணு பார்க்க அடுத்த நாள் பொண்ணு பார்க்க தான் போகிறாங்க. ஆனால் அந்த ஊரே கட் அவுட் வச்சு வேறு லெவலில் கொண்டாடிட்டுருக்காங்க. இந்த வார்ம் வெல்கம்லாம் பார்த்து ஹீரோக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. என்னடா ஒருத்தவங்க வீட்டு கல்யாணத்தை இவ்வளோ அளவுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் பார்த்தா அரண்மனையும் வேறு லெவலில் இருக்குது. ஹீரோக்கும் செம குசி, அப்பா நம்ம கடனே அழைச்சிருவாங்க, நம்மளும் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. மாப்பிள்ளைய ஜமீனும் அவரோட மச்சானும் வார்ம் வெல்கம் பண்ணுறாங்க. நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் தூரம் வச்சிருக்காங்க. ஹீரோ கேட்குற, ஸ்வீட்ஸ் எல்லாம் தூரமாக வச்சுருக்கீங்க, பொண்ணையும் தூரமாக வச்சுருக்கீங்களான்னு சொல்லி கேட்கவும் பொண்ணை கூப்பிட்டு வந்துடுறாங்க. பொண்ணுகிட்ட ஏதாவது பேசணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோ அப்படியே எந்திரிக்கிறாரு. அதுக்கு ஜமீன், எங்கள் பரம்பரையிலலாம் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணிடுறாரு.
பொண்ணும் எதுவும் சொல்ல வராங்க, ஆனால் மாப்பிள்ளையும் பொண்ணு பேசக்கூடாதுன்னு சொன்னதுனால அவங்களும் அமைதியாகிட்டாங்க. புரோக்கர் மாப்பிள்ளைக்கெலாம் பிடிச்சிட்டு நாளைக்கே கல்யாணம் வச்சுக்கலான்னு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது அதை திறந்து காட்டி நாளைக்கு ஏன் இன்றைக்கே கல்யாணம் வச்சுக்கோம் இப்படி மாப்பிள்ளை வந்து ஓகே சொல்லிட்டா அவங்க வருத்தப்பட்டு போகக்கூடாதல்ல, அதனால தான் நாங்கள் கல்யாணம் செட்டை போடவே வச்சுருக்கோம், இது மாப்பிள்ளை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு 10 ஏழை ஜோடிகளுக்கு அதே இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படி சொல்லி ஹீரோ அன்னைக்கே கல்யாணம் பண்ணக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போது ஒரு சாங் வேறு வருது, அந்த சாங்கில் ஹீரோயின் ஒரு லெட்டரை ஹீரோகிட்ட கொடுக்குறாங்க, ஆனால் ஹீரோ அதை கண்டுக்காமல் விட்டுறாரு. ரெஜிஸ்டரில் கையெழுத்து போட கூட தங்க பேனாவை தான் கொடுக்குறாங்க. ஹீரோவும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கையெழுத்து போட போகிறாரு, ஹீரோயின் அதை தடுத்துடுறாங்க, நீ விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வாங்கி கையெழுத்து போட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கே தெரியுது அங்கே வந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஜமீன்தாருக்கு கடன் கொடுத்தவர்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாருமே கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே உள்ள ஒவ்வொரு பொருளையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்த வாரம் 10 கோடி ரூபா கடன் வாங்கி வச்சுருக்காரு. ஹீரோவும் நம்மகிட்ட ஜமீன் தட்டு மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்மளை கூப்பிட்டு வந்தானே அந்த புரோக்கர் பையன் எங்கன்னு சொல்லி தேடுறாரு. அவரும் கடன் வாங்கியிருப்பார் போல், கிடைச்ச பொருளை எடுத்துகிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோவும் சரி வாங்க நம்ம போம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை கூப்பிட்டு கிளம்பும் போது மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட மாமாவும் அவங்க மச்சானும் ஹீரோ கூடயே வந்துடுறாங்க. அதாவது இவங்க புரோக்கர்கிட்ட நாங்கள் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்லேயே வந்து தங்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு, ஆனால் புரோக்கர் கல்யாணம் முடிஞ்சால் தான் நமக்கு காசு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி ஹீரோவை கோத்துட்டு ஹீரோக்கிட்ட இதை மறைச்சிருப்பாரு. என்னடா இது, ஒருத்தர் சுற்றி தான் கடன் வாங்குவாங்க, இவர் என்னென்னா ஊரையே கடனாக வாங்கி வச்சுக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எதாவது தேருதா அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட வேன் தேருது. சரி வாங்க அதை எடுத்துகிட்டு கிளம்பலான்னா அதில் பெட்ரோல் இல்லை, நான் போட்டுக்கிறேன் ஏறுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிறாரு. நைட்டு சாந்திமுத்தம் நடக்குது, ஹீரோயின் பால் கொண்டு ஹீரோக்கிட்ட பேச வர்றாங்க, ஆனால் ஹீரோ கோவத்தில் மாடிக்கு போயிடுறாரு. நான் உங்கள்கிட்ட உண்மையை சொல்லி தானே கல்யாணம் பண்ணேன், ஆனால் நீங்கள் இப்படி என்னை ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லி ஹீரோயின்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. அவங்க வீட்லேயும் யார்கிட்டையும் சகஜமாக பேச மாட்டேங்கிறாரு. அவர் பாட்டு கிளம்புறாரு, ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அப்படி காலையில் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகும்போது ஹீரோயினி அவங்க மேலே ஆசாசியாக சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க, ஆனால் அவரோ அந்த டிஃபன் பாக்ஸ் எடுக்காமல் வேலைக்கு போயிடுறாரு. வேலைக்கு போனால் அங்கே உள்ளவன், என்னப்பா உங்களுக்குள்ளே எதுவும் சண்டையா, நாங்களும் ஜமீன்தார் வீட்டு சாப்பாடு எப்படி இருக்கும்னு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலான்னு ஆசைப்பட்டோம், ஆனால் நீயோ ஒரு நாளும் சாப்பாடு கொண்டு வர மாட்டேங்கிய, இன்றைக்கும் கேன்டீன் தானா அப்படின்னு சொல்லி ஹீரோவை வெறுப்பத்தை, சரி நாளையிலேருந்து நம்ம கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து டிஃபன் பாக்ஸை வச்சுருந்ததை இவர் பாட்டுக்கு தூக்கிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு. இவர் டிஃபன் பாக்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து எம்டி டிஃபன் பாக்ஸாக வச்சுருந்துருக்காங்க. தலைவர் அதை எட்டு போயிடுறாரு. அங்கே எல்லோரும் ஆவலோடு ஓப்பன் பண்ண உட்காந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணுறாரு, அது எம்டியாக இருக்குது. பக்கத்தில் உள்ள ஒருத்தன் கைகளுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லி விட்டுருப்பாங்க, சரின்னு சொல்லி அடுத்தது ஓப்பன் பண்ணால் அதுவும் எம்டியாக இருக்குது. சரி மீன் குழம்பு வச்சுருப்பாங்க, முள்ளு போட ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு மூணாவது இதையும் ஓப்பன் பண்ணி பார்க்கறது, அதுவும் எம்டியாக இருக்குது. சொல்லுங்கடா சொல்லுங்கள், ஏதோ சொல்ல வருவீங்கள, நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அங்கே உள்ளவங்களாம் நைஸாக எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதே சமயம் ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு ஜூஸ் கடையில் உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு அழகான பொண்ணு உட்காந்துருக்கு. அந்த பொண்ணு அதோட பில்லை வெயிட்டர்கிட்ட ஹீரோட ஃப்ரெண்டுக்கு கொடுக்க சொல்லிட்டு என் பில்லை அவங்க கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பரையும் எழுதி அதில் கொடுத்து விட்றாங்க. அப்படியே அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அவரும் அப்படியே வாயை பிறந்த மணிக்காக அதை வாங்கி அவங்க பில்லையும் செட்டில் பண்ணிடுறாரு. நேராக ஆஃபீஸ் வரும்போது அங்கே ஒரு மீட்டிங், அதாவது அவங்க மேட்ரிமோனி வந்து 100,000 கல்யாணத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டாங்க, அதனால் அங்கே உள்ள எல்லாத்துக்குமே நைட்டு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த ஃப்ரெண்டு ஹீரோவை கூப்பிட்டு நீயும் ஒய்ஃபோட நாளைக்கு வரணும்னு சொல்லிடுறாரு. இவரும் காலையில் எழுந்திரிச்சு அவர் ஒய்ஃபுக்கிட்ட இதை சொல்லலான்னு போகிறாரு. அப்படியே அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு ரொமான்ஸ் நடக்கிற மாதிரி நினச்சி பார்க்குறாரு. இதை ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க, என்னங்க என்கிட்ட எதுவும் சொல்லணுமான்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஆமாம் நீ இன்றைக்கி கிளம்பிடு, நைட்டு வந்து ஒரு பார்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறாரு. சாயந்தரம் பார்ட்டிக்கு ஹீரோ ஃபேமிலி எல்லாருமே போகிறாங்க. அங்கே போயிட்டு ஹீரோவும் ஹீரோயினையும் ஒரு சாங்கில் அப்படியே அவங்களே மெய் மருந்து ஆடிட்டுருக்கும் போது ஹீரோவோட மாமா அங்கே சிக்கன் வந்து சூடாக இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டுக்கிட்டேயே சண்டைக்கு போயிடுறாரு. அவரும் ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க, அது போக போக சரக்கில் அப்படியே அது பெரிய சண்டையாக மாறிடுது. அவன் மச்சானும் பண்ண அலப்பறையில் அவங்க ஃப்ரெண்டை அடிச்சிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோ வீட்டில் இருக்கும்போது ஹீரோவுக்கு ஃப்ரெண்டு கால் பண்ணி மவனை என் 25 லட்சத்தை கொண்டு வந்துட்டா, அதே சமயம் உனக்கு வேலையும் இங்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ லவுட் ஸ்பீக்கரில் போட்டு பாத்தியா
உங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு போனாலும் எவ்வளோ பிரச்சனை அப்படின்னு ஹீரோயின்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ மாமா அந்த ஃபோன் எடுத்து, நான் அந்த பணத்தை ஒரு வாரத்தில் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலாக கட் பண்ணிடுறாரு. இவரோ மாமாவை பார்த்து, ஒரு வாரத்தில் எப்படியா கொடுக்க முடியும், உங்ககிட்ட அவ்வளோ பணமாக இருக்குது, ஏன் உன் அரண்மனையை அடமானம் வச்ச மாதிரி என் வீட்டையும் அடமானத்தை வச்சுட்டு நான் தெருவிலையே நிற்கணும் அப்படின்னு சொல்லி மாமாவையும் அவரோட பையனையும் திட்டி அமைச்சிட்றாரு. அவங்க ரெண்டு பேரும் கீழே வராங்க. கீழே வந்தால் அங்கே ஹீரோட ஃப்ரெண்டு இன்னும் நிறையா கிஸ் வாங்கி அங்கே நின்றுட்டுருக்காரு. ஹோட்டலில் ஒரு அழகான பொண்ணு அட்ரஸ் கொடுத்து வர சொல்லியிருப்பாங்கள்ல, அது அந்த அப்பார்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். இவர் அங்கே போயிட்டு தான் இங்கே வந்திருப்பாரு. இவரை பார்த்த உடனே அவங்க சாரி கேட்டுட்டு, வாங்க நம்ம வீடு மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூப்பிட்டு போவார். அப்போ அவர் அந்த பாத்ரூமை யூஸ் பண்ணட்டுமான்னு சொல்லி கேட்கவும் இவங்களும் சரி யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிடுறாங்க. அவங்க வீட்டு சுவிட்ச் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும், யாராவது கை வச்சா சில நேரம் ஷாக் அடிச்சிடும், அதுமாதிரி ஷாக் அடிச்சிருது. இதை பார்த்த மாமா கட்டை தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு, அதே மாதிரி மச்சான அடிக்கிறாரு. இதை பார்த்த ஹீரோவும் பக்கத்தில் ஒரு கட்டை தூக்கி அடிக்கிறாங்க. இப்படி நாலு பேருமே வெவ்வேறு ஏங்கிளில் அடிக்கிறதுல கரண்ட் ஷாக்கும் போயிடுது, அவரோட உயிரும் அவரை விட்டு போயிடுது. சிரிச்ச மினிக்கே செத்துட்டாரு. இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லி ஹீரோ முழிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோவை பார்த்து அவங்க மாமா, மாப்பிள்ள நீங்கள் சொன்னதான் சரி, நாங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு தான் பெரிய பாரம், சரி நாங்கள் போயிட்டு வரோம் பாய் அப்படின்னு சொல்லி நேக்க நழுவை பார்த்தவங்கள ஹீரோ, என்ன நேக்க எஸ்கேப் பார்க்குறீங்க, இப்போ எல்லோரும் சேர்ந்து கொண்டோம், எல்லோரும் சேர்ந்து ஜெயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பிடிச்சி உட்கார வச்சிடுறாரு. அப்போ பார்த்து யாரோ கதவு தட்டுறாங்க. அப்போ ஹீரோவோட மச்சான் பதட்டத்தோடு போய் கதவை திறக்கிறாரு. அங்கே பார்த்தா ஒரு பாட்டி, என்னப்பா தம்பி இங்கே ஏதோ பெருசாக சத்தம் கேட்டுது அப்படின்னு அவங்க சொல்லவும், இல்லை பாட்டி நீங்கள் கதவு தட்டின சவுண்டு தான் அப்படின்னு சொல்லி இவர் சமாளித்து அனுப்பிச்சுட்டுறாரு. அதுக்கப்புறமும் யாரோ தட்டுறாங்க, யாரும் போய் பார்த்தா அந்த அழகான பொண்ணு தான் கதவு தட்டியிருக்கு. ஏன்னா இவர் ஃப்ரெண்டு வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு மாத்திர கேப்பில் காசு கொடுக்காமல் அங்கேருந்து ஓடி வந்திருப்பாரு. அந்த பொண்ணும் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டு இவங்களும் அவங்க ஃப்ரெண்டு யாருக்கும் செத்து தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சேரில் உட்கார வச்சுருக்காங்க. அவர் வேறு சிரித்த மாதிரி இருக்காரா, இந்த பொண்ணு நேராக போய் ஏன்டா என் காசை கொடுக்காமல் இங்கே வந்து சிரிச்சிட்டா உட்காந்துருக்கேன்னு சொல்லி பிடிச்சி அடிக்கிறாங்க. அதில் அவங்க கீழே விழுந்துடுறாரு. இதை பார்த்த ஹீரோயின் என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி, நல்லா இருந்த மனுஷனை இப்படி கீழே தள்ளி விட்டு கொன்னிட்டியே அப்படின்னு ஒரு பிட்டை போட்டு பழியை தூக்கி அந்த பொண்ணு மேலே போட்டுட்டாங்க. அந்த பொண்ணும் நான்லாம் கொல்லலை, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இவங்க அடித்த கட்டையை தூக்கி அந்த பொண்ணு நேரு தூக்கி ஹீரோயின் வீச அந்த பொண்ணும் கேட்ச் பிடிச்சிருது. பெரிய ஜாண்டி ரோட்ஸுங்கிற நினைப்பில் நீ கேட்ச் பிடிச்சல்லாம், இப்போ உன் கைரேக அந்த கட்டையிலையும் பதிஞ்சிட்டு அவர் சட்டையிலையும் பதிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க கொலையில் அந்த பொண்ணையும் ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ உனக்கு ரெண்டே ரெண்டு சாய்ஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து எங்கள் கூட சேர்ந்து இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணக்கு ஹெல்ப் பண்ணு, இல்லைன்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உன்னை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் நல்லா இருக்கே, நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷனையே செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து ஹீரோ பிளாட்டுக்கு ஆப்போசிட்டில் ரெண்டு பொண்ணுங்க இருப்பாங்க. அதில் ஒரு பொண்ணு வந்து இந்த பொண்ணோட ஃப்ரெண்டாக இருக்காங்க. அவங்களுக்கு கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லி ஹெல்ப் கேட்குறாங்க. அவங்களும் நிறைய ஹாலிவுட் படமெல்லாம் பார்ப்பாங்க போல். இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணக்கு எல்லோரும் யோசிச்சுருக்காங்க. அப்போது அந்த பொண்ணு வந்து இதுக்குன்னே ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கார், அவர் பேர் தான் டிஸ்போஸ் பலராமன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் பண்ணுறாங்க. அவரோ காலையிலக்குள்ளே நீங்கள் அந்த பாடி எங்ககிட்ட தந்துட்டிங்கன்னா நாங்கள் யாருக்குமே தெரியாமல் டிஸ்போஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இவங்களுக்கு ரெண்டு சேலஞ்ச், யாருக்குமே தெரியாமல் கீழே கூப்பிட்டு போகணும், கீழே வாட்ச்மேன் இருப்பார் அவர்கிட்ட இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த அழகான பொண்ணு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஐடியா கேட்டாங்களா, அந்த ஐடியாவை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. என்னென்னா ஹீரோ ஃப்ரெண்டோட லேஸை ஒரு லேஸ் வந்து ஹீரோ மச்சான் கட்டிக்கிட்டு இன்னொரு லேஸை வந்து ஹீரோ காலை கட்டிக்கிட்டு அப்படியே அந்த பாடிக்கு ஒரு சன்கிளாஸையும் போட்டு அப்படியே கூலாக நடந்துட்டு போகிற மாதிரி லிஃப்டில் போய் ஆக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க மச்சான்ட்ட யாருக்கும் தெரியாமல் அந்த பாடியை கொண்டு போய் லிஃப்ட்டில் வச்சுட்டு நில்லுங்க அப்படிங்கக்குள்ள அவர் அதில் நிற்கவும் லிஃப்ட்டை ஒருத்தர் அழுத்திடுறாரு. அது வந்து மூணாவது மாடிக்கு போயிடுது. அங்கே ஒருத்தர் ஏறிடுறாரு. அவரை பார்த்து சிரிச்சு மணிக்கே இவங்களை நிற்க கீழே வரும்போது இவங்க எல்லாத்துக்கும் ஷாக், என்னடா கூட ஒருத்தன் எப்படி இருக்கான்னு. சரின்னு சொல்லி எல்லோரும் உள்ளே ஏறிடுறாங்க. எல்லோரும் சிரிச்ச மேனிக்கு நின்றுட்டுருக்கிறத பார்த்து அவர் இன்றைக்கி ஸ்மைல் இடையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சிரிப்பு கூட்டி கிளம்பிடுறாரு. அடுத்து வாட்ச்மேன் கீழே நிற்காம், ஐயையோ என்னது இவரா, இவரை நான் அங்கே பார்த்துருக்கேன் இங்கே பார்த்துருக்கேன், இவர் அப்படிப்பட்ட ஆளாச்சே அப்படின்னு அசனம் அசனமாக பேசுகிறாரு. ஹீரோக்கோ செம கடுப்பாயிருக்கையோ, என்றைக்குமே நீ இப்படி பேச மாட்டியா, இன்றைக்கி போட்டு ஏன் உயிரை வாங்குற அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டில் மோட்டர் போட சொல்கிறாங்க. போய் மோட்டர் போடையா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுட்டு இவங்க அந்த வேனில் ஏறி எஸ்கேப் ஆயிடுறாங்க. காலையில் பலராம்கிட்ட போய் அந்த பாடியையும் கொடுத்துட்றாங்க. பலராமன் குழுப்பில் ஸ்கூல் சுரேஷ் வந்து ஒரு முக்கியமான ஆள், அவரை அனுப்பி போய் அந்த பாடியை எடுத்துகிட்டு வான்னு சொல்லி அனுப்பி விடவும் அவர் போயிட்டு
சிரிச்சிட்டு இருக்க அந்த பாடிக்கிட்டே போய் பாடி எங்கன்னு சொல்லி கேட்குறாரு. என்னடா போனவனை காணும்னு சொல்லிட்டு பலராமன் போய் பார்க்குறாரு. அவரும் அதே கேள்வியை கேட்குறாரு. என்ன தான் சொல்ல, தலைவரை மாதிரி தான் தொண்டனும் இருப்பாங்கிறது பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ இதுதான் பாடி அப்படின்னு சொல்லி தூக்கி கையில் கொடுத்துட்றாரு. அப்பாடா ஒரு வேலையை தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹீரோ வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்தால் பெரிய ஷாக், என்னன்னா அவன் இறந்த ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தர் சிரிச்சுட்டே நின்றுட்டுருக்காரு. இவங்களும் நான் உன்னை அடித்தனா கரண்ட் ஷாக் அடிச்சிச்சலா, நீ கீழே விழுந்து இறந்தல அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா அப்படிலாம் ஒன்று நடக்கலையே, நான் இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறாரு. இதை பார்த்த மாமாவோ ஓ எல்லாமே மறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, என் 25 லட்சத்தை எங்கே அது வாங்க தான் நான் வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. இவன் எதை மறந்தாலும் பணத்தை மறக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அமைதியாக இருக்காரு. அப்போ பார்த்து டிவியில் ஒரு நியூஸ், அதாவது ஹீரோ ஃப்ரெண்டு மாதிரி ஒரு தீவிரவாதி இருந்திருக்காரு. அந்த தீவிரவாதி என்னைக்கு பாம் வைக்கக்கு பிளான் போட்டு கொடுத்துருக்கிறாருங்கிறதும், அவரை கண்டுபிடிச்சி தரவங்களுக்கு 50 லட்சம் சன்மானம்னு சொல்லி போலீஸ்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது அந்த டிவி ஃப்ளாஷ் நியூஸில் வருது. இதை பார்த்தாங்க எல்லாருக்கும் ஷாக், ஏன்னா இப்போ தான் அந்த பாடியை கொண்டு போய் பலராம்கிட்ட டிஸ்போஸ் பண்ண கொடுத்துருக்காங்க. இதை எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் ஹீரோ ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவோம். ஹீரோ ஃப்ரெண்டு சரி ஓகே நானும் உங்கள் கூட ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்துடுறாரு. பலராமனுக்கு பாடி எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. அதுக்கு அவரோ, நாங்கள் இப்படி யாரும் கேட்காத பாடியை வந்து ஜிகேச்சில் கொடுத்துருவோம், அவங்க அதை எதுக்காவது யூஸ் பண்ணிக்குவாங்க, நம்ம போய் ரிட்டர்ன் அதை கேட்க முடியாது அப்படின்னு சொல்லவும், பலராமுக்கும் இந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கும் போல் அதான் டபுள் கேம் ஆட பார்க்குறான், நம்ம வேறு ஏதாவது பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த பாடியை எப்படியாவது மார்ச்சூர்லேருந்து எடுக்கக்கு பிளான் போடுறாங்க. அப்போது ஒரு வழி கிடைக்குது, என்னென்னா அந்த மார்ச்சூர்லேருந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஒரு ஏசி டெக் போகுது, அது வழியாக அந்த பாடியை அனுப்பிச்சி விட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே யாராவது இருந்து அந்த பாடியை எடுத்து வந்துடணும், இதுதான் அவங்க பிளான். இந்த 50 லட்சம் நியூஸ் வந்து அப்படியே பலராம் கேங்குக்கும் தெரிய வருது. அவரும் ஒரு எஸ்ஐக்கு கால் பண்ணி, என் மேலே இருக்க கேஸ் எல்லாம் நீ வந்து க்ளோஸ் பண்ணிடு, அதுக்காண்டி நீ ஒரு 25 லட்சத்தை எடுத்துக்க, மீதி உள்ள 25 லட்சத்தை நான் எடுத்துக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் இதில் 50-50 ஷேர் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு டீலை பேசி முடிச்சுட்டு அந்த பாடி எடுக்க அவரும் மார்ச்சுரிக்கு வர்றாரு. அதுக்கு ஒரு கேங்கை வச்சு அதுக்கு ஒரு ஐடியா மேக் பண்ணிட்டுருக்காரு. ஹீரோயின் வந்து டாக்டர் வேஷமும் ஹீரோ பியூன் வேஷம் அதே மாதிரி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வேஷம் போட்டு அந்த இடத்துக்கு வராங்க. இப்போ ஹீரோ அவர் பிளானெல்லாம் சொல்லிவிட்டு அங்கே ஒரு பாடி மாதிரி யாராவது ஒருத்தர் நடிக்கணும், யாரை நடிக்க வைக்க அப்படிங்கும்போது அதான் நம்ம மச்சான் இருக்கானே அவரே நடிக்க வைப்போம்னு சொல்லிட்டு மாமா ஆண்டடாக வந்து கமிட்மெண்ட் கொடுக்க ஹீரோவும் சரி வசதியாக போச்சேன்னு பிடிச்சி அமுத்திடுறாரு. அப்போ அவர் மாமாட்ட ஒரிஜினல் டாக்டர் அங்கே செக்அப் பண்ணி தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க மார்ச்சரிக்குள்ளே. அப்போ அவரோட டெட்டாஸ்கோப்பை எடுத்துகிட்டு இந்த டூப்ளிகேட் டெட்டாஸ்கோப்பை அதில் வச்சிடணும், இல்லை செக் பண்ணும்போது நாடி துடிப்பு கேட்காது, அதனால் அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, நமக்கும் வேலை ஈஸியாயிரும், நீங்கள் தான் அதை மாற்றணும்னு சொல்லிட்டு மாமா கிட்டே சொல்லுவோம். மாமா சரி நமக்கு ஒரு ரோல் கொடுத்துட்டாரேன்னு ஒரு ஆர்வத்தில் டெட்டாஸ்கோப்பு வாங்காமே கொஞ்சம் பேர் ஹீரோவுக்கு சே அப்படின்னு ஆகிப்போச்சு. இப்போ போன மாமா அப்படியே மேக்க பம்பி பம்பி வர்றாரு. ஹீரோவும் டெட்டாஸ்கோப்பு கையில் கொடுக்காம தூக்கி எரிஞ்சிடுறாரு. இவரும் பதட்டத்தில் அதை எடுத்து கொண்டு போய் டாக்டரை இடித்து டெட்டாஸ்கோப்பை மாற்ற பார்க்குறாரு. அப்போ டாக்டரும் நீங்கள் யார், இந்த ஹாஸ்பிட்டலில் புதுசாக இருக்க, இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இவரும் பதட்டத்தில் அவர் கையில் உள்ள டெட்டாஸ்கோப்பே எடுத்துகிட்டு வந்துடுறாரு. இதை பார்த்த ஹீரோ காண்டாகி போய் ஒரு வேலை கூட உருப்படியாக செய்ய போலிய, உன்னை வச்சு கிட்னாப்பிங் வேற ஷா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மாப்பிள்ளை மச்சான் அப்படின்னு அவரும் சொல்ல, சரி இது பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த டாக்டரு செக் பண்ணலான்னு பக்கத்தில் போகிறாரு. பக்கத்தில் போவையும் என்னப்பா ஸ்மெல்லை பார்த்தே கண்டுபிடிக்க வேண்டாமா, இதுக்கு நான் வேறையா செத்து 4 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னடா மானங்க அரச பரம்பரைன்னு சொல்லி ஹீரோவும் கழுவி ஊற்றி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அந்த மாச்சூரில் எல்லாத்தையும் வெட்டி தைக்கக்கு சொல்லிட்டு ரோலக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் அவரோட கீழே உள்ளவங்க எல்லாத்துட்டையும் இவங்க எல்லாத்தையுமே வெட்டுறவங்களுக்கு ஸ்பாட்டில் பேமெண்ட் அப்படின்னு ரோலஸ் மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த கேங் ஒரு பக்கத்தில் சரக்கடிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோட மச்சான் நேக்காக முடிச்சு போட்டு அந்த ஏசி டெக் வழியை அனுப்பிச்சி விட்டுறாரு. கயிறை ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருந்து ஹீரோவும் ஹீரோயினும் இன்னொரு சைடில் அந்த கயிறை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ ரொம்ப தம் கட்டி இழுக்கிறாரு, அது எதுலேயும் மாட்டிட்டு வரமாட்டேங்கி. ஹீரோயின் போயிட்டு இருங்க நான் இழுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க. கயிறு சல்லுன்னு வந்துடுது, என்னென்னா முடிச்சு அவுந்து போச்சு. ஹீரோ அப்படியே ஹீரோயின் ஒரு இந்த பாடி எடுக்க உள்ளே போகிறாரு. அப்போ பார்த்து ரோலாக்ஸ் கிட்ட ஒருத்தர் அங்கே ப்ராக்டிக்கல் கிளாஸ் எடுக்கணுமா, ஒரு பாடி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க அங்கே வார் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாடி வந்திருக்கு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட மச்சான் பாடி அனுப்பிச்சி விட்றாங்க. அவரோட மச்சானும் எஸ்கேப் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனால் எல்லாருமே அவரை ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கழட்டி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது அந்த ஏசி டெக் வெளியே போன ஹீரோ மேலேருந்து பார்த்துறாரு. பார்த்துருச்சா
ஒரு 50 லட்சத்துக்காண்டி எவ்வளோ பாடுபட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. அப்போது அந்த இடத்துக்கு பல்ராம் கேங் அங்கே வந்துடுது. ஹீரோவும் ஹீரோனையும் யாருக்கு டவுட் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீல் சேரில் வச்சு அந்த தீவிரவாதி பாடியை வெளியே கூப்பிட்டு வராங்க. அப்போது ஒரு டாக்டர் மறிச்சு, உங்கள் பேர் என்ன, நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்க அப்படின்னு சொல்லி துருவி துருவி விசாரிக்க, இவங்க அவங்ககிட்டருந்து தப்பி கேட்க வழி தேடிட்டு இருக்கும்போது கால்பட்டு அந்த வீல் சேர் நேராக ஓடி வருது. ஹீரோவும் ஹீரோயின் ஒரு வழியாக தப்பிச்சும் போதுன்னு எஸ்கேப் ஆகி வந்தால் வீல் சேரை காணோம். இவங்களும் வீல் சேர் போகிற இடம் பார்த்து ஓடி வர்றாங்க. அது நேராக வந்து பல்ராமன் காலில் முட்டி நிற்கிது. என்னடா கும்பிட போனவனுக்கு தேவன் குறுக்க வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அந்த பாடி தூக்கி வண்டிக்குள்ளே ஏற்றும்போது ஹீரோ ஒரு பிளான் பண்ணுறாரு. அதாவது அவர் ஃப்ரெண்டை அவர் முன்னாடி நடந்து போக வைக்கிறாரு. அவர் ஃப்ரெண்டும் அவர் முன்னாடி நடந்து போகிறத பார்த்து, என்ன பாடி நடக்குதா போய் பிடிங்கடா அப்படின்னு சொல்லி எல்லோரும் போய் பிடிக்க போகிறாங்க. அப்போ போய் இவங்க அந்த பாடியை தூக்கிட்டு வந்துடுறாங்க. அந்த கமிஷனர்கிட்ட தீவிரவாதி கால் பண்ணி ஏன் அவர் ஃபோட்டோவை லீக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. எனக்கு மேலே உள்ள சுப்பீரியர் ஆஃபீஸர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அதனால தான் அது பப்ளிஷ் பண்ண வேண்டியது ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் அவரோட ஃபோன் சிக்னல் செக் பண்ணும்போது அது ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் காட்டியிருக்கு. அவரும் அவர் கேங்கை அனுப்பிச்சு அவரை அங்கேருந்து கூப்பிட்டு வர சொல்கிறாரு. அவங்களோட கேங்கை அங்கே என்ட்ரி கொடுத்துட்றாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு பல்ராம் கேங்கிட்ட வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறாரு. அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. அந்த இடத்துக்கு தீவிரவாதிகள் கேங்கும் வந்துடுது. பல்ராம் கேங்கை அடித்து போட்டுட்டு ஹீரோ ஃப்ரெண்டை தூக்கிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இவங்க எல்லாருமே போலீஸ்ட்டு அந்த பாடியை கொடுத்துட்டு 50 லட்சம் வாங்குறதுக்கு தீவிரமாக இருக்காங்க. அப்போது அந்த தீவிரவாதிங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு கேட்டுறாரு, கமிஷனருக்கு இதில் உடந்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை ஹீரோவுக்கு டெஸ்ட் மெசேஜ் பண்ணிவிட்டு அப்படியே லைவ் லொக்கேஷனை ஷேர் பண்ணிடுறாரு. இதை பார்த்த ஹீரோ உள்ளே போய், என் மச்சான் ஒரு பைத்தியம் சார், அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தார், யாருமே பார்க்காதனால பைத்தியம் ஆகிட்டார். அவரோட மெயின் வேலையே ஏதாவது செலிப்ரிட்டிஸில் யாராவது பேசுனா அவங்கள பற்றி வீடியோ போடுறது தான். நீங்கள் நேற்று அந்த தீவிரவாதியை பற்றி பேசியிருந்தீங்களா, அதான் உங்ககிட்ட வந்து பேசணும்னு சொல்லி எங்ககிட்ட கேட்டார். நாங்களோ நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி மாத்திரை கொடுத்து தூங்க வச்சிட்டோம். இன்னைக்கு காலையில் அவர் மாத்திரை சாப்பிடல, அதனால தான் நேராக இங்கே வந்துட்டார் அப்படின்னு சொல்லி நேக்காக அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி ஹீரோ ஃப்ரெண்டு அனுப்பின லொக்கேஷனுக்கு வந்துடுறாரு. ஹீரோ அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட, எப்போதுமே நான் தான் பிளான் போடுவேன், அதே மாதிரி எஸ்கேப் பிளான் போகிறது என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க சொல்கிறாரு. அதே டைம் ஹீரோ உள்ளே போயிட்டு, இவர் ஃபேஸ் வந்து இப்போ தெரிஞ்சிட்டு, அதனால் எஸ்கேப் பிளான் ரிஸ்க்கு, அதனால் எங்கே பாம்பு அடிக்குதோ அதில் வந்து இவர் மாதிரி ஒரு பாடியை நான் ஏற்பாடு பண்ணித்தரேன், அந்த பாடியை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் அங்கேருந்து நவுண்டுருங்க அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டை காப்பாற்றக்கு பிளான் போடுறாரு. இவங்க எல்லாத்தையும் பாடியை தூக்கிட்டு உள்ளே வர சொன்னால் அதுக்குள்ளே அங்கே பல்ராம் கேங்கும் ரோலஸ் கேங்கும் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வண்டி எடுத்துகிட்டு வேறு இடத்துக்கு போயிடுறாரு. இவரும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரவாதிகள் கேங்கிட்ட சொல்லவும் அவங்க வந்து டீ வேணுமான்னு கேட்குறாங்க. சரி போட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் அதில் ஒரு தீவிரவாதி டீ போட்டு கொண்டு வரான். அப்போ அந்த டீயில் ஹீரோ வந்து பாய்சனை கலந்துடுறாரு. இதை வந்து அந்த வீல் சேரில் உள்ளவர் பார்த்துடுறாரு. அவர் ஏதோ பெல் அழுத்துறாரு. உடனே வந்து, என்னாச்சு இவனை உனக்கு பிடிக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமாம் அப்படின்றாரு. எதனால் பிடிக்கல, என்ன எதன் தப்பு பண்ணிட்டானா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கிறாரு. என்ன தப்பு பண்ணா உனக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லை, அப்போ எனக்கா ஆமாம் அப்படின்றாரு. உடனே ஹீரோவை பிடிச்சி அடித்து விசாரிக்கும் போது எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க ரெண்டு பேருமே. அப்போ பார்த்து ஹீரோயின் குரூப் உள்ளே வருது. அவர் மாமா கிட்ட, இப்போ தான் வர டைமாக எங்களை போட்டு பின்னு பின்னு பின்னிட்டாங்க, இது கூட தெரியாமல் காமெடி வரையான்னு சொல்லி மாமாவை ஏச, அந்த இடத்துக்கு வாட்ச்மேனும் எதிர்த்த வீட்டு பொண்ணு கூட ஒருத்தர் இருந்திருப்பார், அவரும் வந்துடுறாரு. தீவிரவாதிகள் குரூப் வெளியில் அவரோட பாடியை நல்லடக்கம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு குழி தோண்டிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் ஹீரோவை காப்பாற்றுக்கு கத்தி தர முடியுமான்னு கேட்க அவங்க போட்டு திருத்துறாங்க. அதே சமயம் வாட்ச்மேன் கூட அங்கே வந்தவர் கையில் போலீஸ் சைலன்சரை மட்டும் எடுத்து வந்துடுறாரு. போலீஸ் சைலன் கேட்டோடனே அங்குள்ள எல்லாருமே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஹீரோ ஒரு பிளான் போட்டு அந்த பெல்லை அழுத்துறாரு. அந்த பெல்லை அழுத்தினோடனே அந்த தீவிரவாதி ஹெட்டு வந்து, நான் உண்மையை சொல்லிடுறேன், எங்கள் தாத்தாவை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை பஸ் ஸ்டாண்டில் பாம்பு வச்சுருப்போன்னு சொல்லி உண்மையை சொல்லிடுறாரு. அப்படியே அங்கே கொஞ்சம் காமெடி ஆக்ஷன்லாம் நடந்து அங்கேருந்து தப்பிச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுறாங்க. அங்கே எல்லா பஸ்ஸையும் செக் பண்ணி பார்க்குறாங்க, பாம் கிடைக்கவே இல்லை. அப்போ ஹீரோ ஃப்ரெண்டு தீவிரவாதி குரூப்பில் இருந்த ஒரு தீவிரவாதியை பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறத பார்த்து ஹீரோகிட்ட சொல்லிடுறாரு. ஹீரோவும் போலீஸில் பிடிச்சி கொடுத்துறாரு. எவ்வளோ அடித்தாலும் உண்மையே சொல்ல மாட்டேங்க அவன். சரி என்ன பண்ணலான்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க.
அப்போ ஹீரோக்கு டக்குன்னு ஒரு ஐடியா தோணிடுது. என்னென்னா, அவனை அங்குள்ள பஸ்ஸில் ஏற்றி, யாராவது இவனை உங்கள் பஸ்ஸில் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவதில் ஒருத்தர், ஆமாம் எங்கள் பஸ்ஸில் எங்கள் கூட தான் வந்தாருன்னு சொல்லி அந்த பஸ்ஸை காட்டி கொடுத்துட்றாங்க. அந்த பஸ்ஸுக்குள்ளே போய் பார்த்தா உள்ள பாம் இருக்குது. என்ன ஆச்சுக்குன்னா, தீவிரவாதி வந்து எவ்வளோ அடித்தாலும் எப்படியும் உண்மை சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்கள பார்த்தவங்க அவர் எந்த வண்டியில் வந்தார் அப்படிங்கிறத எப்படியும் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தான் பஸ்ஸு மேலே ஏற்றி அவர் அப்படி கேட்டிருப்பார். அப்படியே மக்களையும் காப்பாற்றாச்சு. அப்படியே அந்த பாடியை கொண்டு போய் கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்து புதுசாக வந்த கமிஷனர் கையால் 50 லட்சரூபா பணமும் வாங்கிடுறாங்க. இப்போ அந்த பணத்தெல்லாம் வச்சு என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டே ஒரு சாங்கை போட்டு சுபம் போட்டு நம்ம இங்கே இவன்தான் கிங் அப்படிங்கிற படத்தை முடிக்கிறாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸோட திரைக்கதையை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.